வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடியோ இனீஸ் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிலாவெளியில் அத்தியாயம் 1. மார்கழி பனி போல் குளுமையானது காதல், மலரினை விட மென்மையானது. அதை புரிந்தே உறவை துறந்து போனேன், என்னை பிரிந்தே அவளோ பறந்து போனான். அழகான மலர் தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு பூ அவனை அடைத்தது. நெருங்கி செல்ல செல்ல அந்த மலர் முகம் நிலவு முகமாகி அவனை பார்த்து சிரித்தது. அவனது இதழ்களிலும் இளமுருவல் அரும்பியது. அந்த இனிய கனவுடன் விழித்தான் அரவிந்தன். எழுந்து அறையின் ஜன்னல் திரைகளை விலக்கி தோட்டத்தை பார்த்தான். நேற்றைய இரவின் பனித்துளிகளோடு தோட்டத்து செடிகளின் இலைகள் உறவாடி கொண்டிருந்தன. மலர் செடிகளின் மனம் பனிக்காலத்தின் விடியலின் அற்புதத்தை உணர்த்தின. ஜோடியாய் பறந்த குயில்கள் குக்கு குக்கு என ராகம் பாடிக்கொண்டு சென்றன. உலகமே உற்சாகமாயிருந்தது அரவிந்தனை தவிர. கதவு தட்டப்படுவது கேட்டு திரும்பினான். கதவை திறந்தான். விசாலம் காஃபியுடன் நின்றிருந்தாள். சிவந்திருந்த அவன் விழிகளை பார்த்தபடி அருகிலிருந்த டீபாயின் மேல் காஃபியை வைத்தவள், என்னடா அரவிந்த் கண்ணெல்லாம் செவந்திருக்கு, உடம்பு சரியில்லையா என்றவாறு அருகில் வந்து அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். அவள் கையை தட்டிவிட்டு அரவிந்தன் கோபமாய் முகத்தை திருப்பிக் கொண்டான். கோபத்துடன் மகனை பார்த்த விசாலம், ஏண்டா ஏ மேலே கோவிக்கிற, நான் என்ன செஞ்சேன் என்று கேட்டாள். பதில் சொல்லாமல் காஃபி கோப்பையை அரவிந்தன் டீபாயின் மேல் வைக்க, அரவிந்த் நான் ஒருத்தி இங்கே நின்று காட்டு கத்தலாக கத்திட்டுருக்கேன், பதிலே பேசாமல் இருக்க என்று எரிச்சலுடன் கேட்டார் விசாலம். அதான் காட்டு கத்தலாக கத்துறேன்னு உன் வாயிலே சொல்லிட்டேல்ல, இப்படி கத்துனா அவன் எப்படி பதில் சொல்லுவான் என்ற குரலை கேட்டு திரும்பி பார்த்தால் விசாலம் ராஜதுரை அறை வாயிலில் நின்று கொண்டிருந்தார். தந்தையை பார்த்ததும் அரவிந்தன் ஜன்னல் அருகில் போய் வெளியே பார்க்க ஆரம்பிக்க ராஜதுரை மெதுவாக உள்ளே வந்தார். மகனின் முதுகை தடவியவர், அரவிந்த் உன் கோபம் காரணம் இல்லாதது, நானும் உன் வயசை கடந்து வந்தவன் தான். இளவயது ஆசைகள் அறிவார்ந்தவையா எப்போவுமே இருக்காது. தகுதிக்கு சமமான இடத்துல கல்யாணம் செய்கிறது தான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. இதை உன்கிட்ட 1000 முறை சொல்லிட்டேன், நீ காதில் வாங்கிக்கல. நம்ம விட பெரிய இடத்துலலாம் நான் நீன்னு உனக்கு பொண்ணு கொடுக்க போட்டி போடுறாங்க. நீ என்னடானா சாதாரண பேங்க் மேனேஜர் மகளை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்ன. ஆனாலும் உன் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து பெண் கேட்க நானும் உன் அம்மாவும் போனோமா இல்லையா? அந்த பெண் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இல்லைன்னு எங்கள் முகத்தில் அடித்தது போல் சொல்லிருச்சு. என் கௌரவத்துக்கு உன்னால் ஒரு சிறு அவமரியாதை ஏற்பட்டுருச்சு. இருந்தாலும் என் பிள்ளைக்காகன்னு நான் பொறுத்துக்கிட்டேனே. நீ என்னடானா என்னையும் உன் அம்மாவையும் எதிரி போல் பார்க்குற என்றார் ராஜதுரை அழுத்தமான குரலில். அப்பா பெண் கேட்டு போனோம் போனோன்னு சொல்கிறீங்களே, அங்கே போய் எப்படி பெண் கேட்டீங்கன்றதை சொல்கிறீங்களா? அம்மா பேசின விதத்துக்கு சுயமரியாதை உள்ள எந்த பெண் தான் சரின்னு சொல்லுவா? அதனால தான் காயத்ரி என்னை மறுத்துட்டான் என்றான் அரவிந்தன் கோபமாக. அப்படி என்னடா நான் பேசிட்டேன், அவங்க வீடு நம்ம போட்டிக்கு அளவில் கூட இல்லைன்னு சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். நாளைக்கு ஒருவேளை கல்யாணம் ஆகிட்டா எங்கள் அரவிந்தன் இங்கே வந்து போகலாம் தோதுபடாதுன்னு சொன்னேன். என் மனசுக்கு பட்டது தானே சொன்னேன். உங்களுக்கும் எங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் அரவிந்த உங்கள் பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்டான், அதனால தான் எங்கள் தகுதிக்கு இறங்கி வந்து பெண் கேட்க வந்தோன்னு சொன்னேன். இது தப்பா? விசாலம் நொடித்தாள். தப்பு இல்லைம்மா, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுனது எல்லாமே சரி. எப்படி பெண் கேட்டால் அவங்க மாட்டேன்னு சொல்லுவாங்கன்னு சரியாக நாடி பிடிச்சி பேசிட்டு வந்திருக்கீங்க பாருங்கள். அங்கே தான் நீங்கள் கை தேர்ந்த வியாபாரின்னு ராஜதுரை மனைவியை நிரூபிச்சிட்டு வந்தீங்க. உங்களை போய் தப்பு சொல்வேனா? உங்களை நம்பி பெண் கேட்க அனுப்பின பாருங்கள், என்ன சொல்லணும்? அரவிந்தன் நெரிச்சலுடன் பேசினான். அரவிந்த் என்னது நீ அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு? அம்மா அவன் மனசுக்கு பட்டதை பேசுனா, இப்போ நீ உன் மனசுக்கு பட்டதை பேசுகிறியா இல்லையா? இதே போல் அம்மாவுக்கு பேச உரிமை இருக்கா இல்லையா? நல்லா சொன்னீங்கப்பா, உங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என் வாழ்க்கையில் காட்டிட்டு அதை நியாயப்படுத்தி பேச செஞ்சுவீங்க. இப்போ என்ன செய்யலாம் அரவிந்த்? நாங்கள் போய் காயத்ரி வீட்டில் மன்னிப்பு கேட்கவா? சொல், அதையும் செய்கிறோம். நீ அதைத்தான் விரும்புவ போல? இது போல் இக்கட்டாக பேசி என்னை உங்கள் வழிக்கு கொண்டு வர முயல வேணாம்ப்பா. நீங்கள் போய் இனி காயத்ரி வீட்டில் எதுவும் பேசவும் வேணாம், பேசுனது வரைக்கும் போதும், இனி நான் பார்த்துக்கிறேன். என்னடா சொல்கிற, நீ பார்த்துக்கிறியா? என்ன பார்த்துக்குவ, நீ சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? விசாலம் பதற்றமாக பேச அதையே கண்களால் கேட்டபடி ராஜதுரை நிற்க இருவரையும் பார்த்தபடி, ஆமாம் நான் காயத்ரி கிட்ட பேச போகிறேன். நான் உன்னை விரும்புகிறேன். முறப்படி பெண் கேட்குறது தான் உனக்கு பிடிக்கும்னு என் அப்பா அம்மாவை அனுப்பினேன். அவங்க எடுத்தன் கவிழ்த்தன் பேசிட்டாங்க. அவங்க பேச்சுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல போகிறேன் என்றான் அரவிந்தன். எங்கள் பேச்சுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்றியா? இல்லை எனக்கும் உனக்கும் எங்களுக்குமே சம்மந்தம் இல்லைன்றியா? நிதானமாக வினவினார் ராஜதுரை. அப்பா என் மேலே குறை சொல்ல வேணாம்,
நான் காயத்ரி கிட்டே பேசி எப்படி அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பேன், அப்போ உங்ககிட்ட வருவேன். நீங்கள் சம்மதிச்சா முழு மனசாக எங்களோட கல்யாணத்தை நடத்தி வைங்க. சம்மதிக்கலைன்னா? விசால மாத்திரத்துடன் இடைமறிக்க, மனசில் உங்கள் ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தை வேண்டிக்கிட்டு என் கல்யாணத்தை நானே நடத்திக்குவேன் என்றான் அரவிந்தன். எப்படி பேசுகிறான் பாருங்க என்று இறைந்த விசாலத்தை சமாதானப்படுத்தி கொண்டிருந்த தகப்பனாரை கவனிக்காமல் குளியலறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டான் அரவிந்தன். சிறிது நேரத்தில் அலுவலகம் கிளம்ப தயாராகி கீழே வந்தவனை பார்த்து, சாப்பிடவாப்பா என்றார் ராஜதுரை. பசி இல்லைப்பா, எனக்கு வேண்டாம் என்றவாறு விருட்டென்று வெளியேறி காரை எடுத்தான் அரவிந்தன். காரை ஓட்டி கொண்டிருந்த அரவிந்தனின் கண்முன் கலங்கமில்லாத நிலவு போன்ற முகத்துடன் காயத்ரியை தோன்றிக் கொண்டிருந்தான். வண்டாடும் கண்கள், வட்ட நிலவு முகம், நீண்ட கூந்தல் என்று வனப்பு அனைத்து உருவான தேவதை போன்ற அந்த பெண்ணை ஒரு திருமணத்தில் பார்த்தான் அவன். கண்ணை எடுக்க முடியாமல் அவன் தடுமாறி கொண்டிருந்த போது அருகிலிருந்த அவனது உறவு பெரியவர் ஒருவர் தான் கூறினார். ஏன் தம்பி, என்ன அப்படி மலைச்சு போய் பார்க்குற? அந்த பொண்ணு நம்ம சொந்தந்தான் என்று. நம்ம சொந்தமா? என்னமாம்மா இப்படி சொல்கிறீங்க? நான் பார்த்ததே இல்லையே. என் ஒன்று விட்ட தம்பி பொண்ணு தான் அது, காயத்ரின்னு பேர். அவன் பேங்க்கில் மேனேஜர். எல்லாம் சரி, இம்புட்டு ஆசையாக விசாரிக்கிறியே, உனக்கு மாமன் பொண்ணு தான் வேணும், கட்ட போறியா என்ன? கீழவர் கிண்டலாக கேட்க, நிஜந்தா மாமா, கட்டினா இவ்வளோ தான் கட்டணும்னு நினைக்கிறேன் என்று பட்டென்று சொல்லிவிட்டு எழுந்து போனான் அரவிந்தன். சொன்னதை செய்தும் காண்பித்தான். பெற்றவர்களை அனுப்பினான் பெண் கேட்க. நடக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் பேசியிருந்தால் இந்நேரம் காயத்ரி அவன் மனைவி. ஆனால் அவர்களோ? அரவிந்தனின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. அவன் நிச்சயம் காயத்ரியை பார்ப்பான், அவன் காதலை சொல்வான், பெற்றோர் பேசியதற்கு மன்னிப்பும் கேட்பான். அவள் மன்னிப்பாளா? அவன் உயிரை அவனுக்கு மீட்டு தருவாளா? அவன் மனம் புலம்பி தவித்தது. அதோ அந்த திருப்பத்தில் திரும்பினார் ஆறாவது வீடு, காயத்ரியின் வீடு. படபடக்கும் இதயத்தோடு அவள் வீட்டின் முன் வண்டியை நிறுத்தி அவனை வரவேற்றது கூட்டு. காரின் சத்தம் கேட்டு எட்டி பார்த்த பக்கத்து வீட்டு அம்மாளிடம் விசாரித்தான். அவங்க வீட்டில் யார் இல்லை தம்பி? காயத்ரியோட அம்மாவும் அப்பாவும் நேற்று காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பெரியப்பா ஒருத்தர் நேற்று ராத்திரி வந்து காயத்ரி கூட்டிகிட்டு போனார் என்றாள் அந்த அம்மாள். எங்கே போனாங்கன்னு தெரியுமாம்மா? அவங்க சொந்தக்காரங்க ஊருக்கான். அத்தோடு பேச்சை முடித்தவளாக அவள் சென்று விட அரவிந்தன் திகைத்து போய் நின்று விட்டான். பெற்றோரை பகைத்து கொண்டு தன் மனதை எடுத்து சொல்ல அவன் ஓடோடி வந்த வேகம் என்ன? இப்போது இப்படி நிற்கின்ற கோலம் என்ன? காயத்ரி ஊருக்கு போய்விட்டாளா? அவன் வாய்விட்டு கேட்டுக்கொண்டான். எந்த ஊருக்கு? நிலாவெளியில் அத்தியாயம் 2. நேற்றோடு நான் விதைத்து நினைவில் பூத்த காதல் மலர், காற்றோடு போனதெங்கே என் காதல் போன பாதை எங்கே? எந்த ஊர் என்பதையே இயம்பாமல் சென்றவளே, நீ சென்ற ஊரின் என் நினைவு வந்தால் என் நெஞ்சத்தை மன்னித்துவிடு. எந்த ஊருக்கு? காயத்ரி கேட்டாள். கார் ஓடிக்கொண்டிருந்தது. காரின் பின் சீட்டில் அமர்ந்திருந்த காயத்ரி முன் சீட்டில் அமர்ந்திருந்த கோபால்சாமி பெரியப்பாவிடம் இந்த கேள்வியை 1001வது முறையாக கேட்டால் அவரும் சளைக்காமல் பதில் சொன்னார். பூங்குளத்துக்குமா? அங்கேதுக்கு பெரியப்பா போகிறோம், குளிக்கவா? பூங்குளம்னா ஊருமா? தெரியுது, மொட்டையாக பூங்குளம் பூங்குளம்னா வேறு எப்படி கேட்பாங்க? சொல்லுங்கள் பெரியப்பா, அந்த ஊருக்கு எதுக்கு போகிறோம்? உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க. ஆமாம், நான் பிறந்ததுலேருந்து அவங்கள பார்த்ததே இல்லை பாருங்கள். இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போய் புதுசாக இதுதான் உங்கள் அப்பா அம்மானு அடையாளம் காட்ட போகிறீங்க. சோக்கா பேசுகிறம்மா சிரித்தார் அவர். கடுப்பானால் காயத்ரி அவரை போலவே சோக்கு என்றார். முன்னால் காரை ஓட்டி கொண்டிருந்த டிரைவரின் முகத்தில் புன்னகை உதித்தது. காயத்ரி எம்பி முன்னால் இருந்த கோபால்சாமியின் சட்டையை பிடித்து இழுத்தாள். தலைமுடி மீசையெல்லாம் நரைத்த அந்த அன்பு பெரியப்பா திரும்பி, என்ன தாயி என்றார். இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை தாயி செய்யின்னு. இப்போ சொல்லுங்கள் பெரியப்பா, அப்பா அம்மா காலையில் ஊருக்கு போகும்போது நல்லா தானே இருந்தாங்க? அடடே, நீ அப்படி பயந்துட்டியா? இல்லை தாயி, உன் அப்பா நான் அத்தால சுகமாக இருக்காங்க அப்பாடி என்று இருந்தது காயத்ரிக்கு. ஆக பெற்றோர்களுக்கு ஒன்றுமில்லை, வேறு என்னவாக இருக்கும்? இந்த பெருசு எதையும் சொல்ல மாட்டேன்கிறாரே. யோசனையோடு கோபால்சாமியை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்தது. மாப்போசியை நினைவுபடுத்தும் தோற்றம் உள்ளவர். இவளை ஓரக்கண்ணால் பார்ப்பதும் இவள் பார்ப்பது போல் தோன்றினால் படக்கென்று தூங்குவது போல் பாவனை செய்வதுமாக இருந்தார். எதையோ சொல்ல முடியாமல் அவஸ்தைப்படுவது கண்கூடாக தெரிந்தது. என்னவா இருக்கும் பெரியப்பா? என்றார் தூங்குவது போல் நடித்த கோபால்சாமி. என் தங்க பெரியப்பா இல்லை, நான் கேட்குறதுக்கு சரியான பதிலை சொல்லுவீங்களா? நீ என்னத்தை கேட்டு நான் என்னத்தை சொல்லி? பெரியப்பா, அப்பாவும் அம்மாவும் என்னை எதுக்கு அவசரமாக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க? அதை நான் என்னத்தை சொல்லி நீ என்னத்தை கேட்டு? சரியான என்னத்தை கண்ணையா என்று தலையில் அடித்து கொண்ட காயத்ரி கிழவரை அதட்டினாள். பெரியப்பா,
இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம்? அதை என் வாயால் நான் சொன்னால் நல்லா இருக்காது தாயி. வேறு யார் வாயால் சொல்லணும்? சொல்கிறவங்க சொல்லணும். என்ன பெரியப்பா மர்ம தேசம் போல் புதிர் போட்டுக்கிட்டே வரீங்க? நான் கிழவன் என்னத்தை புதிர் போட்டு தாயி? நான் வெறும் அம்பு தான். எய்தவன் உங்கள் அப்பன், அவனை வந்து கேளு. ஏன் என்னை வர சொன்னேன்னு இப்போ இந்த கிழவனை கொஞ்சம் தூங்க விடு தாயி. அவர் கெஞ்ச காரை ஓட்டி கொண்டிருந்த டிரைவர் இப்போது வாய்விட்டு சிரித்தார். ஒரு முறைப்புடன் சீட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்ட காயத்ரி வெளியே பார்த்தாள். இருளினுடைய ஓடி மறைந்த மரங்களை பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தது. மிக அதிகாலையில் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு உடல்நலம் சரியில்லை என்று பார்த்து வர காயத்ரியின் பெற்றோர் கிளம்பி சென்றனர். இரவாகியும் வரவில்லை. கோபால்சாமி பெரியப்பா தான் காரோடு வந்து நின்றார். உடனே கிளம்ப சொன்னார். உடனே பெரியப்பாவோட கிளம்பி வா என்ற தந்தையின் கடிதத்தை தந்தார். பெரியப்பாவை பிறந்தது முதல் அறிந்தவள் தந்தையின் கட்டளைப்படி அவருடன் கிளம்ப தயங்கவில்லை. காரணம் என்ன என்பது மட்டும் தெரியவில்லை. அதை அறிந்து கொள்ள அவள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளும் பலன் அளிக்காமல் போக, ஊருக்கு போனால் தெரிய போகுது, பூனைக்குட்டி வெளியே வந்ததானே ஆகணும் நினைத்து கொண்டவள் கொஞ்சம் அமைதியானாள். இரவு நேர பயணம் பயமாக இருந்தாலும் இதமாக இருந்தது. ஏதோ யோசித்து கொண்டிருந்தவளுக்கு அரவிந்தனின் நினைவு வந்தது. இரண்டு தினங்களுக்கு முன்னர் பெண் கேட்டு வந்த அவனின் பெற்றோர் பேசிய பேச்சு அதை நினைக்கையிலேயே அவளது தாடை இறுகியது. அவர்களது மகன் தகுதியில்லாத இடத்தில் ஆசைப்பட்டு விட்டானாம். வேறு வழியில்லாமல் பெண் கேட்க வந்தார்களாம். காயத்ரி கொதித்து விட்டாள். அம்மா பதற பதற அவனது தந்தை முன் போய் நின்று கரம் கூப்பி, சார் உங்கள் மகன் தான் என் மேலே ஆசைப்படுறார். நான் உங்கள் மகன் மேலே உங்கள் மகனை நான் விரும்பலை. எனக்கு உங்கள் மகனை கல்யாணம் செஞ்சுக்க விருப்பமும் இல்லை என்று சொல்லிவிட்டார். அவர்கள் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே என்று நினைத்து சிரித்து கொண்டாள். கார் ஒரு சிறு நகரத்தின் டீக்கடை முன் நின்றது. இறங்கி டிரைவருடன் காஃபி சாப்பிட போன பெரியப்பா, காஃபி சாப்பிடுமா என்று அவளது பதிலை எதிர்பாராமல் காஃபி டம்ளரை அவளிடம் கொடுத்தார். தொண்டையில் இறங்கிய காஃபி அந்த இரவு நேரத்திற்கு குளிருக்கு இதமாக இருந்தது. இதேபோல் அவளது சம்மதம் என்ற சொல் அரவிந்தனுக்கு இதமாக இருந்திருக்கலாம். ஆனால் என்றுமே அரவிந்தன் மேல் அவளுக்கு நாட்டம் இருந்ததில்லை. இணக்கமில்லாத மனதை இழுத்து பிடித்து சம்மதம் சொல்ல விருப்பமில்லை. மனதில் இருந்ததை பழிச்சென்று நெற்றியடியாக கூறிவிட்டாள். வெளியே விடியலின் ஆட்சி ஆரம்பமாகியிருந்தது. இப்போது கார் சென்று கொண்டிருந்த பாதையும் மாறியிருந்தது. மரங்களோடு பசுமையான வயல்வெளிகள் கண்ணுக்கு தெரிந்தன. சுழித்தோடும் வாய்க்கால் நீரும் அதில் பறக்கும் நாரைகளும் இதமாய் தொட்டு செல்லும் ஈரக்காற்றும் பயணத்தை சுகமாக்கின. தொலைவில் ஊர் கண்ணுக்கு தெரிந்தது. முதலில் தெரிந்தது ஊருக்கு வெளியே நின்ற சிறு குன்றும் அதன் உச்சியில் இருந்த கோவிலும் தான். நல்ல வளமையான ஊர் என்று எண்ணிக்கொண்டாள் காயத்ரி. மலையடிவாரத்தில் கார் நின்றது. இறங்குமா? கோயிலுக்கா பெரியப்பா? அப்பா அம்மாவை பார்த்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலாம் பெரியப்பா. கார் எடுக்க சொல்லுங்கள். அப்பா அம்மா கோயிலில் தான் இருக்காங்கம்மா. இந்த கோயில்லையா? ஏதாவது வேண்டுதலா பெரியப்பா? என்னத்தை வேண்டி, நீ வாமா. எங்கே நின்றால் திரும்பவும் கேள்வி கணைகளை வீச ஆரம்பித்து விடுவாளோ என்ற பயத்துடன் அதிலிருந்து தப்ப வேண்டி இரண்டு இரண்டு படிகளாய் தாவி மேலே ஏற ஆரம்பித்தவரை விசித்திரமாய் பார்த்தபடி தொடர்ந்து படியேறினாள் காயத்ரி. மலையுச்சியை அடைந்தவுடன் கோவில் வாசலில் அவளது பெற்றோர் நிறைய உறவினர்களோடு நின்றிருப்பது தெரிந்தது. ஒரு கலகலப்பான சூழல் இருந்தது. அவள் மனதிற்கு நிம்மதியை அளித்தது. கவலைப்படும்படி ஏதுமில்லை. ஆனால் அவளது தாயாரின் முகம் தவிப்புடன் அவளை பார்த்தது. என்னம்மா என்ன விஷயம்? கேள்வி கேட்டபடி தாயாரின் அருகே சென்றவளை அவசரமாய் அழைத்து சென்றால் அவளது தாயார் நவநீதம். கோவிலின் அருகே அமைக்கப்பட்டிருந்த மண்டபத்தின் அருகே இருந்த அறையில் குளிக்க வைத்து உயர்ந்த ரக பட்டுப்புடவை ஒன்றை உடுத்த வைத்தாள். தலைவாரி பின்னலிட்டு பூவை அலங்காரமாய் பின்னலை சுற்றி வைத்தாள். சில நகைகளை அணிவித்தாள். அங்கே இருந்த கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து கொண்ட காயத்ரி திகைத்தாள். இதென்ன அலங்காரம், மணப்பெண் போல? மணப்பெண்ணே தான் என்று சிறிது நேரத்தில் அவளது தாய் அவளை அழைத்து சென்று கோவிலின் மைய மண்டபத்தில் ஒரு ஆணின் அருகே அமர வைத்த போது தெரிந்தது. என்ன நடக்குது என்று அவள் திகைத்து நிமிரும் போது கெட்டி மேளம் கொட்டியது. நாதஸ்வர ஓசையுடன் மந்திரம் இணைந்து ஒலிக்க அவளருகே அமர்ந்திருந்த ஆணின் கரங்கள் தாலியை எடுத்து அவள் கழுத்தில் கட்டியது. மூன்று முடிச்சுகள் போட்ட அந்த கரங்களுக்கு சொந்தக்காரனை, அவளது வாழ்க்கையை சொந்தமாக்கி கொண்டவனை அந்த வினாடிதான் முதன் முதலாக விழியகல நிமிர்ந்து பார்த்தாள் காயத்ரி. அந்த விழிகள் கேட்டன, நீ யார்? நீலாவெளியின் அத்தியாயம் 3. முகமும் அறியாமல் அறிமுகமில்லாமல் இணைந்தோம் வாழ்வினில் இறைவனின் திருவிளையாடலால். யாரோ நீ என்று வினவும் இனியவனே, நானும் உயிரென்று நீ சொல்லிவிடும் நாள் என்று. நீ யார் என்று வினவும் அந்த விழிகளை பார்த்தபடி மூன்று முடிச்சுகளை போட்டான் பார்த்திபன். பெண்ணே, எனக்கும் நீ யாருன்னு தெரியாது. இந்த மூன்று முடிச்சு பந்தம் உனக்கும் எனக்கும் இடையே ஏற்படும்ன்றத நேற்று வரைக்கும் நானும் அறியாதவன் தான் தனக்குள் சொல்லிக்கொண்டான். பொன்னையும் மாப்பிள்ளையும் அக்னியை சுற்றி வலம் வர சொல்லுங்க, ஐயர் ஆணையிட அவளது கரம் பிடித்து வலம் வர ஆரம்பித்தான். அவனது கைப்பிடிக்குள் அடங்கிய அவளது மெல்லிய விரல்கள் நடுங்குவது தெரிந்தது. மெதுவாக திரும்பி அவளை பார்த்தான்.
மிக இளவயது நினைத்து கொண்டான். என்னை விட 12 வயசாவது இளையவளா இருப்பா. இப்போ தான் படிப்பை முடிச்சிருக்கதா சொல்லிக்கிட்டாங்களே, திடீர் கல்யாணம், அதிர்ந்து போயிருக்கா பாவம். இரக்கத்துடன் பற்றி இருந்த அவளது விரல்களை லேசாக அழுத்தினான். மரவட்டையாய் அவளது விரல்கள் சுருண்டன. உடல் நடுங்கியது. 33 வயதான பார்த்திபன் இதுநாள் வரை திருமணத்தை தள்ளி போட்டதன் காரணத்தை உறவினரும் ஊராரும் நன்கு அறிவார்கள். அவனது 25ஆம் வயதில் அவனுக்கு திருமணம் பேசி முடிக்கப்பட்டது. ஊரின் பெரிய மனிதர் வீட்டு பிள்ளை, ஒரே வாரிசு, அதுவும் சாவித்திரி அம்மாளின் மணிவயிற்றில் 10 வருடம் கழித்து உதித்த மகன். கோவில் குலம் சுற்றி விரதமிருந்து பெற்ற நன்முத்து. பார்த்திபனுக்கு பெண் கொடுக்க நீ நான் என்று போட்டி போட்டார்கள் பெண்ணை பெற்ற பெருந்தனக்காரர்கள். அவர்களில் அடுத்த ஊரிலிருந்து ரங்கநாதனின் மூத்த மகளை பேசி முடித்தார் பார்த்திபனின் தந்தை. பெண் அழகாக இருந்தால், படித்திருந்தால், பணம் பணத்தோடு என்று கணக்கு போட்டார் பார்த்திபனின் தந்தை ஜம்புலிங்கம். விது வேறு கணக்கு போட்டதே. விவசாய பட்ட மேற்படிப்பு படித்து கொண்டிருந்த பார்த்திபன் படிப்பை முடித்துவிட்டு அது சம்பந்தமான மேற்படிப்பு ஒன்றை படித்து கொண்டிருந்தான். அது முடிந்து அவன் ஊர் வந்த 1 வாரத்தில் கல்யாணம் என்று முடிவாகி இருந்தது. திருமணத்தின் முதல் நாள் பரிசம் போட்டு நிச்சயதார்த்தம் வைத்துக் கொள்வதாக இருந்தார்கள். மறுநாள் திருமண ஏற்பாடுகளோடு அன்றைய நிச்சயதார்த்த வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்ததாலோ என்னவோ திடீரென்று ஜம்புலிங்கம் நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தார். மருத்துவமனை செல்லும் வழியிலேயே இறைவனடி சேர்ந்தார். திருமணம் நின்று போனது. தந்தையின் இந்த முடிவு பார்த்திபனை உலுக்கிவிட்டது. திருமணத்தை புறக்கணித்தான். குடும்பம் தொழில் இரண்டும் பார்த்திபனின் பொறுப்பில் வந்தன. தொழிலை விருத்தி செய்தவன் கூடவே வேறு சில தொழில்களையும் தொடங்கினான். எடுத்த காரியமெல்லாம் அவனுக்கு வெற்றியையே கொடுத்தன. தொட்ட தொழிலெல்லாம் துளிர்விட்டு தழைத்து வளர்ந்தது. பணம் பெருகியது. ஊரில் அவனது செல்வாக்கு உயர்ந்தது. எங்கும் எதிலும் முதல் மரியாதை. ஆனால் மகனின் புகழ் பெருக பெருக அவன் தனியனாய் நிற்பது கண்ட தாயுள்ளம் தவித்தது. அல்லும் பகலும் அதையே நினைத்து துயர் கொண்ட சாவித்திரி அம்மாள் மகனின் மனதை மாற்ற பல வகையிலும் போராடினார். அன்னை எதை கேட்டாலும் செய்து முடித்த மகள் திருமண விஷயத்தில் பணிய மறுத்தான். சாவித்திரி அம்மாளின் உடல் நலம் கெட்டது. படுக்கையில் விழுந்தவரை விசாரிக்க உறவினர்கள் வந்து சென்றனர். அந்த முறையில் நலம் விசாரிக்க சென்றவர்கள்தான் காயத்ரியின் பெற்றோர். காயத்ரியின் தந்தை கோவிந்தசாமி சாவித்திரி அம்மாளின் சொந்த சித்தப்பாவின் மகன். சிறு வயதில் நெருக்கடி வந்து குடும்ப சொத்துக்களை இழந்து நின்றபோது தம்பி என்று சாவித்திரி அம்மாள் தான் கோவிந்தசாமியை தாங்கி நின்றார். கோவிந்தசாமியை படிக்க வைத்து வேலையில் சேர்ந்தவுடன் நவநீதத்தை பெண் பார்த்து திருமணத்தை முன்னே நின்று நடத்தி வைத்து தாய் தகப்பனை இழந்த கோவிந்தசாமிக்கு அனைத்துமாய் நின்றவள் சாவித்திரி. குடும்ப சொத்தான பரம்பரை வீட்டை மீட்டுக் கொடுத்த போது இந்த நன்றியை மறக்க மாட்டேங்கா என்று தமக்கையின் கரம் பிடித்து அழுதவர் கோவிந்தசாமி. வேலையின் நிமித்தம் அவர் வெளியூர் சென்றுவிட குடும்பம் சென்னையில் அமைந்துவிட்டது. அவர் மட்டுமே அடிக்கடி சொந்த ஊர் சென்று வருவார். காயத்ரி வளர்ந்த பின் வந்ததில்லை. தமக்கையின் உடல் நலம் மிகச் சீர்கேட்டை அடைந்திருக்கிறது அறிந்தவர் பதறிவிட்டார். காயத்ரி தனித்திருந்தாலும் பரவாயில்லை என்று நவநீதத்துடன் பூங்குளம் வந்து சாவித்திரி அம்மாளை பார்த்தார். தமக்கையின் கையை பிடித்து பேசிக் கொண்டிருக்கையில் பார்த்திபன் உள்ளே வந்தான். அப்போது யாரும் எதிர்பாராத காரியம் ஒன்றை செய்துவிட்டார் சாவித்திரி அம்மாள். தன் முந்தானையை எடுத்து விரித்து ஒரே நேரத்தில் கோவிந்தசாமியிடமும் பார்த்திபனிடமும் மடிப்பீச்சை கேட்டார். கோவிந்தா, உன் அக்கா கேட்குறேன்டா தம்பி, உன் மகளை என் மகனுக்கு கட்டி கொடு. பார்த்திபா, உன் காலில் விழறேன்டா மகனே. கோவிந்த மாமா மகளை கட்டிக்க. இருவரிடமும் ஒரே நேரத்தில் கோரிக்கை வைக்கப்பட முதலில் தன்னிலைக்கு வந்தவர் கோவிந்தசாமி தான். சாவித்திரி அம்மாளின் பாதம் பணிந்து அவர் மடிப்பீச்சை கேட்பதை தடுத்தவர் அங்கிருந்த கோபால்சாமியை அழைத்து சொன்னார். அண்ணா, என் உடம்புல இருக்க உயிர் முதற்கொண்டு எங்கள் அக்காவுக்கு தான் சொந்தம். என் மகளா அவளுக்கு சொந்தம் இல்லைன்னு போக போது போனா போய் இந்த கடிதத்தை காட்டி காயத்ரி கையோடு கூட்டிட்டு வா. நாளை காலையில் மலை கோயிலில் என் மகளுக்கும் பார்த்திபனுக்கும் கல்யாணம். அக்கா, காயத்ரி இனிமேல் என் மக இல்லை, உன் மருமக. நவநீதம் திகைத்து நின்றால். பணம் கொழிக்கும் இல்லம், ஆனாலும் மகளை ஒரு வார்த்தை கேட்காமல் மனம் பேசி முடிப்பதா? அதுவும் திடீர் திருமணமா? நடுத்தர குடும்பம் என்றாலும் அவளும் ஒற்றை மகளை பெற்றவள். இருப்பினும் வாய் திறக்காமல் உணர்ச்சிகளை கொட்டாமல் மௌனித்தாள் கணவனின் நன்றி கடன் அறிந்தவள். செய் நன்றி கடன் கழிக்க பெற்ற மகளை தாரை வார்த்து கொடுக்க தயாரானார். இந்த முறை பார்த்திபன் மறுத்து பேச வழியில்லாமல் போனது. கல்யாண காரியங்களை ஊரே கூடி ஒரே நாளில் சிருஷ்டித்தது. உறவினர்கள் ஒன்று கூடினர். மறுநாள் கோவிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாப்பிள்ளையாக அமர்த்தி வைக்கப்பட்டான். முன்பின் பார்த்தறியாத வெறும் வார்த்தைகளால் கேள்விப்பட்ட காயத்ரியின் கழுத்தில் 3 முடிச்சுகளை போட்டு மனைவியாக்கி கொண்டான். சுவாமி தரிசனம் அம்பாள் தரிசனம் முடிஞ்சாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. உறவினர் ஒருவர் உறக்க கூறுகின்றார். நேற்று வரை ஒருவரை ஒருவர் நினைத்து கூட பார்க்காத அறியாத அந்த இருவரும் இன்று வாழ்க்கையில் இணைந்தவர்களாய் அந்த மாளிகையில் அடியெடுத்து வைத்தனர். ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்துச் சென்றவர்கள் சாவித்திரி அம்மாளின் அறைக்கு அழைத்துச் சென்றனர். தன் அறைக்கு வந்து தாழ் பணிந்த மணமக்களை கண்டு
ஆனந்த கண்ணீர் பெருக்கினார் அந்த மூதாட்டி. காயத்ரியின் முகத்தை இமை கொட்டாமல் பார்த்தவர் மகனிடம் திரும்பி சொன்னார், அந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வந்துட்டாப்பா, என் மனசு குளிர்ந்துருச்சையா. மன நிறைவுடன் சொன்னாள் அந்த மூதாட்டி. மனக்குறையுடன் திரும்பி கொண்டாள் காயத்ரி. அவள் மனம் கேட்டது, எனக்கு வேற என்ன வேணும்? நிலா வெளியில் அத்தியாயம் 4. இது அவளறியாத தேசம். அவளை அழைத்தது மலர்வாசம். இவள் திருமகளின் உருவே, புகுந்த வீட்டினுள் நுழைந்தாள் திருவே. எனக்கு வேற என்ன வேணும்? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் காயத்ரி. மாளிகை போல வீடு, அன்பான மாமியார், ஊரின் நன்மதிப்பையும் மரியாதையும் பெற்ற கணவன், செல்வ சீமாட்டியாய் வாழும் வாய்ப்பு. ஒரு பெண்ணுக்கு இதைவிட வேற என்ன வேண்டும்? ஒரு திருமணத்திற்கு அந்த மணப்பெண்ணின் சம்மதம் வேண்டுமா வேண்டாமா என்று அவள் மனம் அவளை திருப்பி கேட்டது. பெற்ற காரணத்தினால் பெற்றவர்களுக்கு பெண் அடிமையா? அதை பெற்றவர்களை வளைத்து போட்டு ஒரு தாலி கயிறின் மூலம் அவளை சிறைபிடித்த ஆண்மகனுக்குத்தான் அவள் அடிமையா? உள்ளம் கொதித்தது. அதே நேரத்தில் பார்த்திபனின் மனமும் கொதித்து கொண்டிருந்தது. காரணம் யதார்த்தமாய் கோபால்சாமி கூறிய வார்த்தைகள். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு தம்பி, உங்கள் அம்மா மனசு குளிர்ந்துருச்சு. காயத்ரி பெண்ணை கூட்டிகிட்டு வரும்போது மனசு பக்கு பக்குன்னு அடிச்சிக்கிச்சு. நல்ல வேலை புள்ள தகராறு பண்ணாமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. ஏமாம்மா அப்படி சொல்கிறீங்க? காயத்ரி என்ன சொல்லிடும்னு நினச்சிங்க? அட, உனக்கு தெரியாதா தம்பி, மெட்ராஸில் ராஜதுர மகன் அரவிந்தனுக்கு காயத்ரியை கட்டணும்னு எண்ணம். ஒரு கல்யாணத்தில் பொண்ணை பார்த்துட்டு யார் எவரன்னு என்கிட்ட தான் விசாரித்தான். கட்டுற முறைன்னு நான் தான் சொன்னேன். கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு என்கிட்டே சொன்னேன்னா பார்த்துக்கையே. அப்புறம் தாடை இருக அழுத்தமாய் கேட்டான் பார்த்திபன். அப்புறம் என்ன, பையன் ஆசைப்படவும் ராஜதுர பொண்ணு கேட்டு வீட்டுக்கு போகிறதா போன வாரம் கோவிந்தன் சொன்னான். என்னாச்சுன்னு தெரியலையே. நான் ஒரு மடப்பையன், இனி என்ன நான்? காயத்ரி கழுத்தில் நீ தான் தாலி கட்டணும்னு விதிச்சிருக்கும்போது அந்த பையன் ஆசைப்பட்டா முடியுமா? காயத்ரி என்ன நினச்சான்னு தெரியுமா? யோசனையாய் வினாவினான் பார்த்திபன். எனக்கு அது தெரியாது தம்பி. ஆனால் ஒன்று, வரும்போது எதுக்கு பெரியப்பா என்னை திடீர்னு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு என்னை போட்டு தொலைச்சிருச்சு. அங்கே மனசு இருந்துச்சோ என்னவோ என்றவர் கோபால்சாமி என்று யாரோ அழைக்க இதோ வரேன் என்றபடி போய்விட்டார். போனது அவர் மட்டுமல்ல, பார்த்திபனின் நிம்மதியும் தான். அமிலத்தை பார்த்திபன் இதயத்தில் ஊற்றிவிட்டு அவர் சென்றுவிட அவன் தலையை பிடித்து கொண்டான். அரவிந்தான் அவனுடைய வயதில் சிறியவன், பட்டணத்துக்காரன். சிறு வயதான பிறந்தது முதல் நகர வாழ்க்கையில் வாழ்ந்த காயத்ரிக்கு தன்னை விட அரவிந்தனே பொருத்தமானவனாக இருந்திருக்கக்கூடும். காயத்ரியிடம் ஒரு வார்த்தை இந்த திருமணத்திற்கு சம்மதமா என்று முன்னரே கேட்டிருந்தால் அவள் ஒருவேளை மறுத்திருப்பாளோ? இப்போது இந்த திருமணத்தால் அவளது சந்தோஷம் சாகடிக்கப்பட்டு விட்டதோ? பார்த்திபன் தவித்து போனான். விலகி போன திருமண வாழ்க்கை உடம்பு பிடியாய் அவனை பிடித்து விட்டது. மணந்தவளிடம் ஒரு வார்த்தை கேட்டிருக்க வேண்டும் என்று மனம் மருகியது. கேட்டிருந்தா? அவன் மனம் இந்த கேள்வியை தான் கேட்டது. கேட்டிருந்தா அவள் யாரை தேர்ந்தெடுத்திருப்பா? பார்த்திபனையா அரவிந்தனையா? இதுக்கு விடை தெரியாமல் அவளோடு வாழ்வது சாத்தியமில்லாத விஷயம். இடிந்து போன மனதோடு, நொறுங்கி போன உணர்வோடு அவன் இங்கிருக்க, உரிமை மறுக்கப்பட்ட உணர்வோடு அவமதிப்பை பெற்ற பெண் மனமாய் அவள் அங்கிருக்க இரவு வந்தது. ஊர் பெரிய மனிதன், உள்மனதின் சுமை வெளியே தெரியக்கூடாது. பார்த்திபன் அறைக்குள் நுழைந்தான். காயத்ரியின் முகம் பார்த்தான். கலங்கி இருந்த விழிகளை அவள் திருப்பி கொண்டாள். பார்த்திபன் துணுக்குற்றான். அழுதிருக்கிறாளா? எதற்காக அல்லது யாருக்காக? அரவிந்தனுக்காகவா? அவனது இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. அருகே சென்று நின்றான். காயத்ரி குனிந்த தலை நிமிரவில்லை. காயத்ரி, உன்னை எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டது தான். நான் கேள்வி கூட படலை. பச்சை மிளகாயின் காரம் தெரித்தது காயத்ரியின் வார்த்தைகளில். பார்த்திபன் திகைத்து போனான். அப்படியா, எனக்கு தெரியாதே. எதுதான் உங்களுக்கு தெரியும்? காயத்ரியின் மிடுக்கான பதிலில் பார்த்திபனின் ஆண்மை கோபம் கொண்டது. உன் அப்பாவை என் தாய்மாமனா எனக்கு தெரியும். என் மகளை கட்டி கொடுக்குறேன்னு அவர் தான் முன் வந்தார்னு தெரியும். இந்த கல்யாணம் திடீர் கல்யாணமானது உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். காயத்ரி திகைத்தாள். இப்படி ஒன்று இருக்கா? பார்த்திபன் தொடர்ந்தான். உன்னோட பேசி சம்மதம் கேட்க அவகாசம் இல்லாமல் போயிடுச்சு, அது ஏன் குத்தம் இல்லை. காயத்ரி யோசித்து கொண்டிருக்க பார்த்திபன் அந்த கேள்வியை கேட்டான். இப்போ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமா இல்லையா? எதிர்பாராத சம்பவங்களால் மனம் குலைந்திருந்த காயத்ரி சிறு வயது முதல் மனதில் நினைத்ததை வெளியில் கேட்டுவிடும் காயத்ரி, இன்னும் கல்லூரி பருவத்திலிருந்து வெளியே வராத பட்டாம்பூச்சி காயத்ரி, தன் பதிலால் ஏற்பட போகும் விளைவுகளை அறியாதவளாய், தான் இப்போது பார்த்திபனின் மனைவி என்பதை புரியாதவளாய் பதில் கூறினாள். ஏன் சம்மதம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன்ற தைரியமா? என்னடா கழுத்தில் தாலி கட்டிட்டோம், இனி இவ சம்மதம்னு சொல்லிதானே ஆகணுன்ற எண்ணமா? பார்த்திபன் உச்சந்தலையில் அடிபட்டது போல பொறி கலங்கி போனான். ஆக, தான் அவள் வாழ்வை குலைத்திருக்கிறோம்.
திருமணத்திற்கு முன் கேட்டிருந்தால் அவள் அரவிந்தனைத்தான் மணப்பேன் என்று சொல்லியிருப்பாள். ஒரு சிறு பெண்ணின் வாழ்வில் விளையாடிவிட்டோம். பார்த்திபன் சரையல் என்று ஜன்னல் அருகில் போய் நின்று நெடும் மூச்சுகளை விட்டு தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான். பின் மெதுவாக திரும்பி காயத்ரியை பார்த்தான். ஓ, மனசில் இருக்கிறத மறைக்காமல் சொல்லிட்ட காயத்ரி, நல்லது. இந்த மன குமைச்சலோட நம்ம வாழ்க்கை ஆரம்பித்தா நல்லா இருக்காது. இவன் ஏதோ சொல்கிறான் என்று மட்டும் கலைத்திருந்த காயத்ரிக்கு புரிந்தது. தலைப்பாட்டிற்கு ஆமாம் என்று ஆட மனமோ தூங்கினால் நல்லா இருக்குமே என்று நினைத்தது. ஆனால் ஒன்று நீ நினைவில் வச்சுக்கிறது முக்கியம், கல்யாணன்றது ஒரு வழி பாதை. அவன் சொல்லி கொண்டிருக்க இது என்ன தேவையில்லாத அறிவுரை, எரிச்சலுற்றாள் அவள். திருமணம் என்பது வாழ்வில் ஒரு முறை என்பதை அவளும் அறிந்தவள் தானே. பார்த்திபன் தொடர்ந்தான். அதுவும் என்னோடான உன் கல்யாணம் நடந்தது தான், மாற்ற முடியாது. நீ திரும்பி போக முடியாத கல்யாண பாதை இது, மறந்துடாத. கடவுளே, நினைத்து கொண்டாள் காயத்ரி. யார் திரும்பி போக நினைக்கிறாங்களா? அவள் மனதில் இருப்பதை அறியாத பார்த்திபன் சொன்னான், இந்த அறைக்குள்ளேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ஒரு ரூம் இருக்குது, நீ அதை உபயோகப்படுத்திக்கலாம். சரி, இந்த ரூமுக்குள்ளே நான் பேசிக்கிட்டது வெளியே தெரிய வேணாம். இப்படி இருப்பானா? யாராவது புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிறத வெளியில் சொல்லுவாங்களா? பல்லை கடித்து கொண்ட காயத்ரி எரிச்சலுடன், அவ்வளவுதானே, நான் எதையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தால் சரி, இப்போது ஆளை விடுறீங்களா? நான் தூங்க போகணும். ஒரு நிமிஷம், தடுத்தான் பார்த்திபன். இன்னும் என்ன? என்னோடய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அவசர கல்யாணம் நடந்துச்சு, அப்புறம் தெரியாமல் போகுமா? அந்த கோபத்தை என் அம்மாக்கிட்ட காட்டிடாத. என்னது? முறைத்தாள் காயத்ரி. இவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான்? பெரியவர்கள், அதிலும் அத்தை, அவங்கக்கிட்ட போய் கோபத்தை காண்பிப்பவளாவ? என் வீட்டில் என்னை எப்படி வளர்க்கலை என்றால் இடக்காக, நன்றி. மகன் நல்லா வாழணும்னு நினச்சி இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்காங்க. அவங்கக்கிட்ட நீ நல்ல மருமகளாக நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் காயத்ரி. அதுக்காக எனக்கு நல்ல மனைவியாக நடந்துக்கன்னு சொல்ல வரல, பாவம் வயசானவங்க. அவன் கெஞ்சுதலாய் இழுக்க அதற்கு மேல் தாங்க மாட்டாதவளாய் காயத்ரி பொருந்தி தள்ளினாள். எனக்கும் இங்கேதான் தெரியும், அத்தை என்ற பாசம் உண்டு. பெரியவங்க கிட்ட மரியாதையை நடந்துதான் என் வழக்கம். இனி இந்த மாதிரி ராமாயணம் எல்லாம் என்கிட்ட படிக்க வேணாம். சொல்லி கொடுத்து புதுசாக மரியாதை தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் வளரலை, என் ரத்தத்திலே அது ஊறி போயிருக்கு. அத்தை ஏன் பொறுப்பு, இப்போ வழி விடுறீங்களா? நான் தூங்க போகணும். அவ்வளவுதான், அவர்களது உரையாடல் முடிந்து விட்டது. அவள் உடைமாற்றும் அறைக்குள் சென்று விட்டாள். சென்ற வேகத்தில் உடைமாற்றி குளித்தவள் பயண கலைப்பிலும் விழா அயர்விலும் படுத்தவுடன் தூங்கிவிட்டாள். பார்த்திபன் இரவு பூராவும் தூங்காமல் நடைபயின்று கொண்டிருந்தான். அலங்கரிக்கப்பட்ட கட்டில் அவனை பார்த்து சிரித்தது. ஒரு பெருமூச்சோடு அங்கிருந்த சோஃபாவில் சாய்ந்தவன் அப்படியே தூங்கிவிட்டான். அதிகாலையில் கண்விழித்த காயத்ரி முதலில் இது யார் வீடு, நாமே இங்கிருக்கிறோம் என்று வினாடி தூக்கம் கலையாமல் குழம்பினாள். கண்ணில் பட்ட திருமாங்கல்யம் அவள் யார் என்பதை, இது அவள் வீடு என்பதையும் கூற எழுந்து கொண்ட காயத்ரி தனக்குள் சிரித்து கொண்டாள். நிலாவெளி அத்தியாயம் 5. பெண் வாழ்வில் புறந்த வீடு முதல் பகுதி, ஆண் சேர புகுந்த வீடு மறுபகுதி. இரண்டையுமே போற்றி வாழ்தல் அவள் பாடு, இதுதானே நம் நாட்டின் பண்பாடு. தனக்குள் சிரித்து கொண்டாள் நவனிதம். மகளின் விருப்பம் கேட்காமல் திருமணம் முடித்து விட்டோமே என்று மருகிக் கொண்டிருந்தவள் காலையில் எழுந்ததும் கணவரோடு சாவித்திரி அம்மாளின் அருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாலும் மகளின் வரவை பக் பக் என்று அடிக்கும் மனதோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் மகள் வரவும் குளித்து முடித்து அவளது கோலமும் அயர்வாய் தெரிந்த விழிகளும் நிறைவை தர மகிழ்ந்து போனாள். கோவிந்தசாமி நவநீதத்திடம் பாத்தியா என்பது போல் விழிகளால் வினவ புரிந்ததற்கு அடையாளமாய் தலையசைத்து கொண்டவள் தனக்குள் சிரித்து கொண்டாள். சிறிது நேரத்தில் பார்த்திபனும் இறங்கி வர எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து காலை சிற்றுண்டியை சாப்பிட்டார்கள். உணவு முடிந்ததும் பார்த்திபன் கிளம்ப தயாராக கோவிந்தாசாமி அவசரமா, மாப்பிள்ள எப்போ மறுவீடு வருவீங்கன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் என்றார். இல்லை மாமா, எனக்கு தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால சரியாக தொழிலை பார்க்க முடியல. இப்போது காயத்ரி வந்தாச்சு, அம்மா காயத்ரி பொறுப்பில் விட்டுட்டு நான் தொழிலில் கவனம் காட்டணும். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வர தோதுபடாது என்றான் பார்த்திபன். காயத்ரியின் முகம் வாடிவிட்டதை கண்ட நவநீதம் அவசரமாய் சாவித்திரியை பார்த்து, என்னங்க நீ, தம்பி இப்படி சொல்லிட்டாங்க, மறுவீட்டுக்கு சென்னைக்கு வந்து தான் ஆகணும். இல்லைனா அண்ணி அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கேட்க மாட்டாங்களா? உங்கள் தம்பி பேங்க்கில் வேலை பார்க்குறவரு, கூட வேலை பார்க்குறவங்க கேட்க மாட்டாங்களா? சென்னைக்கு மறுவீடு வந்துட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணுற கல்யாண வரவேற்பில் கலந்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் அண்ணி என்று கூறினாள். நவநீதத்தை நேராக பார்த்த பார்த்திபன், அத்தை இப்போது நகர முடியாத சூழ்நிலை, எப்படி இன்னும் 4-5 மாதங்க நாங்கள் ரெண்டு பேருமே இங்கேருந்து நகர முடியாது, வரவேற்பெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமே கூறினான். அது சரி, 6 மாதம் கழித்து திருமணம் வரவேற்பான் சொன்னால் சிரிப்பாங்க, முணுமுணுத்தாள் காயத்ரி. அது அருகே நின்றிருந்த பார்த்திபனின் காதில் மட்டுமாய் நன்றாக விழுந்தது. ஆனால் அவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும்
பிரதிபலிக்காமல், அப்போ காயத்ரி நான் கிளம்பட்டுமா என்று அவளிடம் சொல்லிவிட்டு எல்லோருக்கும் பொதுவாய் தலையசைத்தபடி போயே போய்விட்டான். கலக்கமாய் பார்த்த நவநீதத்தை அருகே அமர்த்தி கொண்ட சாவித்திரி, விட்டு பிடிக்கலாம் நவநீதம், அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெருசு, இதையெல்லாம் பெருசு பண்ணாதே, சமாதானம் செய்தார். ஆனால் அண்ணி, நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே. நவநீதம் கலங்க, நாலு பேர் நாலு விதமாக பேசுனா பேசிட்டு போகிறாங்க, மற்றவங்களுக்காக நம்ம வாழலை, நமக்காக தான் வாழ்கிறோம். பொண்ணு கல்யாண ஃபோட்டோ வீடியோ வர்றவங்க போகிறவங்களுக்கு காட்டு போதும், இப்போ ஊருக்கு கிளம்புற வழியை பாரு என்று கோவிந்தசாமி அதட்டினார். என்னடா தம்பி அதுக்குள்ளே கிளம்பிட்டேன். சாவித்திரி அதட்ட, இல்லைக்கா லீவு போட்டது ஒரு நாள் தான், இப்போ கல்யாணத்துக்காக மேற்கொண்டு ரெண்டு நாள் எடுத்துட்டேன், ஆடிட் சமயம், போயிட்டு ரெண்டு மாதத்தில் வர பார்க்குறேன் என்றார் கோவிந்தசாமி. மறுத்து பேச முடியாமல் நவநீதம் கிளம்ப கோவிந்தசாமி தமக்கையின் அருகில் வந்தார். அக்கா, தழுதழுத்தார். என்னடா? சாவித்திரி ஆதுரத்துடன் கேட்டார். காயத்ரி குழந்தக்கா, நீ கேட்டதும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இதுவரைக்கும் அவ கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் வரவிட்டதில்லக்கா. இனியும் வராதரா தம்பி, நான் இருக்கேன், கவலைப்படாத. காயத்ரி என் மருமக இல்லை, மக போதுமா, நிம்மதியாக போயிட்டு வாங்கடா. அறிவுரைகள் பல சொல்லிவிட்டு பெற்றவர்கள் கிளம்பி சென்று விட புதிதான இடத்தில் காயத்ரி தனியாக நின்றாள். பசுவை பிரிந்த கன்றாக பரிதவித்தவளை பார்த்த சாவித்திரி அம்மாள் மருமகளை அழுக அழைத்தார். என்னங்கத்த, கண்ணை துடைத்தவாறு காயத்ரி வினவ, இங்கே வாமா, ஏன் கண் கலங்குது, அப்பா அம்மா ஞாபகமா என்று ஆதரவாய் கேட்டார் சாவித்திரி. அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த, வாய் இல்லைன்னு சொன்னாலும் உன் முகம் காட்டி கொடுக்குதே, என்ன செய்யலாம் சொல்லு. பெண்கள் நாற்று மாதிரிம்மா, ஒரு வீட்டிலேருந்து பிடுங்கி இன்னொரு வீட்டில் கல்யாணங்கிற பேரில் நட்டுருவாங்க, அந்த நெல் பயிர் மாதிரி செழித்து வளர்ந்து வாழ வந்த வீட்டை காப்பாற்ற வேண்டியது அந்த பொண்ணோட பொறுப்பு. கிராமத்து பெண்மணி அழகாய் உவமை சொன்னாள். நகரத்தில் வளர்ந்தவள் வியப்போடு கேட்டுக்கொண்டாள். இப்படி பக்கத்தில் உட்கார்மா. காயத்ரி அருகே அமர்ந்து கொண்டாள். அவளது கையை பிடித்து கொண்டு அவள் முகத்தையே உற்று பார்த்த சாவித்திரி, ஏம்மா உன் சம்மதம் கேட்காம கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்னு நினைக்கிறியா என்று கேட்டார். தூக்கி வாரி போட்டது காயத்ரிக்கு. ஏன் அதை அப்படி கேட்குறீங்க? படித்த பொண்ணு, என் தம்பி செல்லம்மா வளர்த்த பொண்ணு, உன் குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா கண்ணு? அப்படி ஏதும் கோபம் இருந்தால் அந்த கோபத்தை என் மேலே காட்டு கண்ணு. ஏன்னா இந்த கல்யாணம் திடீர்னு கல்யாணமாக என்னால் தான் நடந்துச்சு, என் கட்டளையை என் புள்ள மீறுவானா? மீறுவான், ஆனால் உங்கள் அப்பா மீறமாட்டான். மடிப்பிச்சை கேட்டேன், பிச்சை போடுற கை பிச்சை கேட்குறத உங்கள் அப்பா சகிக்கலை, பெண்ணை கொடுத்துட்டான். நீ எப்படி உங்கள் அப்பனுக்கு சூழ்நிலைக்கும் கட்டுப்பட்டியோ அப்படி தான் என் பிள்ளையும் என்னோடய சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டான். ஏதாச்சும் கோபம் குறையிருந்தா என் மேலே காட்டிடுமா, என் புள்ள மேலே காட்டிடாத. அவன் இந்த விஷயத்தில் ஒரு பாவமும் அறியாதவன். நீ மழையாக இருந்து அவனை குளிர வைக்கணும் தாயி, வெயிலாக இருந்து பழந்துராத காயத்ரி. விக்கித்து போனாள் காயத்ரி. அந்த ஊரின் மகாராணிக்கு நிகரான பெரிய வீட்டம்மாள் தன் மகனுக்காக மடிப்பிச்சை கேட்கிறாளா? சாவித்திரி தொடர்ந்து பேசினார். அவனுக்கு கல்யாணம் பேசி முடித்தம்மா. மறுநாள் கல்யாணம்னா முதல் நாள் பார்த்திபனோட அப்பா நெஞ்சு வழியில் போயிட்டார். பார்த்திபனால் அதை மறக்க முடியல. என் மகன் கல்யாணத்தை வெறுத்து ஒதுக்கிட்டான் தாயி. அவன் சம்மதிச்சு இந்த வீட்டில் விளக்கேற்ற ஒரு மகராசி வரமாட்டாளான்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. கடைசியில் தெய்வம் கண்ணு திறந்துருச்சு, எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியாக நீ வந்துட்ட, இந்தா கண்ணு இதை பிடி. சாவித்ரி தலையணைக்கு அடியிலிருந்து சாவி கொத்தை எடுத்து கொடுத்தார். என்னத்த இது? சாவி கொத்துரா? இது இந்த வீடு இனிமே உன் பொறுப்பு. காயத்ரி ஒரு கணம் திகைத்து பின் கலகலவென்று நகைத்தார். என்னடா சிரிக்கிற? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லத்த, எனக்கு என்ன தெரியும், நேற்று வரைக்கும் எங்கள் அம்மா தான் வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டாங்க, நான் படித்து சாப்பிட தூங்கன்னு இருந்துட்டேன், இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி காப்பாற்ற என்னால் எப்படி முடியும், நீங்கள் கற்றுக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்கிறேன். இந்த வீட்டுக்கு எப்போவுமே நீங்கள் தான் முதலாளி, என்னை வழி நடத்துங்க போதும். சாவித்திரி தன் மருமகளை பெருமையுடன் நோக்கினார். பார்க்க சிறு பெண் போல் தெரிந்தாலும் எவ்வளவு பக்குவமான பேச்சு. வந்த மறுநாளே அதிகாரம் பண்ண துடிக்கும் மக்கள் மத்தியில் இப்படியும் ஒருத்தி. கோவிந்தசாமியின் நேர்மையையும் நவநீதத்தின் பண்பாட்டையும் தன்னுள் வளர்த்து கொண்டிருக்கும் மருமகளை பிரியமுடன் பார்த்தாள். வாசலில் அரவம் கேட்டது. திரும்பி பார்த்தனர். பார்த்திபன் வந்து கொண்டிருந்தான். அத்தை மாமாவை காணும் எங்கம்மா? ஊருக்கு போயிட்டாங்கப்பா. என்னம்மா அது, என்கிட்ட கூட சொல்லாமல் அதுக்குள்ளே போயிட்டாங்க? ஏன், என் மேலே கோவமா? அப்படிலாம் இல்லைடா தம்பி, மாமாவுக்கு வேலை இருக்கான், அதான் கிளம்பிட்டான். நீ மனசை போட்டு குழப்பிக்காத, போய் சாப்பிடு. காயத்ரி சாப்பாடு எடுத்து வைம்மா. ஏன், வீட்டில் வேலையாள் இல்லையா, அவளை போய் தொந்தரவு பண்ணுறீங்க? காயத்ரி வெடுக்கென்று திரும்பினாள். ஏன் அத்த, மாமா இருந்தப்போ அவருக்கு சாப்பாடு போட்டது எந்த வேலையாலாமா? சாவித்திரி குதூகலமாய் பதில் சொன்னாள். அந்த வேலையாள் பேர் சாவித்திரிம்மா, சாகிற வரைக்கும் என் கையால் பரிமாறினா தான் என் வீட்டுக்காரருக்கு சோறு தொண்டையில் இறங்கும். பாத்தியா என்பது போல் பார்த்திபனை பார்த்துவிட்டு பின்னலை ஒரு சுண்டு சுண்டி பின்னால் விட்ட காயத்ரி சாப்பாட்டறையை நோக்கி நடந்தாள். பார்த்திபன் பல்லை கடிக்க சிறுசுகளின் விளையாட்டை கண்டும் காணாதவள் போல் நமட்டு சிரிப்பு சிரித்தபடி சாவித்திரி அமர்ந்திருந்தாள். சாப்பாட்டு மேஜைக்கு கை கழுவி விட்டு வந்து அமர்ந்த பார்த்திபன், என்ன அதிகாரம் தூள் பறக்குது என்றான்.
இது ஆரம்பந்தான், போக போக பாருங்க என்றாள் காயத்ரி. அப்படியா, என்ன செஞ்சிருவியா? அதை பார்க்க தானே போறீங்க? கண்களில் குறும்பு மின்ன சொன்னவளை விசித்திரமாய் பார்த்தான் பார்த்திபன். நேற்றுதான் அவனை விருப்பமில்லாமல் திருமணம் செய்து கொண்டதாக கூறியவள் விடியற் காலையில் குடித்து முடித்து மங்களமாய் தாயின் அருகே சென்று விட்டாள். மதியம் என்னவென்றால் ஆண்டாண்டு காலம் குடும்பம் நடத்தியது போல ஆளுகை செய்கிறாளே, புரியாத புதிராக இருக்கிறாளே. சிந்தனை செய்தபடி சாப்பிட்டவனுக்கு விக்கியது. அருகில் நின்று பரிமாறி கொண்டிருந்த காயத்ரி உடனே அவன் தலையில் தட்டியபடி, தண்ணி குடிங்க என்றாள். தண்ணீரை குடித்துவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தவன், சந்தடி சாக்கில் அடித்து பார்க்கலாம்னு ஆசை போல என்றான். அது சரி, புது பொண்டாட்டி எதுக்கோ ஆசைப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அடித்து பார்க்கவும் ஆசைப்படுவாங்கன்னு இப்போதான் கேள்விப்படுறேன் என்றாள் காயத்ரி. பதில் சொல்லாமல் சாப்பிடும் பாவனையில் குனிந்து கொண்ட கணவனை பார்வையால் அளவெடுத்தாள் காயத்ரி. மானிறம், திருத்தமான முகம், ஆறடி உயரம், கம்பீரமான தோற்றம், கண்டிப்பை மட்டுமே காட்டும் விழிகள். அந்த விழிகள் காதலை காட்டுமா? தலையை குலுக்கி தன்னிலைக்கு திரும்பினாள் காயத்ரி. அவளிடம் அசைவை உணர்ந்து அவன் விழிகள் அவளை ஏறிட்டு நோக்கின. அவன் விழிகளை எதிர்நோக்க முடியாமல் எங்கிருந்தோ வெட்கம் வந்து அவளை சூழ்ந்து கொண்டது. முகச்சிவப்புடன் ஏதோ வேலை இருப்பது போல உள்ளே விரைந்தவள் தன்னை எண்ணி தானே வியந்து போனாள். ஒரே நாளில் அவன் மேல் காதல் கொண்டு விட்டேனா என்ன இது? நிலாவேலியில் அத்தியாயம் 6. மயங்குது நெஞ்சம், தயங்குது கொஞ்சம், மன்னவன் தாள்களில் அவள் மனம் தஞ்சம். என்னது இது? கேட்டான் பார்த்திபன். அவன் குளித்து வரும் முன்னர் அவனுக்கான உடைகளை தயாராக எடுத்து வைத்திருந்தாள் காயத்ரி. ஏன் பார்த்தா தெரியலையா? உங்கள் பேண்ட் ஷர்ட்டு. அது தெரியுது, அதை நீயே எடுத்து வைக்கிற. ஏன் எடுத்து வச்சானே? எனக்கு பிடிச்சதை நான் உடுத்திக்குவேன், நீ சிரமப்பட்டுக்க வேண்டாம். நீங்கள் உடுத்திக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுமா? எனக்கும் பிடிக்கணும் முறைத்தானவன். ஆனாலும் முறைத்து கொண்டே அவள் எடுத்து வைத்த துணியைத்தான் உடுத்தினான். கடைக்கண்ணில் அதை கவனித்து கொண்டிருந்த காயத்ரிக்கு இதழோர முறுவல் தோன்றியது. அதை கலைப்பது போல பார்த்திபன் கடுமையாக பேசினான். ரூமுக்கு வெளியே அம்மா முன்னாடி நடித்தா போதும் காயத்ரி, உள்ளே நீ யாரு, எனக்காக இந்த வேலையையும் நீ செய்ய வேணாம். அவன் அழுத்தமாக கூற நொடி பொழுதில் காயத்ரியின் புன்னகை மறைந்தது. கன்னத்தில் அடித்தால் கூட வலி சிறிது நேரத்தில் மறைந்து விடுமே, எண்ணத்தில் அடித்தால்? கலங்கிய விழிகளை அவன் கண்டுவிடாமல் மறுபுறம் திருப்பி கொண்டான். வேலைக்காரி வெளியே தான் வேலை செய்யணுன்ற கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை, உள்ளேயும் செய்யலாம். பார்த்திபன் சின்னத்துடன் பேசினான். நீ வேலைக்காரியா? அப்புறம் யாரு? வீட்டுக்காரியா? உன் கழுத்தில் இருக்க தாலியை கேட்டு பாருடி, அது சொல்லும் நீ யாருன்னு. அவன் கோபத்தில் முகம் சிவக்க நிதானம் இழந்து பேச அந்த பேச்சு காயத்ரிக்கு ஓப்பானதாக மாறிவிட்டு சென்ற நிமிட வேதனை மறைந்தவளாய் உள்ளத்தில் ஊகை பொங்க அவனை மேலும் ஊசுப்பேற்றினாள். இந்த வக்கண பேச்சுக்கொன்றும் குறைச்சல் இல்லை, நின்னா குத்தம், நடந்தா குத்தம். இந்த வீட்டில் எனக்கு என்ன உரிமை இருக்குது? நான் என் வீட்டுக்கு போகிறேன். அவளது தந்திரம் புரியாமல் அவன் சினம் தலைக்கேற அவளது வலையில் மாட்டினான். எதிரி உன் வீடு? ஏன்? என் அப்பா அம்மா இருக்கிற வீடு தான் அது, போன வாரம் வரைக்கும், இனி சாகிற வரைக்கும் இதுதான் உன் வீடு, தெரிஞ்சுக்கோ. என் வீடுனா உள்ளே ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம், நான் ஏன் நடிக்கணும்? என் இஷ்டம் போல் எல்லா இடத்துலையும் இருப்பேன், என் மனசுக்கு பிடிச்சதை செய்வேன். அம்மா தாயே, நீ என்ன வேணாலும் செய், நான் இனிமேல் ஏன்னு கேட்கல. இனி வேலைக்காரி அது இதுன்னு ஏதாவது பேசினேன் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். பார்த்திபனுக்கு உடல் நடுங்கியது. ஊரில் எல்லாம் இவனை கண்டால் நடுங்கி போகிறார்கள். ஒரு சிறு பெண் என்னமாய் வாய் பேசுகிறாள்? வாய்க்குள் கோபமாய் அவன் முணுமுணுத்து கொண்டு இருக்க கடுகடுப்பாய் முகத்தை வைத்து கொண்டு படுக்கையை சரி செய்து கொண்டிருந்த காயத்ரி மனதிற்குள் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டாள். போரா செய்கிற? வால் போரில் பெண்கள் தோற்றுடலாம், சொற்போரில் பேசித்தான் பாரு ஜெயிக்கிறது யாருன்னு பார்க்கலாம். இங்கேருந்த ஃபைலுங்க இதோ, அலமாரி சுத்தம் பண்ண எல்லாம் களைஞ்சு கிடந்துச்சு, ஒழுங்குபடுத்தி எடுத்து வச்சேன். என் வாட்சங்க இதோ, செல்ஃபோன் இதோ, பேனா இதோ. நீ ஏன் சுத்தம் பண்ணுறேன் அலட்டிக்கிட்டு இதெல்லாம் இடம் மாற்றி வைக்கிறேன்? நீங்கள் கேட்டால் இதோ இதோன்னு எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை பாருங்கள். இடுப்போடையே ரூமை சுத்தம் பண்ணால் சொல்ல மாட்டீங்க? நான் சுத்தம் பண்ண சொன்னேனான்னு தான் கேட்டேன். குப்பைக்கு மத்தியில் என்னால் குப்பை கொட்ட முடியாது, அதனால் சுத்தம் பண்ணேன். என் ரூம் குப்பையாக இருந்தால் உனக்கு என்ன? துணி மாத்திர ரூம் தானே ஒன்றுது, அதை சரி பண்ண வேண்டியது தானே? பொறுத்து பொறுத்து பார்த்த பார்த்திபன் சரியான இடத்தில் அடித்து விட பேச்சின்றி நின்று விட்டாள் காயத்ரி. சுதாரித்து கொண்டு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்துருக்கீங்க, பதிலுக்கு வேலை செஞ்சு கழிக்கலாம் தான் என்று கண்ணிமைகளை மூடி மூடி திறந்தபடி அப்பாவியாய் பதில் சொன்னாள். இப்போது பேச்சிழந்தது பார்த்திபன் முறை. ஏண்ட உயிர் எடுக்கிற? இப்படி பேசாதேன்னு ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியா? உயிர் எடுக்கிறது நானா நீங்களா? இப்படி என்னை பேச வைக்காதீங்கன்னு நானும் எத்தனை தடவை சொல்கிறது? சாட்டை போன்ற பின்னலை அலட்சியமாய் தூக்கி பின்னால் போட்டுக்கொண்டு பதில் சொன்னவளை அவன் பாராத போது இவன் பார்த்தான். மிக அழகான நிலவு முகம், நீண்ட பின்னல், பெரிய பொட்டிட்டு நேர் வகுட்டில் குங்குமம் தீற்றி கழுத்தில் மாங்கல்யம் மின்ன கால்களில் மெட்டி ஒலிக்க நானும் மனைவி என்று மங்களமாய் முன்னே நின்றவளை
விழியெடுக்காமல் பார்த்தான். இனியும் தாமதித்தால் வசமிழந்து விடுவோம் என்று தோன்ற அவள் முகம் பார்க்காமல் அவசரமாய் கிளம்பினான். காயத்ரி ஓட்டமும் நடையுமாய் அவனை தொடர்ந்தபடி, மதியம் சாப்பிட வருவீங்கள்ல? வரமாட்டேன், கொடுத்து விட்டுரு. மதியம் வரமாட்டிங்களா? அப்போது சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுங்க. எதுக்கு? எனக்கு வேலை இருக்குது, எனக்கு டவுனுக்கு போகணுங்க. காயத்ரியின் கெஞ்சல் குரல் அவன் இதயத்தை துளைத்தது. தன்னை சிரமப்படுத்தி கட்டுப்படுத்தி கொண்டான். கார் அனுப்புகிறேன், போயிட்டு வா. நீங்கள் இல்லாமலா? வேண்டாம், நான் தனியாக எங்கேயும் போனதில்லை. அவள் படக்கென்று உள்ளே விரைந்து விட பார்த்திபன் அவள் போன திசையை வெறித்து பார்த்தபடி அசையாமல் நின்றான். பின்னர் ஒரு பெருமூச்சுடன் காரில் ஏறி போய்விட்டான். உள்ளே ஜன்னல் வழியே காலுக்கு கிளம்பி போன பாதையை பார்த்து கொண்டே நின்றாள் காயத்ரி. மனது ரணமாய் வலித்தது. என்ன செய்தால் அவன் மனம் இலகும்? அவள் என்னதான் தவறு செய்தா? கல்யாண நாளென்று அவள் கோபப்பட்டதில் நியாயம் இல்லையா? அதற்கு அவனுக்கு இவ்வளவு கோபம் இல்லை, வேறேதோ இருக்கிறது. யோசனையுடன் உள்ளே போனாள். சாவித்திரியை எழுந்திருக்க வைத்து சாப்பிட அழைத்து போனாள். இன்னும் கொஞ்சம் சட்னி போடவாத்த. போதுமா, நீ உட்கார்ந்து சாப்பிடு. அருகே அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தவள் மெதுவாக, அத்த என்னம்மா, அந்த பொண்ணு ரொம்ப அழகோ? எந்த பொண்ணுமா? அதான், அவர் கல்யாணம் நின்று போச்சே, அந்த கல்யாண பொண்ணு. யார்? செண்பகவல்லி கேட்குறியா? அழகுதாம்மா, உன்னை போல் இவ்வளவு கொல்ல அழகில்லை, ஆனால் கலையாக தான் இருப்பா. அவங்க வீட்டில் திரும்பவும் வந்து பேசலையா? பேசினாங்கம்மா. கல்யாணம் நின்று போனால் அந்த பொண்ணுக்கு திரும்பவும் கல்யாணம் ஆகிறது சிரமமோன்னு அடுத்து கேட்டு வந்த இடத்துல கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து பேச வந்தாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? சொல்கிற நிலைமையில் நாங்கள் இருந்தோம். சொத்து பத்து தொழிலையெல்லாம் உன் மாமா தான் பார்த்துட்டு இருந்தார். பார்த்தி படிச்சுக்கிட்டு இருந்தவன், தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் அதை கட்டி காப்பாற்ற போராடிக்கிட்டு இருந்தான். நான் தன்னினைவு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். அப்பா செத்த துக்கம் ஆற கூட இடம் கொடுக்காம அவங்க அவசரப்பட்டா நாம் என்ன செய்ய முடியும்? வேறு இடம் வந்தால் கொடுத்துருங்கன்னு பார்த்திபனே சொல்லிட்டானா? அவங்களும் அடுத்த முகூர்த்தத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுதானா என் கணவனே? முதல் முறையாக உனக்கு பார்த்த பெண், அவளை மறக்க முடியவில்லையா? அந்த நினைவில் தான் என்னை தவிர்க்கிறாயா? பிடிக்காத திருமணம், பிடிக்காத மனைவி. மனம் கசந்து வழிந்தது அவளுக்கு. அங்கே தொழிலை பார்க்க முடியாமல் பார்த்திபன் தவித்தான். டவுனில் ஜவுளி கடை வைத்திருந்தார்கள். இன்னும் ஃபைனான்ஸ் கம்பெனியும், கிராமத்து நிலபுலன்கள், செங்கல் காலவாசல் என பல தொழில்கள் அவன் பொறுப்பில் இருந்தன. கடையில் மேனேஜர் வந்து சரக்கு இறங்கி இருப்பதாக சொல்லிய பின்னரும் மேற்பார்வையிட போகாமல் அறையிலேயே அமர்ந்திருந்தான். அவன் மனம் பூராவும் மனைவியிடம் லயித்திருந்தது. காலையில் அவள் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் அவன் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஏன் சாயந்தரம் சீக்கிரம் வர சொன்னா? உண்மையிலேயே அவனுக்கூட அவளுக்கு என்னுடன் டவுனுக்கு வர ஆசைப்படுறாளா? என்ன, அவன் மனசு ஏற்றுக்கிடுச்சா? மேஜையின் மேலிருந்த காயத்ரியின் புகைப்படத்தை எடுத்து பார்த்தான். திருமண ஆல்பத்தில் அவனுக்கு பிடித்த இந்த படத்தை ஃப்ரேம் செய்து அடுத்த நாளே அலுவலக மேஜை மேல் வைத்து விட்டான். ஆனந்த பார்வையுடன் இருந்த அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் சிந்தித்தான். ஒருவேளை அவ பேச்சில் உண்மை இருக்குமோ? திருமணத்துக்கு முன்னாடி 1000 பேர் பெண் கேட்டு வரலாம். ஏன், அவனுக்கே எத்தனையோ இடங்களில் பெண் கொடுக்க போட்டி போட்டாங்களே, அவங்களையெல்லாம் அவன் விரும்புகிறான்னு அர்த்தம். அவன் வாழ்க்கையில் மயங்கினது அவன் மனைவி கிட்ட மட்டும்தானே? அதே போல் அவளும் ஏன் இருந்திருக்கக்கூடாது? இந்த எண்ணம் எழுந்ததும் அவனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. அவளோடு உடனே பேச வேண்டுமென்ற தாபமிட செல்போனை எடுக்க போனான். அதே நேரம் மேஜை மேலிருந்த தொலைபேசி மணி அடித்தது. எடுத்து காதில் வைத்தான். ஹலோ, பார்த்திபன் பேசுகிறேன். காயத்ரி இருக்காங்களா? கரகரப்பான ஆண்குரல் கேட்டது. பார்த்திபனின் புருவம் மேலேறியது. நீங்கள்? நான் அரவிந்தன் பேசுகிறேன்னு சொல்லுங்கள். மனதில் பொங்கிய தாபம் தண்ணீர் பட்ட சுடுபாலாய் அடங்கி போக பார்த்திபனின் மனதில் வெறுமை சூழ்ந்தது. அவன் என்ன டெலிஃபோன் ஆப்ரேட்டரா? மனதை கட்டுக்குள் கொண்டு வந்தவன், இது ஆஃபீஸ் ஃபோன், வீட்டு நம்பர் கொடுக்குறேன், கூப்பிட்டு பேசுங்க. தொலைபேசியை வைத்தவன் சக்கர நாற்காலியில் சுற்றியவாறு வெறுமனே தலையை பிடித்து கொண்டான். வீட்டில் தொலைபேசி ஒலிக்க காயத்ரி ஆவலாய் எடுத்தாள். ஒருவேளை மனம் மாறி பார்த்திபன் சீக்கிரம் வருவதாய் கூறப்போகிறானோ? ஆனால் மறுமுனையில் அழைத்ததோ, நான் அரவிந்தன் பேசுகிறேன் காயத்ரி, திடீர்னு கல்யாணம் முடிஞ்சிட்டதா சொன்னாங்க, வாழ்த்து சொல்ல கூப்பிட்டேன். அங்கே உன் புகுந்த வீட்டில் நல்லா வச்சுக்கிறாங்களா? நீ நல்லா இருக்கியா? நன்றி அரவிந்தன், இந்த ஊரும் வீடும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என் அத்தை என்னை பெத்த பெண் போல் பார்த்துக்கிறாங்க. அப்படியா? சென்னை வந்த தகவல் சொல் காயத்ரி, உன் கணவரை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்றேன். கட்டாயம், நான் சென்னை வந்ததும் கூப்பிட்றேன். தொலைபேசியை வைத்த காயத்ரியின் மனம் ஆச்சரியப்பட்டது. எவ்வளவு பண்பானவன் அவள், அவனை மறுத்துவிட்ட கோபமின்றி வாழ்த்து சொல்கிறானே. இரவு வெகுநேரம் கழித்து வந்தான் பார்த்திபன். காத்திருந்த காயத்ரி வழிமறித்தாள். சாப்பிடுவாங்க? நான் சாப்பிட்டுட்டேன், சாப்பாடு வேண்டாம். முகம் திருப்பாமல் பதில் சொல்லிக்கொண்டே
மாடிப்படி ஏறிய கணவனின் முதுகை வெறித்தபடி அசையாது நின்றாள் காயத்ரி. தான் மட்டும் உணவு உண்ண மனமின்றி தண்ணீர் ஊற்றிவிட்டு படுக்கச் சென்றாள். வருடக்கணக்கில் அவன் மனதில் ஒருத்தி குடியிருக்கும் போது காயத்ரிக்கு எப்படி அவன் மனதில் இடமளிப்பான்? அவள் விழிகள் கலங்கின. கலங்கின விழிகளை மூடி துயில் கொள்ள செய்ய இமைகள் முன்வரவில்லை. இதயம் அமைதியை இழந்து தவிக்கும் போது இமைகள் எப்படி மூடும்? உறக்கம்தான் எப்படி நெருங்கும்? நிலாவெளியில் அத்தியாயம் 7. நீர் கூட உறங்கும் நிசியான இரவில் நிலவோடு நான் உறங்கவில்லை. காணோடு காற்றும் களைத்துறங்கும் இரவில் வானோடு நானும் உறங்கவில்லை. உறக்கம்தான் எப்படி நெருங்கும்? உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கும் பார்த்திபனை உறக்கமின்றி விடிய விடிய நடைபயின்று கொண்டிருந்தான். வெறும் வயிறு பசித்தது. ஜவுளி கடையிலிருந்து நேரே செங்கர் சூளைக்குள் போய் பொழுதை கழித்து விட்டு இல்லம் திரும்பினான். என்ன முயன்றாலும் நினைவுகளை அடக்க முடியவில்லை அவனால். காலையில் மழைச்சாரல் நிதமாக மனைவியுடன் வார்த்தையாடிய போது தோன்றிய மையலின் ஆயுள் வெறும் 2 மணி நேரம்தானா? அரவிந்தனின் ஃபோன் மட்டும் வராமல் இருந்தால்? அரவிந்தன் என்னை விட வயதில் இளையவன், அழகானவன். அடங்க மறுத்த மனகுதிரை சிலித்து கொண்டு எழுந்தது. மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளையே உச்சரித்தது. அழகான இளம் மனைவி, அவனை விடுத்து இவனை எப்படி ஏற்பாள்? இவன் விதி இதுதானா? மருகு மருகி துயருற்றவன் விடியலின் அருகாமையில் தன்னை மறந்து கண்ணயர்ந்தான். மெதுவாய் குலுங்கி குலுங்கி சென்று கொண்டிருந்தது அந்த வில்வண்டி. மகனின் திருமணம் போக இருந்த சாவித்திரியின் உயிரை மீட்டுவிட்டது. இத்தனை நாளா எங்கிருந்தது அந்த ஆரோக்கியம் என்று அனைவரும் வியக்கும் வண்ணம் எழுந்து ஓடியாடி சுறுசுறுப்பாய் மீண்டும் இல்லத்தில் பவனி வர ஆரம்பித்தார். குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டு வண்டி கட்டி பயணம். பசுமையான வயல்களின் ஊடே மேடு பள்ளமுமான பாதை. கார் வர தோதுபடாதென்று வண்டியை பூட்டியிருந்தனர். இதமான மாலை நேரம் தாளாட்டுவது போல அசைந்தாடிய வில்வண்டி காயத்ரி மிக ரசித்தாள். கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து உட்காருமா என்று சாவித்திரி கட்டளையிட்டார். வண்டியின் பாரம் சமப்பட காயத்ரி பின்னால் நகர்ந்து உட்கார வேண்டியதாயிற்று. பின்னால் அமர்ந்திருந்த பார்த்திபனின் தோளோடு தோளிடைய அமர வேண்டி வர இருவருமே மனதிற்குள் சிலிர்த்தார்கள். காயத்ரியின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது. உடல் நடுங்க ஆரம்பித்தது. மனதை மறைக்க காயத்ரி சாலையை வேடிக்கை பார்ப்பது போல பாவனை செய்தாள். பார்த்திபனின் நிலையை சொல்லவே வேண்டாம். காற்றில் அவள் கூந்தல் பறந்து வந்து அவனின் செவியை தொட்டு விலகியது. அவளது சேதை முந்தானே அவனின் கைவிரல்கள் மேல் பட்டு படர்ந்தது. இதமான மல்லிகையின் மனம் அவன் நாசியில் நுழைந்தது. கண்ணுக்கு தெரியாத மாயவேளையில் கணவன் மனைவி இருவரும் சிக்குண்டனர். சில நாட்களாய் இருவர் மனதிலும் சூழ்ந்திருந்த சோகமூட்டம் மறைந்து மனம் லேசாகியது. பார்த்திபனின் வாய் அவனை அறியாமல் ஏதோ ஒரு பாடலை முணுமுணுக்க விழிகள் காயத்ரியை விழுங்கின. அவள் முகம் சிவந்ததை அவன் ரசனையாக பார்த்தான். இந்த பயணம் முடியவே கூடாதென்று இருவரின் மனமும் மிகவும் விரும்பியது. இறங்குமா, கோயில் வந்தாச்சு. சாவித்திரியின் குரல் இருவரையும் நன உலகிற்கு கொண்டு வந்தது. மிட்டாயை பறிகொடுத்த சிறுவனின் மனநிலையோடு முகம் சினுங்க பார்த்திபன் இறங்கினான். கை கொடியா காயத்ரிக்கு? இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல பிள்ளைக்கு. எப்படி பிள்ளை தானா இறங்கும்? நீ பாட்டுக்கு இறங்கி பராக் பார்த்துட்டு நிற்கிற. சாவித்திரியின் குரல் அதட்டாலாய் ஒலிக்க பார்த்திபனின் ஒளி இழந்த முகம் கனப்பொழுதில் பிரகாசித்தது. காயத்ரி இறங்க கை கொடுத்தான் பார்த்திபன். கடினமான அவனின் கரங்கள் மலரினும் மென்மையான காயத்ரியின் கரங்களை இறுக்கி பிடித்து இறக்க உதவின. 1 கோடி மின்னல்கள் இருவரையும் தாக்கியது. நன்றி தெய்வமே, இந்த வினாடியில் உயிர் பெற்று விட்டேன் என்று காயத்ரி மனதிற்குள் கூறிக்கொண்டாள். மெதுவாக, மிக மெதுவாக அவள் இறங்க விடுவிக்க மனமே இல்லாமல் அவளுடைய கரங்களை பார்த்திபன் விடுவித்தான். அவள் முகத்தில் இருந்த பார்வையை விளக்காமலேயே தாய் இறங்க உதவி செய்தான். வீட்டு வேலை செய்யும் காவேரியின் உதவியுடன் சாவித்திரியின் மேற்பார்வையில் காயத்ரி பொங்கல் வைத்து கொண்டிருந்ததை சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தான் பார்த்திபன். அரக்கு கரையிட்ட மஞ்சள் நிறப்புடவையை இழுத்து சொருகிக் கொண்டு முன்னால் வந்து விழும் நீண்ட பின்னலை அடிக்கடி பின்னால் தூக்கி போட்டுக்கொண்டு இடது முழங்கையால் அடிக்கடி வியர்வையை துடைத்து கொண்டு அவள் செயல்பட்டது ஒரு அழகான தேவதை ஒன்று. இங்கும் அங்கும் நடைபெயிலும் காவியமாய் அவனுக்கு தோன்றியதென்றால் அவன் எந்த மூலையில் நின்று கொண்டிருந்தாலும் தேடி அலைந்து அவன் மேல் படிந்து நின்ற அவளது பார்வையின் வீச்சு அவனை தேவலோகத்திற்கே கொண்டு சென்றது. பூசாரி தீப ஆராதனை காட்ட இருவரும் அருகருகே நின்று வேண்டிக் கொண்டார்கள். அவள் நெற்றியில் இட்டு கொண்ட அபிஷேக குங்குமம் வியர்வையில் வழிய இவன் அதை இயல்பாக சரி செய்தான். தெய்வத்தின் சந்நிதியில் அவன் அதை செய்ததும் காயத்ரியின் உள்ளம் நெகிழ்ந்தது. இருவரும் மௌனமே பாஷையாக பார்வைகள் சம்பாஷிக்க உணர்ச்சி குவியலில் சிக்குண்டனர். இருவரின் ஜோடி பொருத்தத்தையும் அந்யோன்யத்தையும் பார்த்து பார்த்து சாவித்ரி பூரித்து போனாள். இரவு திரும்பினார்கள். நிலா ஒளியில் மனதுக்கினிய மாலையிட்ட மணாலன் அருகினிலே வில்வண்டியின் தாளாட்டோடு மீண்டும் அந்த இனிய அனுபவம் தந்த பயணம். இந்த முறை சாவித்ரி அம்மாள் சொல்லாமலேயே
இருவரும் நெருங்கியிருந்தனர். லேசாக தூக்கக்கிறக்கம் போல் பார்த்திபனின் தோளில் காயத்ரியின் தலை சாய தவித்து போன பார்த்திபன் இயல்பாய் அவளது விரல்களை பற்றி கொண்டான். வீடு வந்துவிட்டது. அவனின் கரம் பற்றி இறக்கிய காயத்ரி உள்ளே செல்ல மனமின்றி வாசலிலேயே நின்று விட்டான். பார்த்திபன் தயக்கத்தோடு அவள் முகம் பார்த்து நின்றுவிட சாவித்ரி திகைத்தாள். என்னடா ரெண்டு பேரும் வாசல்லே நிற்கிறீங்க? கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்திருக்கோம். உள்ளே போய் சாமி கும்பிட்டு உட்கார்ந்துட்டு மற்ற வேலையை பாருங்கள் என்று அவர் கூறவும் காயத்ரி உள்ளே விரைந்தாள். ஒரு பெருமூச்சோடு அவளை தொடர்ந்தான் பார்த்திபன். இரவு உணவு முடித்தவுடன் வழக்கமாக தாயின் அருகே அமர்ந்து பேசி கொண்டிருந்தான் பார்த்திபன். பேச்சினூடே காயத்ரியையும் இணைய வைத்து பேச்சில் கலந்து கொள்ள வைத்தான். சாவித்ரியை நடுவில் இருத்தி இருவரும் உரையாடி கொண்டார்கள். இயல்பாக இருக்க முயற்சி செய்தாலும் பார்த்திபனின் மனதில் முள்குத்தி கொண்டிருந்தது. காயத்ரிக்கு அவன் மனதில் தான் இருக்கிறோமா இல்லையா என்ற கலக்கம் இருந்தது. கண்ணுக்கு தெரியாத மாயத்திரை இருவர் நடுவேயும் தொங்க யார் முதலில் விளக்குவது என்று இருவருமே தயங்கினார்கள். அவன் முதலில் பேசக்கூடாதா என்று அவளும் ஒரு சொல் அவள் வாயிலிருந்து உதிர்ந்தால் போதுமே என்று அவனும் பரிதவித்தனர். இரண்டு ஜீவன்களும் ஒருவருக்காய் ஒருவர் உருகினர். இருந்தும் ஒருவர் துயரை மற்றவர் அறியாமலும் இருந்தனர். இதழ்கள் இசைக்காமல் இதயம் மட்டும் இசைக்கும் இசை இது. இது ஊமையின் ராகம். நிலாவெளியில் அத்தியாயம் 8. நிலவை மேகம் மூடலாம், என் நினைவு எப்படி வாடலாம், உறவறியா இந்த ஊமையின் ராகத்தை அவர் உள்ளமறியாமல் எப்படி போகலாம். இது ஊமையின் ராகம், காயத்ரி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். பார்த்திபனின் ஒரு பார்வைக்காக அவள் துடிப்பதை அறியாதவனாய் அவன் செயல்பட்டான். காயத்ரி தாய் தந்தையை மறந்தால், தன்னை மறந்தால், எல்லாமும் அவனாக வாழ்ந்தால், அவனுக்காய் உடை உடுத்தி அவன் வரவிற்காய் காத்து நின்று அவள் உண்பதையும் உறங்குவதையும் தள்ளி நின்று ரசித்து துடித்தாலும் தன் போக்கில் அவன் செயல்பட்டான். அவள் இதயம் பாடும் இசை அவனுக்காக என்பதை அவன் உணரவே இல்லை. ஊமை பாடும் ராகமாய் உள்ளுக்குள்ளே உருகி கொண்டிருந்த காயத்ரி கலங்கினாள். காயத்ரி திருமணத்தை குறிக்கோளாய் நினைக்கவில்லை. மேலே படிக்க ஆசைப்பட்டாள். ஆனால் திருமணம் அவளை தேடி வந்தது. அவளை கேளாமல் மாலையிட்டவனை அவள் ஏற்க விரும்பவில்லை. ஆனால் அவளை கேளாமல் அவள் மனம் அவன் காலடியில் சரணடைந்து விட்டது. அவளோ அவன் நினைவில், அவனோ யார் நினைவில்? காயத்ரி, முன் வரவேற்பறையிலிருந்து சாவித்ரி அழைக்கும் குரல் கேட்டு கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து சென்றாள். அங்கே அமர்ந்திருந்த வயதான தம்பதியிடம், இதுதான் காயத்ரி, என் மருமக, அறிமுகம் செய்து வைத்தார் சாவித்ரி அம்மாள். வந்தவர்களுக்கு கை குவித்து வணக்கம் சொல்லி வாங்க என்று வரவேற்றாள் காயத்ரி. உட்காருமா? அருகில் அமர வைத்து கொண்ட சாவித்ரி மருமகளை பெருமையுடன் பார்த்தாள். வந்தவர்கள் ஒரு தட்டை எடுத்து அதில் பூ, பழம், வெற்றிலை பாக்கு இவற்றுடன் ஒரு திருமண பத்திரிகையை வைத்து சாவித்ரியிடம் நீட்டினார்கள். இனி எல்லாம் என் மருமக பொறுப்பு தான், அவகிட்டே கொடுங்க என்றார் சாவித்ரி. காயத்ரி கூச்சத்துடன் எழுந்து தட்டை பெற்றுக்கொண்டாள். சரிம்மா சாவித்ரி, பழச மனசில் வச்சுக்காம நீயும் மருமக பிள்ளையும் மகனை கூட்டிகிட்டு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும். அதுக்கு என்னென்ன வந்துட்டா போச்சு, அப்படி சொல்லக்கூடாது தங்கச்சி. நீ எங்களை மன்னிச்சது நிஜம்னா கட்டாயம் வரணும். பெரிய வார்த்தைலாம் என்ன பேசுகிறீங்க, நாங்கள் கண்டிப்பாக வருவோம். வரம்மா. அவர்கள் விடைபெற்று சென்று விட காயத்ரியை பார்த்து புன்னகைத்தார் சாவித்ரி. நம்ம சொந்தக்காரங்களாத்த, இவங்க யாரை நினைக்கிற? நம்ம பார்த்திபனுக்கு முத முதல்ல கல்யாணம் பேசி முடித்தது இவங்க மூத்த பொண்ணு செண்பகவல்லியே தான். இவங்களோட கடைசி பொண்ணுக்கு கல்யாணம், நம்ம ஏதோ இவங்க மேலே கோபம் இருக்கிற மாதிரி இப்படி விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க. அவங்க ஏன் அப்படி நினைக்கணும் அத்தை? காக்கா உட்கார பணமழை விழுந்த கதையாக இவங்க ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் வச்சப்போ நாங்கள் வெளியூர் போயிட்டோம். இவங்களாம் என்னவோ இவங்க மேலே கோவப்பட்டு தான் நாங்கள் வரலன்னு நினச்சிக்கிட்டு எங்களை பார்த்தா தலையை குனிஞ்சிக்கிட்டு போவாங்க. என்னவோ பார்த்திபன் தனிமரமாக நின்னதுக்கு இவங்க தான் காரணம்னு இவங்களாம் நினச்சிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. இப்போ ஒன்று அவன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நீ மகாலட்சுமியாட்ட வந்த பின்னாடி எங்கள் மனசு குளிர்ந்து போயிருக்கோன்னு நினச்சி வந்திருக்காங்க. விட்டு போன உறவு பட்டு போகக்கூடாதுல்ல, அதுதான் கல்யாணத்துக்கு அழைப்பு. ஓ அப்படியா என்ற காயத்ரி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. இரவு பார்த்திபன் வரும்போது கோபத்துடன் வந்தான். பெங்களூரிலிருந்து வந்த துளி பண்டல்கள் கிழிந்து வந்திருந்தன. அனுப்பிய கம்பெனிக்கு ஃபோன் போட்டு சரமாரியாக திட்டியவன் அவற்றை திருப்பி அனுப்ப ஏற்பாடு செய்துவிட்டு தாமதமாக வந்தான். வந்தவுடன் தாயிடம் கூட பேசாமல் கை கழுவிவிட்டு அதே யோசனையுடன் சாப்பிட உட்கார்ந்தவனின் அருகில் சாவித்ரி வந்து அமர்ந்து கொண்டார். அவனது இறுகிய முகத்தை பார்த்து கொண்டே காயத்ரி பரிமாற ஆரம்பித்தாள். சாவித்ரி பேச்சை ஆரம்பித்தார். கோட்டையூர்லேருந்து ரங்கநாத அண்ணனும் அண்ணியும் வந்திருந்தாங்கப்பா. என்னம்மா? அவங்க கடைசி பொண்ணுக்கு கல்யாணமா? சாவித்ரி பேசி கொண்டிருக்கையிலேயே செல்போன் ஒலிக்க எடுத்து பேசியவன் கோபமானான். சாப்பாட்டை பாதியில் விட்டுவிட்டு எழுந்து கை கழுவனிடம் சாவித்ரி, அதான்ப்பா என்று தொடர, சு அம்மா, இந்த கல்யாண கார்த்திகைக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க, இதையெல்லாம் என் காதில் போடாதீங்க. மனுஷனுக்கு 108 கவலை இருக்குது, இதில் யார் வந்தாங்க போனாங்கன்னு நான் கவனிச்சிட்டு இருக்க முடியுமா? போகிறதானா நீங்கள் போயிட்டு வாங்க என்றபடி மீண்டும் வாசலுக்கு போய் காரில் ஏறி போய்விட்டான். அடேங்கப்பா என்னவா கோவம் வருது? இப்படித்தாம்மா வேலையில் பிரச்சனைனா கோவப்பட்டுருவான். நான் ஒரு கூறு கெட்டவ, சாப்பிடும்போது சம்மந்தம் இல்லாத எதையாவது பேசிடுறேன்.
என் பிள்ளை பாதி சாப்பாட்டில் எழுந்து போயிட்டான். சாவித்திரி மனத்தாங்களுடன் பேசியதை கேட்டவாறு பார்த்திபன் சாப்பிட்ட தட்டை எடுத்தவளின் மனம் அழுதது. இவ்வளவு கோபம் எதற்காக? அவர்கள் மேல் உள்ள கோபத்தால் தானோ எதற்காக இந்த கோபம்? அந்த பெண் கிடைக்கவில்லை என்றுதானே? காயத்ரி சாப்பிட்டதாய் பேர் பண்ணிவிட்டு வரவேற்பறையில் காத்திருந்தாள். நள்ளிரவை தாண்டி பார்த்திபன் வந்தான். பசியாலும் களைப்பாலும் சோர்ந்திருந்தவன் அவள் காத்திருப்பதை கூட கவனியாமல் மாடி ஏறி சென்று விட சிலையாக நின்றாள். மாடியறையில் அவள் நுழைந்த போது அவள் முகம் பார்க்க முடியாமல் போர்வையில் முகம் மறைத்து அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் பாராமுகம் கண்டு தீரா துயர் கொண்டு அவள் அவனை கடந்து சென்றாள். வாழ்க்கை என்னும் வண்டியில் பூட்டப்பட்ட மாடுகள் இரண்டும் வேறு வேறு திசையில் பயணப்பட முடியுமா? அப்படி செல்ல நினைத்தால் வாழ்க்கை வண்டி எப்படி ஓடும்? நிலாவெளியில் அத்தியாயம் 9. வாழ்க்கை என்னும் வண்டியோடு வந்து சேர்ந்த ஜோடி மாடு கிழக்கு மேற்கா பிரிஞ்சு போனால் வழக்கு தான் நீ இன்னிப்பாரு. ஒருவர் மனதை ஒருவர் புரிஞ்சா இறுதி வரைக்கும் நிலாச்சோறு. வாழ்க்கை வண்டி எப்படி ஓடும் என்ற கவலையை விட்டுவிட்டான் பார்த்திபன். காலையில் காயத்ரியின் முகத்தில் தான் விழிக்கிறான். அவள் கையால் காஃபி அருந்தும்போது விடியலே அற்புதமாய் அமைந்து விடுகிறது. அவள் பார்த்து பார்த்து பரிமாறும்போது ஒரு சக்கரவர்த்தி போல் அவன் மனதில் உணர்கிறான். அவனது உடைகள் அவளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும்போது பெருமிதம் பொங்குகிறது. அவள் பார்த்து எடுத்து வைக்கும் உடைகளைத்தான் அணிகிறான். அவனது அலமாரி அவளால் சுத்தம் செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்படுவதை விரும்புகிறான். பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்கள் தினமும் புது மலர்களுடன் காட்சி தருகின்றன. ஏதோ சூன்ய வெளியில் நடமாடுவது போன்ற அந்த மாளிகையில் நடமாடியவன் அவள் வந்த பின் ஆனந்தமயமான சோலையில் நடமாடுவது போல மகிழ்ந்து போகிறான். எந்த மனக்குறையும் அவனுக்கு இல்லை. இரவு அவன் வர எவ்வளவு நேரமானாலும் வெளி வராண்டாவில் நடைபயின்றபடி அவள் காத்திருப்பதால் இருள் சூழ ஆரம்பித்தவுடன் பறந்து வீட்டுக்கு வருகிறான். இவன் உணவருந்தாமல் விட்டால் அவளும் பட்டினி கிடப்பதை அறிந்ததும் மலைத்து விடுகிறான். அதன் பின்னர் வெளியே விருந்துகளில் கலந்து கொண்டாலும் சாப்பிடாமல் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான். அதை கண்ட காயத்ரியின் முகத்தில் நிலவும் திருப்தி போதும் என்று தோன்றும் அவனுக்கு. ஜவுளி கடைக்கு புதிதாக வரும் புடவைகளில் அவளுக்கு நன்றாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றுவதை எடுத்து வந்தால் மிக பிரியமுடன் பெற்றுக்கொள்வாள். மறுநாளை அதை உடுத்திக் கொள்வதை பார்க்கையில் வானில் பறப்பதைப் போல அவன் உணர்வான். பண்டிகை காலத்தில் நகைகள் வாங்கி வருவான். அதிக நகை அணிவதில் ஆர்வமில்லாத காயத்ரி உடனே அதை அணிந்து கொள்வாள். அவனுடைய சொந்த பந்தன் திருமணங்கள் தொழிலாளர் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் அவன் அழைத்தால் ஆனந்தமாய் அவனுடன் இணைந்து செல்வாள். அதை விரும்பவும் செய்வாள். அதை உணரும் பார்த்திபன் இதமாய் உணர்வான். இவையெல்லாம் சாவித்திரிக்காக மட்டும் அவள் செய்யவில்லை என்பதை நன்கு அறிவான். கடமைக்காக என்றால் அவள் முகம் மலர்ந்து இவற்றை செய்வானேன்? ஆனால் இது பற்றிய ஆராய்ச்சியில் அவன் அதிகம் இறங்கவில்லை. அவன் காயத்ரியை காதலித்தான். அது அவன் மனதிற்கு நன்றாக தெரியும். அவள் அவனை காதலிக்கிறாளா? அதை அறிய இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அவள் மனம் முழுமையாக தெரியாதவரை தன் மனதை திறந்து காட்டவும் அவன் தயாராக இல்லை. வெளியே காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். காயத்ரி வந்து கொண்டிருந்தாள். வழக்கம் போல அவனது பார்வையில் முகம் வந்தவள் கீழே ஊர் பெரியவங்க வந்திருக்காங்க, அத்தை பேசிட்டு இருக்காங்க, உங்களை வர சொன்னாங்க. பொங்கல் வருதில்ல, அது விஷயமா பேச வந்திருப்பாங்க, இதோ வர. மனைவி பின்தொடர கீழே இறங்கி வந்தான். வரவேற்பறையில் பெரிய மனிதர்களான மருதநாயகம் உலகளந்த பெருமாளும் சின்னப்பனும் இருந்தனர். வாங்க வாங்க. அவர்கள் எதிரே அமர்ந்தான் கை குவித்தபடி. காஃபி பலகாரம் சாப்பிட்டீங்களா அம்மா? அதெல்லாம் அப்போவே சாப்பிட்டேன் தம்பி, அம்மா வந்தது முத வேலையாக கொடுத்துட்டாங்க என்றார் மருதநாயகம். பெரியவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வரணுமா? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே என்றான் பார்த்திபன் உபசாரமாய். அதனால் என்ன தம்பி, நீங்கள் பல ஜோலிக்காரர், வர நேரம் இருக்காது, நாங்கள் வந்தால் என்ன குறைஞ்சி போயிடும் என்றார் சின்னப்பன். பொங்கல் வருதில்ல, திருவிழா பற்றி பேச வந்திருப்பீங்க. தம்பி கணக்கு சரிதான், அதுக்கு தான் வந்தோம் என்றார் பெருமாள். ஜமாயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. தெரியும் தம்பி, நீங்கள் இந்த வார்த்தையை தான் சொல்லுவீங்கன்னு. இருந்தாலும் நினைவுபடுத்த வேண்டியது எங்கள் கடமை என்றார் சின்னப்பன். திருவிழாவுக்கு வழக்கத்தை விட இந்த வருஷம் கூடுதலாகவே தந்துடுறோம், நீங்கள் ஏற்பாடுங்களை கவனிக்க. இந்த வருஷம் கூடுதலாகவே தருவீங்களா? என்ன தம்பி, எதுவும் விசேஷமான காரணம் இருக்கா என்றார் சின்னப்பன். விசேஷம்தான், என் வீட்டுக்கார் இந்த வருஷம் என் கூட இருக்காளே, அந்த விசேஷம்தான் என்று பலமாக பார்த்திபன் சிரிக்க காயத்ரியை வெட்கம் பிடுங்கியது. வேலை இருப்பதாக வழக்கம் போல உள்ளே விரைய பார்த்திபனுடன் பெரியவர்களும் சேர்ந்து சிரித்தனர். அப்புறம் தம்பி, இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் நாடகம் இதெல்லாம் நடத்திடலாம் தானே என்றார் மருதநாயகம். கட்டாயம், இந்த மாதிரி திருவிழாக்களில் அவங்க படைப்பு நடந்தால் தானே உண்டு, நமக்கும் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சோன்ற திருப்தி இருக்கும். மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு என்றார் சின்னப்பன். வருஷம் அப்படித்தானே செய்கிறோம், இந்த வருஷமும் அது தவறாமல் நடக்கும். சந்தோஷம் தம்பி, நாங்கள் போய் திருவிழாவுக்கு சாமி சாட்டை ஏற்பாடு செய்கிறோம். முதல்ல ஊருக்குள்ளே சொல்லிட்டா தான் காப்பு கட்டுறதுக்குள்ளே வெளியூர் வேலைங்களை முடிச்சுக்குவாங்க, காப்பு கட்டிட்டா வெளியூர் போக முடியாது இல்லை என்றவாறு அவர்கள் விடைபெற்று சென்றனர். வெட்கியவாறு உள்ளே சென்ற மனைவியை அழைத்தான் பார்த்திபன். காயத்ரி, என்னங்க? உங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி ஃபோன் போடு, திருவிழாவுக்கு வர சொல்லி கூப்பிட்டு. நல்லா இருக்குடா உங்கள் நியாயம், நொடித்தார் சாவித்திரி. ஏம்மா,
ஏண்டா, சம்மந்தக்காரங்களுக்கு ஃபோனில் அழைப்பு கொடுப்பாங்க, கடிதம் எழுதி போடுறா, இந்த பழக்க வழக்கம்லாம் நான் சொல்லித்தர வேண்டியிருக்கு என்றார் தாய். என்னவோ செய்யுங்க, நான் ஃபோன் போட்டு மாமா கிட்டே சொல்லிடுறேன். என்ன காயத்ரி, சரிதானே? அம்மாக்காரி பேசுனா வீட்டுக்காரிக்கிட்ட பதில் சொல்கிறான். கல்யாணம் பண்ணிக்கிட்டா கட்டினவ தாண்டா உன் கண்ணுக்கு தெரியவா, பெத்தவ தெரியவாளா, குறைபடுவது போல மாமியார் பெருமைப்பட. இப்போது பார்த்திபனின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அதை கண்டு கழுக்கு என்று சிரித்த காயத்ரி கணவன் முறைக்கும் மும்முரமாய் போனை எடுத்தாள். சென்னையில் கோவிந்தசாமிக்கும் நவநீதத்திற்கும் கடுமையான வாக்குவாதம். சொன்னா கேளு நவநீதம், ஒரு வாரம்லாம் லீவ் போட முடியாது, ஒரு நாள் தான் கிடைக்கும். ஒரு நாளில் என்ன செய்ய முடியும்? காலையில் போய் சாயந்தரம் வர சொல்கிறீங்களா? இல்லை நவநீதம், நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். உடம்பு சரியில்லாதவங்களை பார்த்துட்டு வரலாம் வாடினீங்க, போன இடத்துல பொண்ணை கட்டி கட்டி கொடுத்துட்டு வந்துட்டோம். அந்த தம்பியான மறுவீடு தல தீபாவளி எதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பெத்தது 10 நாளும் பரவாயில்ல, ஒத்த பொண்ணாக பெற்றுட்டு அதையும் ஒரேடியாக மறந்துட்டு ரெடினா எப்படிங்க? அவங்க வராதப்போ நாம தானே போய் பெண்ணு பார்க்கணும். சும்மா போவேணாம், இந்த மாதிரி திருவிழா நாள் கிழமைனா போகலாம்ல. பெத்த மனசு கிடந்து அடிச்சுக்கிறது உங்களுக்கு எங்கெங்கே புரிய போகுது? ஆம்பளைங்களை பிறந்தா பாசம் இல்லாமலே போயிடும். சரி சரி, எனக்கு மட்டும் பொண்ணு நினைவு இல்லையா, போகலாம். ஒரு வாரத்திற்கு முன்னரே வந்துவிட்ட பெற்றோர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள் காயத்ரி. நவநீதம் பெண்களுக்கே உரிதான புத்தி கூர்மையுடன் வீட்டு நடப்பை கவனித்ததில் சாவித்ரி பெயருக்குத்தான் பொறுப்பை கவனித்து வைத்து கொண்டு காயத்ரி வசம் எல்லா பொறுப்புகளையும் கொடுத்திருப்பதை அறிந்து கொண்டாள். கோவிந்தசாமிக்கு வேண்டியதோ அவரது தமக்கையின் ஆரோக்கியம். புள்ளிமான் போல துள்ளி உதித்து ஓடாத குறையாக சாவித்ரி அம்மாள் நடமாடி கொண்டிருப்பதை பார்த்ததும் நிம்மதி ஏற்பட்டது அவருக்கு. தாயிடம் ஊர்கதையை விசாரித்துவிட்டு தன் ஊர்கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தாள் காயத்ரி. வீடு திருவிழாவை வரவேற்க தயாரானது. விழா ஏற்பாடுகளில் காயத்ரி மும்முரமானால் அந்த திருவிழா நாளும் வந்தது. அதை அடுத்த ஜல்லிக்கட்டு நாளும் வந்தது. அந்த நாள், அந்த திருநாள், அந்த ஒரு நாள். நிலாவெளியில் அத்தியாயம் 10. ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும், அந்த திருநாள் மீதி வாழ்வை நடத்தும். விடா நாள் 1000 வரலாம், நீ வரும் நாள் தானே என் திருநாள். அந்த ஒரு நாள் அழகாகத்தான் வந்தது. விழாவை கொண்டாட வீட்டுக்கு வந்து போகும் உறவினர்களை குறையில்லாமல் உபசரித்தாள் காயத்ரி. வீட்டிற்கு முன்புறம் இருந்த தோட்டத்தில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த கோவிந்தசாமிக்கு காஃபி கொண்டு வந்தாள் நவநீதம். கணவரின் அருகில் இருந்த மற்றொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு வீட்டை பார்த்தாள். வீட்டின் முன்புற தோட்டம் முழுமையாக தெரிந்தது. என்ன நவநீதம், வீட்டை ஆராய்ச்சி பண்ணுற போல? இத்தனை நாளாக எப்பயாவது ஒரு தடவை வந்து 1 மணி நேரம் இருந்துட்டு போவோம். அப்போல்லாம் இது உங்கள் அக்கா வீடுன்னு மட்டும்தான் இருக்கும், சரியாக பார்த்ததில்ல. இப்போது மக வீடாயிருச்சுல? ஆமாம், இவ்வளவு அழகாக பிரம்மாண்டமாக ஒரு மாளிகை, அதில் மகாராணி போல் என் மக. நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேங்க. உனக்கு மாளிகையோட பிரம்மாண்டமும் இந்த சொத்தோட அளவு கடங்காத மதிப்பும் தான் தெரியும். இது எல்லாத்தையும் விட பிரம்மாண்டமானது எங்கள் அக்காவோட குணம், அது வானத்தை போல் பெருசு. ஆமாங்க, உங்கள் மேலே தம்பின்னு பாசம் காட்டுறது வேற யார் இருந்தாலும் மாமியார்னாயிட்டா கொஞ்சம் கெடுபடி காட்ட தான் செய்வாங்க. இவங்க நம்ம காயத்ரியை பூ போல் பார்த்துக்கிறாங்களே, நம்ம காயத்ரி கொடுத்து வச்சவ. அதற்குள் வேலையால் வந்து சாப்பிட அழைப்பதாக கூறவும் இருவரும் எழுந்து உள்ளே போனார்கள். நவநீதம், நீயும் தம்பி பக்கத்தில் உட்காரு. இல்லை நீ, நான் அப்புறமா உங்களோட சாப்பிட்டுக்கிறேன். நானும் அத்தையும் சாப்பிட்டுக்குவோம்மா, நீங்கள் உட்காருங்க. மாமியாரும் மருமகளும் பார்த்து பார்த்து பரிமாறினார்கள். போதுங்கக்கா, இவ்வளவு இனிப்பை எப்படி சாப்பிட? சாப்பிடுப்பா, எங்கள் வாழ்க்கையை இனிப்பாக்க தங்கமான மருமகளை கொடுத்துருக்க, உன்னை இனிப்பால் குளிப்பாட்ட வேண்டாம். மாமியார் மிச்சும் மருமகள் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி, ஒரு பெண்ணை பெற்றவர்களின் மனம் இதைவிட பெருமைப்பட முடியாது. பால்கனியில் தாயும் மகளும் பின்னர் ஓய்வாக அமர்ந்திருந்தார்கள். நவநீதம் மகளை பார்த்து கேட்டார், மாப்பிள்ள உன்னை சந்தோஷமாக வச்சிருக்காரா காயத்ரி? தாயை பார்த்து புன்னகைத்தாள் காயத்ரி. என்னை விட சந்தோஷமாக உலகத்தில் எந்த மனைவி இருக்க முடியாதுமா. உண்மையாக இதயத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை சொன்னாள் காயத்ரி. பார்த்திபனின் நிழலில் வாழ்வதே போதும், என் வேறு எதுவும் வேண்டாம். அவன் அருகாமையே ஆயுள் முழுவதும் அவளை சந்தோஷமாக வைத்திருக்கும், அந்த அளவு அவன் மேல் காதல் வைத்திருந்தாள். திடீர் திருமணம் செய்து கொடுத்து விட்ட கலக்கம் மாறி நவநீதத்தின் மனதில் மகிழ்ச்சி குடிகொண்டது. மாலையில் கோவிலுக்கு காரில் போனார்கள். அரக்கு சிவப்பில் பட்டுடுத்தி அதற்கு இணையாக அரக்கு சிவப்பில் அட்டிகையும் காதில் ஜிமிக்கியும் அணிந்து பார்த்திபனின் அருகில் நின்றாள் காயத்ரி. மனைவியின் அழகில் மயங்கியவன் அவளை விழிக்கொள்ளாமல் ரசித்து கொண்டு வந்தான். கோவிலில் அவனுக்கு முதல் மரியாதை நடந்தது. அபிஷேக ஆராதனைகள் முடிந்ததும் கோவிலை வலம் வந்தார்கள். முன்னால் நடந்து கொண்டிருந்த பார்த்திபன் ஏதோ கேட்பவன் போல காயத்ரியை உடன் அழைத்து கொண்டான். கணவனுக்கு பதில் சொல்லியபடி அவனுடன் இணைந்து நடந்தாள் காயத்ரி. பெரியவர்களின் மனம் இந்த காட்சியை கண்டு குளிர்ந்தது. முதல் நாள் திருவிழா கரகம், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் முதலிய கிராமிய கலைகளுடன் முடிவடைந்தது. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். தெருவெல்லாம் மஞ்சள் தண்ணீருடன் இளஞ்சிட்டுகள் முறைமாப்பிள்ளை முறையில் உள்ளவர்கள் மேல் ஊற்ற
அலைந்தார்கள். வேணாம் வேணாம் என்று அலறிக்கொண்டே மனதில் குதூகலத்துடன் இளங்காளைகள் மஞ்சள் தண்ணீரில் முழுக்கு போட்டார்கள். காயத்ரியின் மனமும் சிறகடித்தது. ஒரு நிமிடம் பார்த்திபனோட தான் மஞ்சள் தண்ணீருடன் துரத்துவது போல கற்பனை செய்தவள் கழுக்கு என்று சிரித்தாள். புரியாமல் பார்த்தான் அவன். என்னாச்சு? சாயந்தரம் ஜல்லிக்கட்டு பார்க்க போகலாம், ரெடியாருன்னு சொன்னால் சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. உதட்டை சுழித்தாள். அதில் மனம் லயித்தவன் அவளை புரியாத பார்வை பார்த்தான். வணக்கம் சார். இளைஞர் பட்டாளம் வந்து கொண்டிருந்தது. அவளிடமிருந்து பார்வை விலக்கி கொண்டு அவள் உள்ளே விரைந்தாள். அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தவன் இளைஞர் பக்கம் பார்வையை திருப்பினான். என்னப்பா, என்ன விஷயம்? சாயந்தரம் நடக்கிற ஜல்லிக்கட்டில் ஓரமாக போட்டு வச்சிருக்க பாதுகாப்பு பந்தல் பலமாக இல்லை போல சார். அப்படியா, நான் கவனிக்கலையே. ஏன், என்னாச்சு? எப்பவும் பலமாக தானே போடுவாங்க. நேற்று ராத்திரி நாடகம் நல்லா அமைஞ்சிருச்சே சார். எல்லாரும் விடிய விடிய நாடகம் பார்த்துட்டு காலையில் தூங்கிட்டே வேலி போட்டால் இப்படி தான் ஆகும். சரி, நான் கூப்பிட்டு சொல்கிறேன். தெருவின் ஓரத்தில் சிறு கம்புகளால் வேலி கட்டி இருந்தனர். வேலி சரியாக போடப்படவில்லையா என்பதை பார்த்த பார்த்திபன் விசாரித்தான். அவன் அதட்டலால் சரி செய்தனர் அதை. ஜல்லிக்கட்டு ஆரம்பித்தது. காளையின் ஊர் பெயரும் அதன் கொம்புகளில் கட்டப்பட்டிருந்த பரிசு தொகைகளும் மைக்கில் அறிவிக்கப்பட்டன. காளைகளை அடக்க வந்த இளங்காளைகள் தோல் தட்டி தயாராயினர். அவர்களை தங்கள் கடைக்கண் பார்வையில் கட்டி வைத்திருக்கும் கண்ணீரும் வேடிக்கை பார்த்து தயாராயினர். காளைகள் பாய்ந்தன. அவற்றை அடக்க காளைகளும் பாய்ந்தனர். காயத்ரி இதுவரை ஜல்லிக்கட்டு பார்த்ததில்லை. அவளுக்கு பயமாக இருந்தது. அருகில் இருந்த பார்த்திபனின் கரங்களை இறுகப்பற்றினாள். அவள் தளிர்கரங்கள் நடுங்குவதை அவன் உணர்ந்த அவன் பதிலுக்கு அவள் கரத்தை இறுக பிடித்து கொண்டு அவள் பயத்தை போக்க முயன்றான். அப்போதுதான் அது நடந்தது. திடீரென்று ஹோ ஹோ என்ற சத்தம் கேட்டது. தடைக்கம்பை உடைத்து கொண்டு பார்த்திபனின் மார்பை குறிவைத்து பாய்ந்தது ஒரு முரட்டு காலை. எதிர்பாராத சம்பவத்தால் ஒரு கணம் பார்த்திபன் திகைத்து நின்றுவிட அந்த கனநேர திகைப்பை தனக்கு சாதகமாக்கி கொண்ட காளையின் கொம்புகள் அவனின் மார்புக்குள் புகுந்து கொள்ள நெருங்கி வந்தே விட்டது. அதே நேரம் அந்த கனநேர இடைவெளியில் மாட்டின் கொம்புகளுக்கு பார்த்திபனுக்கும் ஊடே பாய்ந்து விட்டாள் காயத்ரி. காளையின் கொம்புகள் அவளை காயப்படுத்தி அதே நேரம் பலர் ஒரு சேர காளையின் மேல் விழுந்து அதை அடக்கினர். இரத்த வெள்ளத்தில் தன்மேல் சரிந்து விழுந்தவளை உன்மத்தம் பிடித்தவன் போல கைகளில் வாரிக்கொண்ட பார்த்திபன் மருத்துவமனைக்கு ஓடினான். மயங்கி சரிந்த சாவித்திரியை தாங்கிக் கொண்டார் கோவிந்தசாமி. மகளின் உயிருக்காக அங்கே ஓடுவதா, இல்லை அவள் மேல் உயிரை வைத்திருக்கும் அவளது மாமியாரின் அருகில் நிற்பதா தவித்தாள் நவநீதம். இத்தனை மனிதரின் உணர்ச்சிகளோடு விளையாடிவிட்டு மாலை மறைய இரவு வந்தது. நிலவு நகர்ந்தது. நிலாவெளி அத்தியாயம் 11. தேவதை நீ என்றே விலகிச் சென்றான். அவளோ என் தேவை நீ என்றே தேடி வந்தாள். நிலவின் பொழிவாய் மலர் முகத்தால் அவன் நினைவினில் உயிராய் கலந்து விட்டாள். நிலவு நகர்ந்தது. பார்த்திபனின் நினைவும் நகர்ந்தது. அறையினில் மெதுவாய் நடந்து கொண்டிருந்தவன் காயத்ரியிடம் சிறு சினுங்கள் சத்தம் கேட்டதும் அவசரமாய் படுக்கை அருகில் வந்தான். புரண்டு படுத்தவள் மேற்கொண்டு அசைவின்றி உறங்கினாள். மெதுவாய் அவள் நெட்டியை தொட்டு பார்த்துவிட்டு கலைந்து கிடந்த கூந்தலை சரி செய்தான். களைத்திருந்த அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நிலவின் ஒளி சாளரும் வழியே அவள் மேல் படிந்ததில் ஒரு தேவதை துயில் கொள்வதைப் போல உறங்கிக் கொண்டிருந்தாள். இந்த தேவதையின் இதயத்தில் அவனுக்கு இடம் இருந்ததா? அவளது உயிரையே அவனுக்காக விட துணியும் மலருக்கு காதல் இருந்ததா? மலரினும் மென்மையான அவளது உடலேற்ற இரத்த காயங்கள் அவனுக்காகவா? அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் வாயிலிருந்து ஒரு சொல், உன்னை விரும்புகிறேன் என்று உதிர வேண்டும் என்று அவன் காத்திருக்க, என் உடல் பொருள் ஆவி எல்லாம் உனக்காகத்தான் என்று அவள் செய்கையில் உணர்த்தி விட்டாளே. அவளது கரங்களை எடுத்து தன் கரங்களுக்குள் போத்தி கொண்டான் பார்த்திபன். அவளது அன்பை பத்திரப்படுத்துவது போல அன்று ஊரே அதிசயப்பட்டது. கல்லை போன்ற இறுகிய முகத்துடன் என்றுமே காட்சியளிப்பவனின் கண்ணீரையும் துடிப்பையும் கண்டு கவலைப்பட ஒன்றும் இல்லை. மேலே சிறு காயந்தான். மாட்டோட கொம்பு மேலே தான் கீறியிருக்கு. உடம்புல கொஞ்சம் கூட பாயலை. ஒரு வாரத்தில் காயம் ஆறிடும். மருத்துவரின் குரல் அவன் காதில் ஏறவில்லை. ஐயா பார்த்திபா, என் சாமி, நம்ம தெய்வம் கைவிடாது ராசா. காயத்ரிக்கு ஒரு குறையும் வராது. டாக்டரே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா இருப்பாரு. கண்ணை தொடச்சிக்கையா? தேர்ந்து எழுந்துரு சாமி. நீ சோர்ந்து போய் நின்னா நான் எங்கே போவேன் தங்கம்? எனக்குன்னு யார் இருக்கா? மயக்கம் தெளிந்து ஓடி வந்த சாவித்திரியின் குரல் அவன் காதில் ஏறவில்லை. சரியாயிடும் தம்பி, கவலைப்படாதீங்க. தங்கள் கவலை மறந்து மருமகனை தேற்ற முயன்ற காயத்ரியின் பெற்றோர் குரலும் அவன் காதில் ஏறவில்லை. அவன் செவியில் ஒலித்ததெல்லாம் என்னங்க என்று அலறியபடி மாட்டின் முன் பாய்ந்த காயத்ரியின் குரல் மட்டும்தான். திக் பிரபையுடன் அவளையே பார்த்தபடி அருகே அமர்ந்திருந்தான். அவனது கண்டிப்பையும் கோபத்தையும் மட்டுமே பார்த்திருந்த ஊரார் அவன் கண்ணீர் விட்டு பெற்ற தாய் கூட கண்டதில்லை. அப்படிப்பட்ட பார்த்திபன் சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதை கூட உணராதவனாய் கவலைப்படாதவனாய் கண்ணீர் விட்டு கொண்டிருந்ததை கண்டு எல்லோரும் வாயடைத்து நின்றனர். ஒரு யுகம் போல் கழிந்த 4 மணி நேரம் கழித்து கண் விழித்தாள் காயத்ரி. அவள் முகத்தில் கண்டது அவனது கண்ணீர் முகத்தைத்தான்.
உதடுகள் துடிக்க பார்வை அவனை அருகே அழைத்தது. அவசரமாய் அருகே சென்று குனிந்தான். உங்களுக்கு எதுவும் இல்லையே? அவளின் பரிதவிப்பில் நின்றிருந்த பார்த்திபனின் கண்ணீர் மீண்டும் பெருக்கெடுத்தது. எனக்கு என்ன கேடு? உன்னை பலி கொடுத்து என்னை காப்பாற்றிட்டு கல்லுகுண்டா நிற்கிறேனே. அவளது கரங்கள் அவசரமாய் அவன் வாயை பொத்தின. என்ன பேச்சுது? நீங்கள் இல்லாமல் நான் உயிரோடு இருப்பேனா? பார்த்திபன் உடைந்து போனான். ஒரு சொல் அவள் வாயிலிருந்து வர வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு விலகி வாழ்ந்தானே. இன்று அவன் எதிர்பார்த்த சொல் எந்த மாதிரி நேரத்தில் எத்தகைய துடிப்போடு வெளிவந்திருக்கிறது? அவனது நடுங்கிய கைகளை அவளது கைகள் பிடித்து சமாதானப்படுத்தின. அவள் மருத்துவமனையில் இருந்த ஒரு வார காலமும் தொழில்கள் எதையும் அவன் கவனிக்கவில்லை. அவளை விட்டுவிட்டு ஓரடி கூட நகரவில்லை. அவள் குணமாகி வீடு வந்த பின்னரும் காலையில் சிறிது நேரம் மாலையில் சிறிது நேரம் மட்டுமே சென்று வந்தான். காயத்ரியின் பெற்றோர் சென்னைக்கு கிளம்பினர். கிளம்புறோம் காயத்ரி, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. அதை விட சீக்கிரமாக எழுந்து மர்ம பிள்ளையை கவனி. உன்னை கவனிக்கிறேன்னு இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப இழைச்சிட்டாரு, நவநீதம் கூறினார். என்ன நவநீதம்? நீ என் தம்பி கூடவே கிளம்புற, காயத்ரியோட உடம்பு இன்னும் சரியாகலை, நீ ஒரு வாரம் மட்டுமாவது இருந்துட்டு போமா என்றாள் சாவித்ரி. நான் இருந்து பார்க்க போகிறது என்ன நீ? அதுதான் இந்த ஒரு வாரமாக கண்ணார பார்த்துட்டமே, ஒருத்தர் மேலே ஒருத்தர் எப்படி உசுரை வச்சிட்ருக்கேங்க. உங்களுக்கு மருமகளாகவும் தம்பிக்கு பொண்டாட்டியாகவும் வர என் பொண்ணு புண்ணியம் செஞ்சுருக்கணும். மனசு நிறைஞ்சிருக்கு, சொத்து சோகம் நிறைய இருக்குன்னு பொண்ணை கொடுத்துட்டோமே, பொண்ணு மனசு நிறைஞ்சு வாழ்கிறாளான்னு மனசில் ஒரு ஓரமாக சந்தேகம் இருந்துச்சு. இப்போ மனசு பூராவும் நிம்மதி நிறைஞ்சிருக்கு. இது போதும் நீ, நாங்கள் போயிட்டு வரோம். நவநீதம் கண்களில் நீர் துளிக்க விடைபட்டு கொண்டாள். கோவிந்தசாமிக்கோ எதுவும் பேச முடியாமல் நான் தழுதழுக்க தமக்கையுடன் ஒரு தலையசைவுடன் விடைபெற்று சென்றார். காயத்ரி குணமாகி எழுந்து பழையபடி நடமாட ஆரம்பித்து விட்டாள். வீட்டில் பழைய மகிழ்ச்சி வந்துவிட்டது. அன்று மாலையில் மழை பிடித்து கொள்ள பார்த்திபன் அவசரமாய் வீட்டுக்கு வந்தான். முன்னரையில் வழக்கமாய் தாயுடன் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் காயத்ரியை காணவில்லை. எங்கம்மா உன் மருமக? வெளியில் மழை கொட்டுது, அவ பாட்டுக்கு தோட்டம் பார்க்க போகிறேன்னு மழையில் நினைய போயிட்டாளா? இல்லடா தம்பி, மாடியில் தான் இருக்கான். இரண்டு இரண்டு படியாய் தாவி மாடி ஏறினான். பால்கனி கதவு திறந்திருந்தது. அறைக்குள் அவள் இல்லை. அங்கிருந்த ஊஞ்சலில் ஆடியபடி மழையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பின்னால் காலடி ஓசை கேட்டதும் திரும்பி பார்த்தவள் அவசரமாய் எழ ஊஞ்சல் இடித்து கீழே விழப்போனாள். ஒரே எட்டில் நெருங்கி அவளை தாங்கி பிடித்தான். குளிர்காத்தில் என்ன பண்ற? மழையை வேடிக்கை பார்த்தேன். இப்போதான் உடம்பு தேறிட்டு வருது, இப்போ மழையை வேடிக்கை பார்க்கலன்னா என்ன? நான் நல்லாயிட்டேன், சும்மா நோயாளி போல என்னை பார்க்காதீங்க. அவளது வழக்கமான வெடுக்கு பதிலில் மர்மமாய் புன்னகைத்தான். அழகான அந்த மழையினால் அவர்கள் வாழ்வையும் இன்னும் மேலும் அழகாக்கியது. சிந்தித்தால்தான் தேவையில்லாத சந்தேகம். சிந்தனையை தவிர்த்து ஒருவரிடம் ஒருவர் அடைக்கலமாயினர். அந்த கடலோடு கலந்தது வானம். நிலாவெளியில் அத்தியாயம் 12. சிறகுகள் விரித்து பறந்திடவே ஒரு சிட்டுக்குருவாய் மாறிடவே மடலோடு வரம் தந்தது ஒரு கானம். அந்த கடலோடு கலந்தது செவ்வானம். அந்த கடலோடு கலந்தது வானம். செந்நிற ஒளி கடலின் மேற்பரப்பெல்லாம் பரவ ஒருபுறம் சூரியன் மறைய மறுபுறம் நிலவெழுந்தது. நீல வானம் செந்நிற ஒளியோடு வெட்கத்தில் முகம் சிவந்து செவ்வானமாய் காட்சி தந்தது. அதை காண காண தெவிட்டவே இல்லை காயத்ரிக்கு. முழங்கால்களை மடித்து அதன் மேல் கைகளை கட்டியபடி பேச்சின்றி அமர்ந்து விட்டாள். இந்த அற்புத காட்சியை வெளிநாட்டவர் இருவர் படம் எடுத்து கொண்டிருந்தனர். கடல் அருகே நின்று கொண்டிருந்த பார்த்திபன் அவளது ஆர்வத்தை ரசித்து கொண்டிருந்தான். கடல் அலைகள் இருவரின் கால்களையும் தொட்டு திரும்ப அதை ரசித்து கொண்டிருந்த காயத்ரி, இந்த அலைங்க நம்ம கிட்ட கொஞ்சி விளையாடுது பார்த்தீங்களா? அவன் புன்னகையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் கண்களால் கதை பேசினான். வெட்கத்துடன் அவள், உங்களை அடக்கவே முடியாது. உங்களை அடக்க யாரால முடியும்? ஏன் முடியாது? ஒரு சிங்கக்குட்டியை பெற்றுக்கொடு, அவன் அடக்குவான். காயத்ரியின் முகம் கனிந்து விட்டது. பார்த்திபனின் பிம்பமாய் ஒரு குட்டி பார்த்திபனுக்கு அவள் அம்மாவாக இருப்பது போல் கற்பனை செய்ய அது இனித்தது. அவள் முகம் அவளது நினைவின் போக்கை உணர்த்த அவன் மனமும் சிறகடித்தது. இருவரும் பேச்சின்றி அலையோரம் நடந்தார்கள். கன்னியாகுமரியில் தொழில் தொடர்பான வேலை என்று பெயர் பண்ணி கொண்டு தேனிலவை கொண்டாட அவளை அழைத்து வந்திருந்தான். காலையில் சுவாமி தரிசனம் பண்ணினர். கன்னியாகுமரி அம்மனை தரிசித்துவிட்டு கடற்கரையோரம் நடந்து கொண்டிருந்தனர். விவேகானந்தர் பாறையை பார்க்க படகில் ஏறும்போது அவள் தடுமாறி விழுந்து விடாமல் இருக்க கை கொடுத்து ஏற்றுவிட்டான். விவேகானந்தர் பாறையை ஒட்டிய சதுர வடிவ பகுதியில் அலையின் பரிமாணம் குறைந்திருந்தது. ஆழம் அதிகம் என்பது
பார்க்கும்போதே தெரிந்தது. தண்ணீரின் நீல நிறம் பச்சை நிறமாய் தெரிந்தது. இரண்டு சிறுவர்கள் அதில் பயமற்று நீந்தி கொண்டிருந்தார்கள். என்ன காயத்ரி, அந்த பசங்களே பார்க்குற, நம்மெல்லாம் பயப்படுத்துகிற கடல்கிட்ட இவங்களுக்கு பயமே இல்லை பார்த்தீங்களா? அவங்க கடலோட பிள்ளைங்கம்மா, மீன்களும் மீனவர்களும் கடல் தாய் தானே வீடு. பிள்ளைகளுக்கு அம்மா கிட்ட பயம் இருக்குமா என்ன? ஆமாம்ல, ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, மொத்தமாக ஆமாம் இல்லைனா என்னத்தை நினைக்கிறது? என்னை கிண்டல் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஓடாதே. நிஜம்தான். எது? உன்னை கிண்டல் பண்ணலைன்னா எனக்கு எதுவுமே ஓடுறதில்லை. கதை விடாதீங்க. என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களா? அதுதான் தெரியலடி. உன்னை பார்க்காம நான் எப்படி இருந்தேனே தெரியாது. ஆனால் இனிமே முடியாது. சிரித்தானவன். இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருப்பியே, எப்போ யார் கூட வந்த? ஒரு தடவை ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு வந்தாங்க, இன்னொரு தடவை அப்பா அம்மா கூட வந்தேன். ஆனால் அந்த சுற்றுலாவெல்லாம் என் கூட வந்திருக்க இந்த தேனிலவுக்கு இணையாகுமா? காயத்ரியின் முகம் சிவந்தது. விளையாட்டாய் கணவனின் கைகளை பிடித்து கிள்ளியவள் அவன் தோள்களில் தலையை சாய்த்து நின்றாள். இந்த இடம் எவ்வளோ அழகாகவும் தனிமையாக இருக்குது பாத்தியா? இந்த பாறையை விவேகானந்தர் தவம் செய்ய தேர்ந்தெடுத்ததில் ஆச்சரியம் இல்லை. தியான அறையை பாத்தியா? கடலோட சத்தம் ஓம்னு காதில் விழுறது போல இருக்கே. நம்மையும் அங்கேயே கண்ணை மூடி அமர்ந்து தவம் செய்ய சொல்கிறது போல இருக்குது. போதும் முனிவரே, அப்படி தவம் பண்ண உட்காந்துடாதீங்க. அப்புறம் நான் என்ன ஆகுறது? பவ்யமாய் கை கூப்பி காயத்ரி வினயமான முகபாவனையுடன் வேண்டிக் கொள்ள பார்த்திபன் சிரித்து விட்டான். வாயாடி, ஒரு நாள் மௌனவரதம் இருக்க சொன்னால் என்னடி பண்ணுவேன்? நீங்கள் ஊருக்கு போகிற நாளாக பார்த்துருப்பேன். உன்னை விட்டுட்டு ஊருக்கு போகிறதா? நானா? நீ பேசு, எவ்வளோ வேணாலும் பேசு, கேட்க தான் நான் காத்துக்கிட்டுருக்கேன். இரவு ஊர் திரும்புகையில் மன நிறைவோடு கணவனின் தோல் மேல் தலை சாய்த்து கொண்டாள் காயத்ரி. பரிவோடு புன்னகைத்த பார்த்திபன் சாலையில் கவனமாய் காரை ஓட்டினான். தூரத்தில் மைல்கள் தென்பட்டது. அவர்கள் வாழ்க்கையில் பயணத்திலும் மைல்கள் தென்பட்டது. நிலா வெளியில் அத்தியாயம் 13. காணிக்கை என்று சொல்லி நான் கடைவீதி போகையிலே, மாணிக்கம் என்று சொல்லி மதுரை மீனால் மடிப்பிச்சை தந்தாலே, ஆணி பொன்முத்து நானுன் அன்னையாதல் தெய்வத்தின் சித்து. அவர்களது வாழ்க்கை பயணத்திலும் ஒரு மைல்கல் தென்பட்டது. தேனிலவு முடிந்து திரும்பி வந்ததும் வழக்கமான வாழ்க்கை முறைக்கு திரும்பினாலும் பார்த்திபன் அவற்றில் மாற்றங்கள் கொண்டு வந்தான். வேலைகளை நம்பிக்கையானவர்களிடம் பிரித்து கொடுத்தான். மேற்பார்வையில் அதிக கவனம் செலுத்தினான். இரவு சீக்கிரம் வீடு திரும்புவதை வழக்கமாக்கி கொண்டான். வாரம் ஒரு தடவை வெள்ளிக்கிழமையன்று அன்னையையும் மனைவியையும் கோயிலுக்கு அழைத்து சென்றான். ஞாயிறன்று மனைவியை மட்டும் டவுனுக்கு அழைத்து செல்வான். திரைப்படம் பார்ப்பார்கள். அருகில் ஒரு அணைக்கட்டு இருந்தது, அங்கே சென்று பொழுதை கழிப்பார்கள். எதுவும் இல்லை என்றாலும் தோட்ட வீட்டை பார்க்க போய்விடுவார்கள். தென்னந்தோப்பின் நடுவே அமைந்த சிறு வீடும் சுற்றிலும் பச்சை பசையல் என்ற வயல்வெளியும் மோட்டார் ரூமிலிருந்து பம்பு செட்டில் அருவியாய் கொட்டும் தண்ணீரும் அது விழுந்து செல்ல கட்டிவிடப்பட்டிருக்கும் அகலமான சிமெண்ட் தொட்டியும் காயத்ரிக்கு மிக அனுபவித்து ரசிக்கும் விஷயங்கள். தோட்ட வீட்டிற்கு போனால் திரும்பவே மனமின்றி கணவனுடன் சுற்றுவாள். அன்று மாலை வழக்கம் போல் பார்த்திபன் வந்ததும் காஃபி பலகாரம் கொடுத்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் அவள். மாடி பால்கனியில் ஊஞ்சலில் அமர்ந்தபடி லேசாய் ஆடிக்கொண்டே அவள் பேச, அவள் தலையை அசைக்கும் போதெல்லாம் ஆடும் ஜிமிக்கிகளையும் அவளது கலகலவென்ற பேச்சையும் ரசித்தபடி சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடி காஃபியை அருந்திக் கொண்டிருந்தான் பார்த்திபன். பேசிக்கொண்டே இருந்தவள் திடீரென்று மயங்கி சரிய அவசரமாய் எழுந்து அவளை அப்படியே ஊஞ்சலில் கிடத்தியவன் அவள் தலைக்கணைவாக தலையணையை வைத்துவிட்டு தொலைபேசியில் டாக்டரை அழைத்தான். சாவித்திரி என்னவோ ஏதோ என்று பதறிக்கொண்டு ஓடினார். வீட்டில் வேலை செய்யும் வேலையாட்கள் அனைவரின் முகத்திலும் கலவரம். டாக்டர் அம்மாள் மெதுவாக யாருடைய இல்லத்திற்கும் சென்று பார்க்காதவர் சாவித்திரி அம்மாளின் உடல்நிலையை முன்னிட்டும் அவர்களது குடும்பத்திற்கும் ஊரில் இருந்த பரம்பரை செல்வாக்கையும் மரியாதையும் முன்னிட்டு வீட்டிற்கு வந்தார். எல்லாரும் என்னவோ ஏதோவென்று கையை பிசைந்து கொண்டு நிற்க டாக்டர் அம்மாள் புன்னகையுடன் சாவித்திரியிடம் வந்தார். இனிப்பு இருந்தா கொடுங்க என்றார். ஒரு நொடியில் செய்தியை புரிந்து கொண்ட சாவித்திரி உடனடியாக உள்ளே சென்று தட்டில் பூ சேலை பட்டு சேலை பூ பழம் இவற்றை வைத்து கொண்டு டாக்டர் அம்மாவிடம் நீட்டி, குழந்தை அழைக்குதுன்னு நல்ல செய்தி சொல்லிட்டீங்க, எங்கள் வயிற்றில் பாலை வாத்துட்டீங்க, இதை தட்டாமல் வாங்கிக்கணும் கெஞ்சுதலாய் கூறினார். பெரியவளின் மனம் வருந்தக்கூடாது என்பதால் வாங்கி கொண்ட டாக்டர் அம்மாள் சிரித்து கொண்டே விடை பெற்றார். என்னாச்சுமா காயத்ரியோட உடம்புக்கு என்ன? பார்த்திபன் புரியாதவனாய். சாவித்திரி கை கொள்ளாமல் இனிப்புகளை அள்ளி வேலையாட்களுக்கு வழங்கியபடி, போடா மடையா, நீ அப்பாவை போறடா, என் செல்ல மருமக என்னை பாட்டியாக்கிட்டா, போடா போய் நம்ம ஜவுளி கடையிலேருந்து சேல மூட்டையை கொண்டு வந்து இறக்கு. நம்ம வீட்டில் காலவாசலில் கடையில் தோட்டத்தில் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வேட்டி சேலை கொடு, மூச்சு விடாமல் பேசினார். பார்த்திபன் மாடிக்கு தாவி ஏறினான். மனைவியை பார்த்தான். அப்போது தான் மயக்கம் தெளிந்த காயத்ரி குடிக்க பழரசம் தந்தான். குடித்து முடித்தவள் தளர்வாய் எழுந்து உட்கார முயல பார்த்து பார்த்து பதறினான். போதும் போதும், பதறாதீங்க,
லேசாக தலை சுத்துது அவ்வளவுதான். கூறியவள் பேசி கொண்டிருக்கும் போதே வாந்தி எடுக்க கைத்தாங்களாய் அவளை பிடித்து குளியலறைக்கு அழைத்து சென்று உதவி செய்தான். மீண்டும் படுகைக்கு வந்தவளை தன்மேல் ஆதரவாய் சாய்த்து கொண்டு தலையை கோதிவிட்டான். தேங்க்ஸ் காயத்ரி. ஐயோ, எதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு வியவஸ்தையே இல்லையா உங்களுக்கு? யாரானு கேட்டால் சிரிப்பாங்க. என் சந்தோஷம் எனக்கு தானடி தெரியும். வாழ்க்கையில் சொந்தமானோம், ஆனால் நம்ம பிரிஞ்சே தான் இருந்தோம். இப்போ அடுக்கடுக்காக பரிசு கொடுக்குறியே, மனசு பூரா சந்தோஷம் மட்டும்தான் இப்போ நிரம்பியிருக்கு. கேளு, உனக்கு என்ன வேணும்? கார் வேணுமா, வைரல் நெக்லஸ் வேணுமா, என்ன வேணும்னு கேளு. நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் காலடியில் கொண்டு வந்து கொட்டுறேன். அவன் மேல் சாய்ந்திருந்த காயத்ரி தலையை தூக்கி அவனை பார்த்து புன்னகைத்தாள். எனக்கு வேண்டியதெல்லாம் குறைவில்லாமல் எனக்கு கிடச்சிருச்சு. உங்கள் அன்பு வேணும்னு ஆசைப்பட்டேன், கிடச்சிருச்சு. காதல் வேணும்னு கனவு கண்டேன், கிடச்சிருச்சு. உங்கள் பிள்ளைக்கு அம்மா ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன், அதுவும் கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையும் விட உயர்ந்த பரிசு எது இருக்குது சொல்லுங்கள். காதலால் கட்டுண்ட கணவனும் மனைவியும் நெகிழ்ந்திருக்க சாவித்திரியோ கால்கள் தரையில் பாவாமல் மிதந்தார். எல்லா கோவில்களிலும் வேண்டுதலை நிறைவேற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்தார். தொழில்கள், தோட்டங்கள், வீடு ஆகியவற்றில் வேலை செய்தவர்கள் அனைவருக்கும் புது துணிகள் பரிசளித்தார். மருமகளை தரைமேல் நடக்க விடாமல் உள்ளங்கையில் வைத்து தாங்கினார். வாழ்க்கை இவ்வாறே போயிருந்தால் எந்த சிக்கல்களும் வராமல் நன்றாகவே இருந்திருக்கும். ஆனால் மேடு பள்ளங்கள் நிறைந்ததல்லவா வாழ்க்கை? அது தடைகளை கொண்டு வந்து போட்டது. சீராகவும் வேகமாகவும் சென்று கொண்டிருந்த வாழ்க்கை பயணத்தில் சிறு தடங்கள் ஏற்பட்டது. காயத்ரி தன் மனைவியாக மட்டுமே எண்ணி வாழும் பார்த்திபன் அவள்தான் உலகம் என்று சுற்றி வந்தான். அவளது அன்பை சாவித்ரி பங்கு போடுவதை கூட விரும்பாதவனாக குட்டி போட்ட பூனையாய் அவள் எங்கிருக்கிறாளோ அங்கே சுற்றினான். இந்த நிலையில் காயத்ரிக்கு இது தலைப்பிரசவம். அது தாய் வீட்டில்தான் நடக்க வேண்டுமென்று யார் அவனிடம் கூறுவது? மகளின் மனநிலை அறிந்த சாவித்ரி வளைகாப்பை 7ஆம் மாதம் வைத்து கொள்ளாமல் 9ஆம் மாதம் தள்ளி வைத்தார். வளைகாப்பு நாளும் வந்துவிட்டது. ஊர் மெச்ச சிறப்பாக மகளுக்கு சீமந்தம் செய்தனர். கோவிந்தசாமி தம்பதியினர் மறுவீடு தலை தீபாவளி என்று எதற்கும் செய்ய முடியாத அத்தனை உபசாரங்களையும் அன்று ஒரு நாளில் செய்து முடித்தனர். காயத்ரி அழைத்துச் செல்லும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. சாவித்ரி கைகளை பிசைந்து கொண்டார். மகளை அழைத்துச் செல்ல போகும் விவரம் மருமகனுக்கு தெரியாது என்பது கோவிந்தசாமிக்கும் நவநீதத்திற்கும் தெரியாது. உலக வழக்கம்தானே. ஊருக்கு பெரிய மனிதன், பார்த்திபன் இதை அறிய மாட்டானா என்றே அவர்கள் எண்ணியிருந்தனர். எனவே பார்த்திபன் விருந்து முடித்து ஓய்வாக மாடி அறையில் இருந்தபோது சாவித்திரியுடன் காயத்ரியின் பெற்றோரும் மாடிக்கு சென்று பார்த்திபனிடம் பேசினர். அப்போது நாங்கள் கிளம்புறோம் தம்பி, சாயந்தரம் கிளம்புனா விடியறதுக்குள்ளே சென்னைக்கு போய்டும் என்றார் கோவிந்தசாமி. அதுக்குள்ளே கிளம்புறீங்களா? ஒரு வாரம் இருந்துட்டு போகலாமே என்றான் பார்த்திபன். சாஸ்திரம் தெரியல போல தம்பிக்கு. வளகாப்பு பண்ணால் உடனே தாய் வீட்டுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடணும், அதுதான் தம்பி நம்ம வழக்கம் என்றார் நவநீதம். தாய் வீட்டுக்கா? யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க? பதறி எழுந்த பார்த்திபன் கேட்டான். இது என்ன தம்பி புரியாத போல கேட்குறீங்க? காயத்ரி தான் கூட்டிகிட்டு போக போகிறோம். கோவிந்தசாமி புரியாதவராய் யோசிச்சு தான் பேசுகிறீங்களா? யாரை கேட்டு என் பொண்டாட்டிகிட்டு கூட்டிகிட்டு என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறீங்க? கோபமாய் கேட்டான் பார்த்திபன். என்னையா தம்பி சின்ன பிள்ளையாட்டம் பேசுகிற? நாட்டு வழக்கம் உனக்கு தெரியாதா? வளகாப்பு முடிஞ்சவுடனே பொண்ணை தாய் வீட்டுக்கு அனுப்பணும்பா என்றார் சாவித்ரி. ஏமா, அவங்க தான் அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்கன்னா நீங்களும் கூட பேசுகிறீங்க? இது 9ஆம் மாதம், எந்த நேரமும் அவளுக்கு பிரசவம் ஆகிடும். இப்போ போய் அதெல்லாம் வேணாம், அவள் இங்கே தான் இருப்பாள், நான் அனுப்ப மாட்டேன். இதுக்கு தான் நாங்கள் 7ஆம் மாதமே சீமந்தம் பண்ணி பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னோம். கேட்டிங்களா நீ? இப்போ 9ஆம் மாதம்னு ஒரே சொல்லு தம்பி வாயிலேருந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? தன் போக்கில் நவநீதம் மாதம் தாங்கள் பட்டால் அது சரி. 7ஆம் மாதமே கூப்பிட்டிங்களா? அம்மா என்ன நடக்குதுங்க? என்கிட்ட கேட்காம இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க? மாப்பிள்ளை, இப்போ என்ன நடக்கக்கூடாது நடந்துருச்சு? எங்கள் பொண்ணை தலைப்பிரசவத்துக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், தாய் வீட்டுக்கு. இதை பயங்கர குத்தம் செஞ்ச மாதிரி பேசுகிறீங்களே. முதன்முறையாக கோவிந்தசாமி குரலை உயர்த்தினார். அவள் பிரசவத்துக்கு இங்கே தான் இருப்பாமாம்மா, எங்கேயும் அனுப்ப முடியாது. ஆரம்பத்துலேருந்து அவளை பரிசோதித்த டாக்டருமா இங்கே இருக்காங்க, வசதியான மருத்துவமனை. நான் என் பொண்டாட்டியை பார்த்துக்குவேன், நீங்கள் தேவையில்லாமல் தலையிட வேணாம். என்னது தேவையில்லாமல் தலையிடுறம்மா? ஒத்த பெண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளை, தலை பிரசவம் பெற்றவங்க தான் பார்க்கணும், அதுதான் முறை. மறுவீடு தலை தீபாவளிக்கு எதுவும் செய்யலைன்னு ஊர் ஏற்கனவே பேசுது, அதை பொறுத்துக்கிட்டோம். இப்போ ஒத்த பொண்ணுக்கு தலைப்பிரசவம் பார்க்கக்கூட வக்கில்லாதவனு ஊர் பேசணுமா? அதுக்கு அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தேன். கோவிந்தசாமி முறைப்பாய் பேச ஆரம்பிக்க சாவித்ரி தலையிட்டு பேசினார். புரியாமல் பேசாதட பார்த்திபா, தலைப்பிரசவத்துக்கு பெற்றவங்க வீட்டுக்கு தான் அனுப்பணும், அதுதான் முறை. அது என்ன நம்ம ஊர் மாதிரி பட்டிக்காடா சென்னைடா? பெண்ணை பெற்றவங்க அவங்க கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவாங்க, பிடிவாதம் பிடிக்காமல் அனுப்பிடா. அம்மா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க. சென்னை தான் ஊரா? நம்ம ஊரெலாம் ஊர் இல்லையா? நான் என்ன காயத்ரி வீட்டில் வச்சா பிரசவம் பார்க்க சொல்கிறேன்? டவுனில் பெரிய மருத்துவமனைம்மா, நம்ம டாக்டர் அம்மாவோட மருத்துவமனை. இப்போவே ஏசி ரூம் புக் பண்ணிட்டேன், என் பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும். பிறக்க போகிறதே ஏன் பிள்ளைம்மா, அவனை தங்க தொட்டிலில் போட்டு நான் வளர்ப்பேன். அவங்கள வேணா இங்கேருந்து பெண்ணை பார்த்துக்க சொல்லுங்கள், நான் முடிவாக சொல்லிட்டேன், அவளை அனுப்ப முடியாது. ஏண்டா நீ அர்த்தத்தோடு தான் பேசுகிறியா? பெற்றவங்க கண்ணில் பிள்ளையை காட்டாமல் பிரித்து வைக்கிறது பாவண்டராசா? பெண்ணை பார்த்துட்டா பாசத்தை அத்துக்கிடணுமா?
பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஓம் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு உரிமை கொண்டாடுறியா, அது போல தானே அவங்களுக்கும் இருக்கும். அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் என் பொண்டாட்டி, நான் அனுப்ப மாட்டேன், அவ்வளோதான். கோபாவேசத்தோடு பார்த்திபன் பேச கோவிந்தசாமி பதில் வாக்குவாதத்திற்கு தயாராக சாவித்திரி திணறி போனார். ஏதாவது செய்யென்று காயத்ரியை பார்த்து அவர் விழிகள் கெஞ்சின. காயத்ரி தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டாள். காதல் கணவனை பிரிய அவள் மனமும் மறுத்தது. பிரசவ நேரத்தில் அவனது அண்மை அவளுக்கும் வேண்டியிருந்தது. தலை பிரசவம் பெண்களுக்கு மறுபிறவி என்பதை அவள் அறிவாள். தனக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்று எல்லா பெண்களுக்கும் உள்ள பயம் அவள் மனதிலும் இருந்தது. அவன் அருகில் இருப்பதையே அவளும் விரும்பினாள். ஆனால் பெற்றவர்கள் இதை கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடும் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை. என்ன செய்வதென்றே தெரியாமல் பார்த்திபனின் அருகே தயங்கியவாறு சென்றாள். என்னங்க, மெதுவாக அழைத்தாள். அவன் பதில் சொல்லாமல் அவளை முறைக்க ஆரம்பித்தான். புள்ள ஏண்டா முறைக்கிற, சாவித்திரி பறிந்து கொண்டு வர, உங்கள் வேலை பாருங்கம்மா, எரிந்து விழுந்தான். அப்பா அம்மா ஒன்றும் தப்பாக சொல்லலைங்க, மென்று விழுங்கினாள் அவள். தப்பாக சொல்லனா, அவங்க சொல்கிறது தான் சரின்னு உனக்கு படுதா? உனக்கும் சென்னைக்கு போகணும்னு தோணிடுச்சுல்ல, வரவழைத்து கொண்ட கோபத்து நிதானத்துடன் கேட்டான். கண்களில் சிவப்பேற ஆரம்பித்தது. இப்படி கேட்டா என்னடா பதில் சொல்லும், பச்சை புள்ளையடா, ஊர் நியாயம் உனக்கு எனக்கு தெரியுமா? அதுக்கு தெரியுமா, ஊருக்கு நியாயம் சொல்கிற உனக்கு யார் சொல்கிறது? பொறுத்து பொறுத்து பார்த்த சாவித்திரி அம்மாள் பொறிந்து தள்ள பார்த்திபன் காயத்ரியை திரும்பி பார்த்தான். அம்மா என்னை குத்தவாளி ஆக்குறாங்க, நீ சொல்லு, சென்னைக்கு போக நீ விருப்பப்படுறியா இல்லையா, இங்கே இருக்க விருப்பப்படுறியா? இப்போ முடிவு உன் கையில், கேட்டான் அவன். அவன் உன் அப்பா வீட்டிற்கு போக விரும்புகிறாயா என்று கேட்கவில்லை, சென்னைக்கு போக விரும்புகிறாயா என்று தான் கேட்டான். அந்த கேள்வியின் உள்ளர்த்தத்தை அவனது ஆழ்மனது அறியும். அவனை பொறுத்தவரை சென்னை காயத்ரியின் தாய் தந்தை வசிக்கும் இடமல்ல, அரவிந்தன் இருக்கும் ஊர். அந்த கேள்வியின் சூட்சமம் அறிந்திருந்தால் போகிறேன் என்ற பதிலை காயத்ரி சொல்லியிருப்பாளா? பெண்களுக்கு பிறந்த வீடும் புகுந்த வீடும் இரண்டு கண்கள், எந்த கண்ணில் அடிபட்டாலும் ஒலிக்கும். காயத்ரி எதை விட்டுக் கொடுப்பாள்? தாய் தந்தை மாமியார் மூவர் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம். பெரியவர்களின் கௌரவத்திற்காக கணவனை பிரிந்து தலைப்பிரசவத்திற்கு தாய் வீடு செல்ல முடிவெடுத்தாள் அவள். அந்த முடிவு அவள் துயரத்தின் ஆரம்பம் என்பதை அறியாதவளாய். நிலாவெளியில் அத்தியாயம் 14. ஆறு இரண்டும் காவேரி, அதன் நடுவில் ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் திருவடியை சேவிக்க நீ பிறந்தவனோ? அறியாதவளாய் காயத்ரி பேசினாள். அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த பார்த்திபன் மனம் துடித்திருந்தான். அவளது பதில்தான் அவனது மன நிம்மதி அடங்கி இருக்கிறது என்பதை அறியாதவளாய் காயத்ரி பேசினாள். அப்பா அம்மா என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் சென்னைக்கு அவங்களோட கிளம்புறேன். இந்த வார்த்தைகள் அமிலமாய் அவன் காதில் விட அவன் இமையோரம் துடிக்க இதழ்கள் நடுங்க அவளை பார்த்து கொண்டு நின்றான். பின் சாவித்திரியின் பக்கம் திரும்பி, ஓ மருமக ஊருக்கு போகட்டுமா, அனுப்பிவே என்று சொன்னவன் விடுவிடுவென்று மாடிப்படி இறங்கி வெளியில் போய் காரில் ஏறி போய்விட்டான். அனைவரும் பிரமித்து நின்றனர். இரவு அவன் வீடு திரும்பும் வரை கிளம்ப மறுத்தாள் காயத்ரி. எல்லோரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பிடிவாதமாய் கூறிவிட்டான். அவர் வந்தது சொல்லிட்டு தான் வருவேன். பார்த்திபன் வீடு திரும்பும்போது அவர்கள் கிளம்பாமல் காத்திருப்பதை கண்டும் காணாதவன் போல மாடி ஏறி போய்விட்டான். தயங்கியபடி மாடி அறையில் நுழைந்தாள் காயத்ரி. திரும்பாமல் நின்றிருந்த கணவனின் அருகில் சென்று அவனை தன்புறம் திருப்பினாள். சின்ன கண்ணன் தவழ்வது போல முந்தானையில் சரிகை வேலை செய்த பச்சைப்பட்டுடுத்தி இருந்தாள். அந்த சின்ன கண்ணனை கண்டதும் பார்த்திபனின் கோபம் சிறிது தனிய மனைவியை பார்த்தான். விரல்களில் மருதாணியிட்டு கை நிறைய வளையல்கள் அடுக்கி நின்றவளின் தாய்மை கோலம் அவள் மீது பரிவை வரவழைக்க, என்னடி ஊருக்கு போன்னு சொன்னால் போகிறேன், இல்லைனா போல, அடேங்கப்பா புருஷன் பேச்ச மீறாதவ, நான் தான் நீ சென்னைக்கு போகிறதுல இஷ்டம் இல்லைன்னு காட்டு கத்தில் அவங்க அம்மாட்ட கத்திட்டேன், அப்பாட்ட கத்திட்டேன். அதுக்கு பின்னாலேயும் நான் சென்னைக்கு போகிறேன் நீ தானடி சொன்னேன், இப்போ ஏன் கட்டளை கேட்டு நிற்கிற மாதிரி என்ன நடிப்பு இது? ஏங்க ஊருக்கு போய் அங்கேயே இருக்க போகிறது போல் சண்டைக்கு வரீங்க, எண்ணி 3 மாதம் உங்கள் பிள்ளையை தூக்கிட்டு ஓடி வந்துட மாட்டேனா? பெரியவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாது இல்லை, அப்போது என் மனம் கஷ்டப்பட்டால் பரவாயில்லையா? காயத்ரி பதில் பேசாமல் கணவனையே பார்த்து கொண்டு நின்றாள். அவள் கண்கள் கலங்கின, அவன் மனம் இலகியது. சரி சரி, நானே காரில் வந்து விட்டுட்டு வரேன், கிளம்பு. அப்பா வாடகைக்காருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு, என் தாய் மாமனுக்கு கௌரவ பிரச்சனை வந்துருச்சு, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன், உனக்கு இல்லாத கார் யாருக்குடி, நம்ம காரில் போகலாம் வா. ராத்திரி முழுசும் கார் ஓட்டணும், ஏற்கனவே பகல்லையும் நீங்கள் சரியாக ஓய்வெடுக்கல, சென்னைக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டா போச்சு, உன்னை விட்டுட்டு உடனேவா வரப்போகிறேன், 2 நாள் தங்கி இருந்துட்டு வரேன். நிஜமாவா? காயத்ரியின் முகத்தில் வெளிச்சம் பரவியது. இப்போதான் பழைய கிளம்பு திரும்பி வருது, கொஞ்சம் சிரித்த முகமாகவே இரு. நான் சிரித்த முகமாக தான் இருந்தேன், நீங்கள் தான் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க விட்டுட்டு என்னை அழுமூஞ்சியாக மாற்றிட்டீங்க. தப்பு தாண்டி தோப்புக்கரணம் போடவா என்று அவன் காதை பிடிக்க அவள் மூக்கை பிடித்து திருகினாள். மருமகன் உடன் வருகிறார் என்றதும் மனத்தாங்கல் போய்விட்டது கோவிந்தசாமிக்கும் நவநீதத்திற்கும். முகம் மலர சாவித்திரியிடம் விடை பெற்று கொண்டவர்கள். பத்திரமா பார்த்துக்க நவநீதம்,
பார்த்திபனுக்கு அனுப்பவே மனசில்லை. நான் தான் பெற்றவங்க மனசு நோவக்கூடாதுன்னு ஒன்படியே அனுப்பி வைக்கிறேன். நல்லபடியாக பார்த்து அனுப்பிவிமா. ஏன் நீ பயப்படுறீங்க? பச்சை பிள்ளையாட்ட கண் கலங்கிட்டு நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? நீ உங்கள் மருமகளை பெற்று வளர்த்த அண்ணினா, பெற்று வளர்த்து வண்ணினா, அவளை நல்லபடியாக குழந்தைய பெற்று திரும்பி உங்ககிட்ட ஒப்படைக்கிறவரை உயிராக பார்த்துக்குவேன். கவலைப்படாதீங்க. மனசே கேட்கலண்ணா அவனிதோ. நாங்கள் பார்த்துக்குவோம் நீ, நீங்கள் தெம்பாருங்க, அதுதான் முக்கியம். கிளம்பும் முன் சாவித்திரியின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு கிளம்பினாள் காயத்ரி. பூஜை அறையில் கடவுளை வணங்கி அவள் நெற்றியில் விபூதி குங்குமமிட்டு வழி அனுப்பி வைத்தார் காயத்ரி. சாவித்ரி இரண்டு நாள் சென்னையில் தங்க முடிவெடுத்ததால் வேலையாட்களை கூப்பிட்டு தாயையும் வீட்டையும் பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஜவுளிக்கடை கம்பெனிகளுக்கு ஃபோன் பண்ணி சில ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு பார்த்திபன் கிளம்பினான். மறுபணும் கூட வருவதில் காயத்ரியின் பெற்றோருக்கு மனம் கொள்ளாத மகிழ்ச்சி. காலையிலிருந்து அதே மருமகன் பண்ணிய ரகளை நினைவில் இல்லை. எல்லா வேலைகளையும் தள்ளி வைத்துவிட்டு மனைவிக்காகவும் மாமனார் மாமியாருக்காகவும் சென்னை வருகிறானாம். தங்களுக்குள் ரகசியம் பேசி மாய்ந்து போனார்கள். காரில் பின் சீட்டில் ஏறப்போன காயத்ரியை பார்த்திபன் முன்புறம் அழைத்து கொண்டான். சலசலவென்று பேசி கொண்டு வந்தாள் காயத்ரி. பின்புறம் பெரியவர்கள் இருவரும் தூங்கி கொண்டு வந்தனர். டேப்பில் பழைய பாட்டுகள், அதுவும் கண்ணதாசன் பாட்டுகள் ஒலிக்க இருவரும் இதமான மனநிலையோடு விடிய விடிய அறத்தை அடித்து கொண்டு சென்றனர். இதே போல ஒரு இரவில் தான் மட்டும் தனியாக கோபால்சாமி பெரியப்பாவுடன் வந்ததையும், அவள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னத்த என்று ராகத்தை இழுத்ததையும், தான் சரியான எண்ணத்த கண்ணையா என்று ரகசியமாய் தலையில் அடித்து கொண்டதையும் அவள் சொல்லி சிரிக்கும்போது அவன் முகம் இறுகியதை இருளில் அவள் கவனிக்கவில்லை. அதிகாலையில் சென்னைக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். காரிலிருந்து இறங்கிய நவநீதம் சுறுசுறுப்பாய் செயல்பட்டாள். ஆரத்தி கரைத்து எடுத்து வந்து மகள் மருமகன் இருவரையும் நிற்க வைத்து ஆரத்தி சுற்றி எடுத்து வீட்டுக்குள் அழைத்து வந்தாள். அதற்குள் மாடி அறையை தயார் செய்துவிட்ட கோவிந்தசாமி டிவியை தூக்கி வந்து மாடியில் வைத்தார். இதெல்லாம் எதுக்கு மாமா? என்ன மாப்பிள அப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் காயத்ரியும் இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாமே மாடியில் தான். நவநீதம் அதற்குள் விருந்து ரெடி பண்ணிவிட எல்லோரும் குளித்து சாப்பிட்டார்கள். இரவு விழித்த அசதியில் காயத்ரியும் பார்த்திபனும் தூங்கிவிட மதிய உணவிற்கு அசைவ விருந்து தயார் செய்தாள் நவநீதம். எழுந்தவுடன் அசைவ விருந்தை சுவைத்து சாப்பிட்ட பார்த்திபன் மாடி அறைக்கு வர பின்னாலேயே வெற்றிலை தட்டை எடுத்து வந்தாள் காயத்ரி. அவன் மடித்து கொடுத்த வெற்றிலை வாயில் குதப்பியவாறு, இது கூட நல்லா தாண்டி இருக்கு. எது கூட? மாமனார் வீட்டில் சீராடுறது தான். எங்கள் வீட்டில் அம்மா நோயாளி, எல்லாம் வேலையால் தான் செய்வாங்க. நீ வந்த உடனே பார்த்து பார்த்து செய்வேன். ஆனாலும் இது விருந்தாளி மாதிரி எனக்கு புதுசு தான். இதெல்லாம் மாப்பிள்ள உபசாரம்னு வரப்பா. நீங்கள் மறுவீடு தலை தீபாவளி எதுக்குமே வரலையே, அதனால தான் உங்களுக்கு மாமியார் வீட்டோட அருமை தெரியல. இப்போ யோசிக்கும்போது வந்திருக்கணும்னு தோணுது. புதுசாக கல்யாணமானா இருக்கிற ஜோரே வேற இல்லை. ஆமாம், அதை இப்போ சொல்லுங்க. ஏண்டி, இப்போ எனக்கு என்ன வயசாகிடுச்சு? இன்னும் புது மாப்பிள்ள ஜோர் இருக்கு. நீங்கள் புது மாப்பிள்ளையாக எப்போதுமே இருங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு ராஜ உபகாரம் பண்ண சளைக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க மாப்பிள்ளை என்றைக்குமே ராஜா தான். மதியம் சிறிது நேரம் கண் அயர்ந்தனர். மாலையில் காஃபி சாப்பிட்டு விட்டு கீழே இறங்கி கொஞ்ச நேரம் இருக்கலாம் என்று இறங்கி வந்தனர். முன்னரையில் பேச்சு குரல் கேட்டது. இருவரையும் கண்டதும் எழுந்தவன் உற்சாகமாய் பார்த்திபனிடம் கை குலுக்க கை நீட்டியவாறு சொன்னான், நான் அரவிந்தன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ராஜதுரையோட மகன். பார்த்திபன் மனம் சிறுங்க கை நீட்டினான். அதற்குள் இவள் வரவு இவனுக்கு தெரிந்து விட்டதா? காயத்ரியின் பக்கம் திரும்பினான் அரவிந்தன். பாத்தியா, இதைத்தான் டெலிபதின்னு சொல்லுவாங்க. காலையில் வந்திருக்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீ வந்திருக்கத சொல்லலை. தற்செயலாக நான் இந்த பக்கம் வந்தவன் பார்த்துட்டு போகலான்னு வந்தா நீ வந்திருக்க. மன்னிக்கணும், காலையில் நாங்கள் வந்ததும் உங்களுக்கு சொல்லணும்னு தான் நினச்சேன், மறந்துட்டேன். வாக்கு தவறிட்டு நீ, சிரித்தான் அரவிந்தன். பூர்வம் உயர்த்தி கேள்வியாய் பார்த்த பார்த்திபனிடம், சென்னைக்கு வந்த அடுத்த நிமிஷமே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு காயத்ரி வாக்கு கொடுத்துருந்துச்சு, அதைத்தான் சொன்னேன். விளக்கம் அளித்தான் அரவிந்தன். சென்னைக்கு வர துடித்ததின் காரணம் இதுவா? குமரியது பார்த்திபனின் மனது. அவனது அறிவு கட்டுப்படுத்தியது. பொறு பார்த்திபா, காயத்ரி உன்னை காதலிக்கிறவ. என்றுமே அறிவு உணர்ச்சியும் எதிர்மறை துருவங்கள் ரெண்டும் போராட பார்த்திபன் தலையை பிடித்து கொண்டான். அதை பார்த்த கோவிந்தசாமியும் நவநீதமும் பரதறி போனர். என்ன மாப்பிள்ள, தலைவலிக்குதா? காயத்ரி, அந்த ஃபேனை போடுமா? அவர்கள் பதற காயத்ரி பரபரப்பாய் மின்விசிறியை போட்டாள். சூழ்நிலையில் பேதத்தை உணர்ந்த அரவிந்தன் விடை பெற்று கொண்டான். அப்போ நான் கிளம்புறேன் சார், உங்களை பார்த்து பேசணும்னு நினச்சேன். இன்னொரு நாள் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது சொல்லுங்க, வரேன். அவன் சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்த பார்த்திபன், இன்னொரு நாளும் வருவானாமா? ஏன், இவனுக்கு வேற வேலையே இல்லையா? நினைத்தது மனம். மறுநாளும் அதே சிந்தனையில் இருந்தவன் தொழில் நிமித்தம் ஒருவரை பார்த்து வர வேண்டுமென்று காலை உணவிற்கு பின் கிளம்பி சென்றான். அவன் சென்ற சிறிது நேரத்தில் காயத்ரிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. துடித்து போய்விட்டனர் அவளை பெற்றவர்கள். பார்த்திபனுக்கு ஃபோன் செய்தபோது அவனது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று தகவல் வந்தது. தொழிலில் விஷயங்கள் பேசும்போது செல்போனை ஆஃப் செய்து விடுவது அவனது வழக்கம். முக்கியமான பேச்சுக்கள் தடைபட்டு விடக்கூடும் என்பதால் அதை செய்வான். இன்று அதுவே அவனது உயிருக்குமான
உயிருக்குயிரான காதல் மனைவியின் இக்கட்டான நிலைமையை அவன் அறிந்து கொள்ள முடியாமல் செய்துவிட்டது. காலையில் உணவு பரிமாறி கையாட்டி வழி அனுப்பி வைத்தவள் சில நிமிடங்கள் பிரசவ வழி காண்பாள் என்பதை அவன் அறிவான என்ன? அறிய நேர்ந்திருந்தால் அவளை விட்டு வினாடி பொழுதும் விலகி இருக்க மாட்டானே. மதிய உணவு வேளையில் அவனது கார் மாமியார் வீட்டின் முன் வந்து நின்றது. வீடு பூட்டி இருந்தது. பக்கத்து வீட்டம்மாள் வந்து விவரம் சொன்னார். காயத்ரிக்கு பிரசவ வழி வந்துருச்சு தம்பி, தெருவில் ஒரே கலவரமாக இருந்துச்சு, அவங்க எப்படியோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவள் மேலே சொல்வதை கேட்காமல் அவன் செவிகள் தயாராக இல்லை. பதறிப்போனவனா? எந்த ஹாஸ்பிட்டல்? மலர் ஹாஸ்பிட்டல். அடுத்த நொடி அவன் அங்கு இல்லை. காற்றிலும் விரைவாக அவன் கார் விரைந்தது. புயலாய் மருத்துவமனையில் நுழைந்தவன் வரவேற்பு பகுதியில் விவரம் சொல்லி கொண்டிருந்தான். காயத்ரி ரூம் நம்பர் 303. வரவேற்பு பெண் முடிக்கும் முன் அவன் பறந்தான். 303 என் அறையின் உள்ளே அவன் முறையே போகும்போது காயத்ரியின் குரல் கேட்டது. மறக்க மாட்டேன் அரவிந்தன், என் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். காயத்ரியா பேசுகிறாள்? இருக்காது, பார்த்திபனுக்கு நம்ப முடியவில்லை. அவளது குரலைத்தான் கேட்டாயே, உணர்ச்சி இடித்தது. பின்புறத்திலிருந்து வாங்க மாப்பிள்ள. நவநீதம் நின்றிருந்தார், கையில் மருந்து மாத்திரைகள். உங்களுக்கு பையன் பறந்திருக்கா மாப்பிள்ள? சுகப்பிரசவம். மாமா எங்க? உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண போயிருக்கார், என்கிட்ட மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போனார். காயத்ரியோட செல்ஃபோன் எங்க? இன்றைக்கே பிரசவ வலி வரும்னு எதிர்பார்க்கல, திடீர்னு வரவும் உங்களுக்கு அவசரமாக ஃபோன் பண்ணா, சுவிட்ச் ஆஃப்னு பதில் வரவும் துடிச்சு போய் ஃபோனை தூக்கி போட்டுட்டான். கரெக்டாக அந்த சமயம் அரவிந்த் வந்திருந்தார். அந்த தம்பி கார்லேயே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டோம். உடனே பிரசவம் ஆயிடுச்சு. தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க. வாங்க வந்து உங்கள் பிள்ளையை பாருங்கள். ஆர்வம் படிந்தவனாய் அவன் உள்ளே போனான். கட்டில் அருகில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த அரவிந்தன் எழுந்து வாழ்த்துக்கள் கை நீட்டினான். இயந்திரமாய் அவன் கரம் பற்றி குலுக்கினான். தொட்டிலின் அருகே சென்று மகனை பார்த்தான். ரோஜா குவியலாய் அழகாய் துயின்று கொண்டிருந்தான் அவன் பெற்ற செல்வன். மகனே, நீ பிறக்கும்போது அருகில் இருக்க வேண்டும் என்று துடித்தேனே, இன்று அருகிலேயே இருந்தும் நீ பிறந்தவுடன் கையில் ஏந்தும் பாக்கியத்தை இழந்து விட்டேனே என்று அவன் மனம் குமுறியது. காட்டிலில் சோர்வாய் கிடந்த காயத்ரி அவனது வருகையைக் கண்டு பரவசமடைந்தாள். அவன் முகம் பார்க்க அவள் விழிகள் தவித்தன. அவளுக்கு முகம் காட்டாமல் முதுகை காட்டியவாறு மகனிடம் நின்று கொண்டிருந்தவன் அப்படியே வெளியே சென்று விட்டான். அதன் பின்னர் பலமுறை அந்த அறையினுள் நுழைந்தவன் மகனை பார்த்தவன் அவள் பக்கம் முகம் திருப்பவே இல்லை. செய்தி அறிந்து பட்டு சட்டை தைத்து பவுன் சங்கிலி எடுத்துக்கொண்டு பறந்து வந்த சாவித்திரி பேரனை கண்டு சீராடும் வரை உடனிருந்தார். அடுத்த ஒரு வாரமும் சாவித்திரியும் பார்த்திபனும் சென்னையில் தான் தங்கியிருந்தனர். மாமனார், மாமியார், தாயோர் ஆகியோரை வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் மாறி மாறி சலிப்பின்றி அழைத்துச் சென்றான். பணத்தை தண்ணீராய் வாரி இறைத்தான். மருத்துவமனை செலவுகளை மாமனார் சொல்ல சொல்ல அவனே செய்தான். அடுத்ததாக புதிதாக ஒரு கார் ஒன்றை வாங்கினான். ஊருக்கு போன் பண்ணி ஒரு டிரைவரையும் நியமித்து அனுப்பி வைக்க சொன்னான். கிளம்பும் போது அந்த காரையும் டிரைவரையும் மாமனார் வீட்டில் நிறுத்தி வைத்தான். இங்கே எதுக்கு மாப்பிள்ள காரை நிறுத்தி வைக்கிறீங்க? இன்னும் 3 காயத்ரி குழந்தையோடு இங்கே தான் இருப்பா, திடீர்னு அவசர தேவை வரலாம். என் மனைவிக்கும் மகனுக்கும் இந்த காரும் டிரைவரும் தேவைப்படும். ஊருக்கு வரும்போது இந்த காரிலே வந்துடட்டும். விளக்கம் கேட்ட மாமனாரிடம் பதில் கூறினான். நவநீதம் சிரித்து கொண்டே, அவசர தேவைன்னா டாக்ஸியை கூப்பிட்டுக்கலாமே, கார் எதுக்கு? 3 டிரைவர் வேறு இங்கே எதுக்கு தங்கணும்? எதுக்கு அனாவசிய செலவு? இதனாலெல்லாம் என் பணம் குறைஞ்சிடாதத்த. அவர் வெறும் கார் டிரைவர் மட்டும் இல்லை, உங்களுக்கு கடை கண்ணிக்கு போயிட்டு வருவார், வெளி வேலை எதுவும் செய்வார். அத்தோட என் மக மனைவி வாடகை கார்லேயோ மற்றவங்க கார்லேயோ அது என்னதான் உயிர் போகிற அவசரமாக இருந்தாலும் போயிட்டு வர்றத நான் விரும்பலை. கோவிந்தசாமிக்கு போரி தட்டிட்டு ஆணின் குணம் ஆண் அறிவாரே, அவரும் ஒரு கணவன், பெண்ணிற்கு தந்தை. புரிந்து கொண்டார் மனைவியை அதட்டினார். எதுக்கு வீணாக கேள்வி கேட்குற? அவர் பெண்டாட்டி பிள்ளைக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாதா? அவர் சொல்கிறது தான் சரி. இனிமேல் தேவையில்லாமல் மற்றவங்க உதவியை கேட்காத, நம்மக்கிட்ட இல்லாத மற்றவங்கிட்ட இருக்குது. இல்லைங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வாயை மூடிட்டு போய் வேலையை பாரு. அவர் கத்தவும் அவள் உள்ளே போய்விட்டாள். மருமகன் பக்கம் திரும்பிய கோவிந்தசாமி பவ்யமாய், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க மாப்பிள்ள, வீட்டில் பொண்ணுங்களுக்கு என்ன தெரியும், நான் பார்த்துக்கிறேன், காரும் டிரைவரும் இங்கேயே இருக்கட்டும். வார இறுதியில் அன்னையோடு கிளம்பினான் பார்த்திபன். காயத்ரி மருத்துவமனையிலிருந்து அழைத்து வந்து வீட்டில் விட்டுவிட்டு தான் கிளம்பினார்கள். தெரிந்தவர்கள் உறவினர்கள் குழந்தையை பார்க்க வந்து போய்கொண்டிருந்தார்கள். காயத்ரியால் கணவனின் முகம் பார்த்து ஒரு சொல் கூட பேச முடியாமல் போனது. கிளம்பும் வரை அவளிடம் ஒரு வார்த்தை பேசாதவன் அப்படியே கிளம்பி போய்விட்டான். பூங்குளம் வந்து இறங்கிய சாவித்திரிக்கு வீடே பிடிக்கவில்லை. ஒரு வாரமாய் உடனிருந்த பேரனின் நினைவு வாட்டியது. காயத்ரி இல்லாத வீடு வெறிச்சோடியது. அவளது கண்கள் நாற்காட்டியை பார்த்து கணக்கிட்டது. காயத்ரி வர இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்? 15. செண்டாட பூ மலர எங்கள் தேசத்தார் கொண்டாட கண்ணான கண்ணன் பிறந்தான் மன கழிப்பினை அள்ளித்தந்தான். இன்னும் எத்தனை நாளாகும்? மடியில் கண்ணனை தூங்க வைத்து கொண்டிருந்த காயத்ரியின் மனம் கணக்கிட்டது. கண்ணன் பிறந்து 2 முடிந்து 3 ஆரம்பமாகிவிட்டது.
பார்த்திபனின் நினைவு அவள் நெஞ்சை துளைத்தது. அன்று போனவன் இத்தனை நாட்களில் வரவே இல்லை. தினமும் சாவித்ரி தான் ஃபோர் செய்வார். அவன் கோவிந்தசாமியிடம் பேசுவதை அறிந்து கொண்டாள். அதுவும் அவர் பேங்கில் இருக்கும் நேரம் பார்த்துதான் அவரிடம் பேசுவான். மகனின் நல விசாரிப்பாகவே அது இருப்பதாக அவர் கூறுவார். ஆனால் மகள் வாழ்க்கையில் எந்த சங்கடமும் இல்லை என்ற நிம்மதியோடு அவரை இருக்கவும் வைத்தான். அதுதான் அவனது கெட்டிக்காரத்தனம். ஏன் இந்த கோபமும் விலகலும்? தவித்தாள் அவள். என்ன தவறு செய்தான் என்று எத்தனை முறை யோசித்தாலும் விலங்கவே இல்லையே. அன்று சிரித்த முகமாய் அவளிடம் விடைபெற்று தொழில் நிமித்தமாய் ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று கிளம்பி போனான். அவன் போன சிறிது நேரத்தில் காயத்ரிக்கு பிரசவ வலி கண்டுவிட்டது. கோவிந்தசாமி கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணினார். காயத்ரி பார்த்திபனுக்கு ஃபோன் பண்ணினாள். பார்த்திபனின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. திடீரென்று பார்த்தால் தெருவில் ஒரே கலவரம். தெருமுனையில் அரசியல்வாதி ஒருவரின் வேலையாளை வெட்டி போட்டிருந்தனர். இரு தரப்புக்கும் பயங்கர தகராறு. சாலையில் ஒரே மக்கள் வெள்ளம். கல் பறந்தது. போலீஸ் குவிக்கப்பட்டது. போக்குவரத்து 4 மணி நேரங்கள் தடைப்பட்டது. கால் டாக்ஸி நுழைய முடியவில்லை என்று ஃபோன் வந்தது. தவித்து போனவர்களை காப்பாற்ற தெய்வம் அனுப்பிய துணையாய் அந்த நேரம் பார்த்து அரவிந்தன் அங்கே வந்தான். காயத்ரியின் நிலைமையை கண்டு பதறிவிட்டான். தன் காரில் அவர்களை ஏற்றிக்கொண்டு காரை கிளப்பினான். ஒரு கல் பாய்ந்து வந்து அவன் கார் கண்ணாடியை உடைத்து அவன் நெற்றியை பதம் பார்த்தது. அசரவில்லை அவன். சந்து பொந்துகளில் திருப்பி ஓட்டி கலவரப்பகுதியை கடந்து விட்டான். காயத்ரியை பத்திரமாய் மருத்துவமனையில் சேர்த்தும் விட்டான். ஒரு நிமிடம் தாமதமாக வந்திருந்தாலும் தாய் சே இருவருக்கும் ஆபத்து நேர்ந்திருக்கும் என்று மருத்துவர் கூறியவுடன் காயத்ரி கண் கலங்கிவிட்டார். நன்றி அரவிந்தன், நன்றி. என் உயிருள்ள வரைக்கும் இந்த உதவியை மறக்க மாட்டேன் என்று நா தழுத்தழுக்க நன்றி கூறினாள். அத்தகைய ஆபத்திலிருந்து தப்பி பிரசவித்தாலே, அவளின் அருமை நாயகன் முகம் பார்க்க காத்திருந்தாலே, அவன் வந்ததும் இதோ உன் மகனும் நானும் பத்திரமா அவனை பெற்று உன்கிட்ட கொடுத்துட்டேன் என்று சொல்ல துடித்தாலே, அவன் வந்ததும் அதை கேட்டானா, அவள் நலம் விசாரித்தானா, பார் நம்ம பையன் என்னையே உரிச்சு வச்சிருக்கானே என்று பெருமைப்பட்டானா, இல்லையே எதிரி போல பாவித்து விட்டு போய்விட்டானே. காயத்ரியின் கண்களில் நீர் நிறைந்தது. அவன் அவளை காதலிக்கவே இல்லையா? அவனுக்காக அவள் உயிரை விட துணிந்ததால் ஏற்றுக்கொண்டானா? உறங்கி கிடந்த சந்தேக எண்ணங்கள் விழித்தெழுந்தன. அதன் கணத்தில் அவள் அழுந்தி போனாள். அவளது செல்போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தால் சாவித்ரி தான் பேசினார். காயத்ரி நல்லா இருக்கிய தங்கம், என் பேரன் எப்படி இருக்கா? நாளைக்கு நல்ல நாள், உன்னை அழைச்சிட்டு வர இருக்கோம். ஃபோனை நவநீதத்துக்கிட்ட கூட. சாவித்ரியின் குரல் மகிழ்வோடு ஒலித்தது. காயத்ரி நவநீதத்தை அழைத்து ஃபோனை கொடுத்தாள். வாங்கி பேசி முடித்த நவநீதம் சோர்ந்து போனாள். பேரனின் அருகே வந்து அவனை தூக்கி கொண்டாள். என்னடா கண்ணா, நாளைக்கு உன்னையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அப்புறம் உங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, இந்த தாத்தாவையும் பாட்டியும் மறந்துடுவீங்க. கண் கலங்கினாள். காயத்ரி தாயின் மடியினில் பாசமாய் தலையை சாய்த்து கொண்டாள். தாயின் தவிப்பு புரிந்தாலும் பெண் வாழ வேண்டிய இடம் புகுந்த வீடல்லவா, அவள் போய்தானே ஆக வேண்டும். மறுநாள் காரில் பார்த்திபனும் சாவித்ரி அம்மாளும் வந்தனர். சம்பிரதாயங்கள் முடிந்தவுடன் தாயுடன் மனைவியையும் குழந்தையையும் அனுப்பி வைத்தான். சென்னையில் நிறுத்தப்பட்டிருந்த புது காரில் அவன் தனியாக தன் காரில் தொடர்ந்து வந்தான். வரும்போது மனைவியை பின் சீட்டில் அமர விடாமல் தன்னருகில் அமர்த்தி கொண்டவனின் இந்த செய்கை அவள் மனதை பாதித்தது. இரவு நெருங்குகையில் ஊருக்கு திரும்பிவிட்டனர். வீட்டில் விருந்து தயாராக இருந்தது. உறவினர்கள், ஊரில் உள்ளவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். ஆனால் பார்த்திபன் அவர்கள் வீட்டில் இறங்கியதும் வேலை என்று கிளம்பிவிட்டான். எல்லோரும் விருந்து சாப்பிட்டு கிளம்பி சென்றுவிட கணவனுக்காய் காத்து நின்றாள் காயத்ரி. அவர் எங்கே தென்னும் அறக்கானோ, இவ்வளோ நேரம் வெளியே தங்க மாட்டாரே. அதேமா கேட்குற, இந்த 3 மாதமாக ஏதோ புது ப்ராஜெக்டாமே? அது ப்ராஜெக்ட் இல்லாத ப்ராஜெக்ட். அந்த நிலையிலும் காயத்ரியின் இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. அது என்ன பேரோ, என் வாய்க்குள்ள நுழையலை. அது பேரை சொல்லிக்கிட்டு நினச்சா வீட்டுக்கு வரான், நினச்சா போகிறான். நீ வந்துட்டல்ல, இனி ஓம்பாடு அவம்பாடு எளிதாக சொன்னார் அவர். எளிதில்லை என்று நிரூபித்தான் மகன். இரவு நெடுநேரம் கழித்து வீடு திரும்பியவன் வாசலில் காத்திருந்த காயத்ரியை ஏறிட்டு பார்த்தவனின் முகத்தில் காதலும் இல்லை, கனிவும் இல்லை. உயிரற்ற பார்வையோடு உள்ளே வந்தான். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம், சாப்பிட்டுட்டேன். இன்றைக்குமா? நம்ம வீட்டில் இன்றைக்கி விருந்து. அது ஊருக்கு. விடுவிடுவென்று மாடிப்பறி ஏறியவனின் முதுகை வெறித்தாள் அவள். இவ்வளவு வெறுப்பு அவள் மீது. மாடி ஏறி உள்ளே நுழைந்தவள் தொட்டில் அருகே நின்று கொண்டு மகனை பார்த்து கொண்டிருந்த கணவனை பார்த்தாள். அவன் பார்வையில் எல்லையில்லாத வாத்சல்யம் தெரிந்தது. கொள்ளை பிரியத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த மகனை பார்த்து கொண்டிருந்தவனின் அருகே சென்று, நாங்கள் இன்றைக்கு வீட்டுக்கு வந்துட்டோன்ற நினைவே இல்லையா உங்களுக்கு கேட்டாள். கூப்பிட்டு வந்தவன் நான் தானே. அப்புறம் ஏன் லேட்டு? ஏன் எப்போ பின்னாலே அலையணுமா? நான் வேலை வெட்டி இல்லாதவன் நினச்சியா? உயிரை பிடுங்கும் பதிலில் அவள் விக்கித்து நிற்க மகனின் பிஞ்சு கைகளை எடுத்து முத்தமிட்டவன் அவளை சட்டை செய்யாமல் முதுகு காட்டி படுத்து விட்டான். உள்ளங்கை நெல்லிக்கனியாய் அவனின் விலகுதலை விளங்கிவிட்டாள் விலக்கிவிட்டான். அவன் உதாசீனத்தை உதாசீனப்படுத்திவிட்டு
அவனின் மனமறிய பிடிக்காமல் தான் விலகி சென்று விட்டாள் காயத்ரி. சுயமரியாதை என்பது ஆணுக்கு மட்டுமில்லை, பெண்ணுக்கும் உண்டுதானே? காதலால் அடிபணியலாம், காரணம் தெரியாமல் எப்படி அடிபணிய? அவளது உள்ள பொறுமல் தெரியாத சாவித்திரி பேரனை கொஞ்சி தொட்டில் இழுட்டு தொட்டிலை ஆட்டினார். நிலாவெளியில் அத்தியாயம் 16. அவர் நெஞ்சினில் நிறைந்தது யார் நிலவே? என் திருமுகமா, இல்லை வேறொரு முகமா? தொட்டிலை ஆட்டினாள் காயத்ரி. அழகாய் வடிவமைக்கப்பட்ட கடைந்தெடுத்த வேலைப்பாடுகள் நிறைந்த தேக்கு மர தொட்டிலது. உச்சியில் கிளுகிழப்பை ஆடியது. அவள் மனமும் சேர்ந்தாடியது. குழந்தையை பார்க்க கோட்டையூரிலிருந்து ரங்கநாதனும் அவரது மனைவியும் வந்திருந்தனர். நீதான் பழச மறக்கல தங்கச்சி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரவே இல்லையே, பேரம் பிறந்திருக்கான்னு கேள்விப்பட்டதும் எங்கள் மனசு கேட்கல, வந்துட்டோம். அப்படி இல்லைண்ணா, அன்னைக்குன்னு எனக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. ஏதோ சொல்லணும்னு சொல்கிற கோவத்தாவத்தை மனசில் வச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? செண்பகவல்லி கூட 3 மாதமாக எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கு. மாப்பிள்ளை வேலை விஷயமா வெளிநாடு போயிருக்காரு. அதுக்கு எங்கள் கூட வர ஆசை தான், நாங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வந்தோம். ஏண்ணா கூட்டிட்டு வந்திருக்கலாமே, நீ சொல்லிட்டல்ல, போய் சொன்னதும் கிளம்பி வந்தாலும் வந்துடுவா, போயிட்டு வரோம் சாவித்ரி. வந்தவர்கள் விடைபெற்று சென்ற பின் காயத்ரி கேட்டாள், செண்பகவல்லியா? ம், ரங்கநாத அண்ணனோட மூத்த பொண்ணு. அதாவது அந்த பொண்ணு தான். 3 மாதங்களா இங்கிருக்கிறாளா? உனது மௌனத்திற்கும் பாராமுகத்திற்கும் அர்த்தம் விளங்குகிறது என் கணவனே. மலை கோவிலுக்கு தரிசனத்திற்கு சென்றார்கள். குழந்தை பேரில் அபிஷேக ஆராதனைகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அன்றொரு நாள் இதே மலையில் என்னவென்று அறியாமல் தான் மலை ஏறியதையும், முகமறியாதவனின் மாங்கல்யத்தை ஏற்று அவன் மனைவியாக கரம் பிடித்து இறங்கியதையும் எண்ணி பார்த்தாள். அன்றைக்கும் இன்றைக்கும் இடையே எத்தனை வித்தியாசம்! ஆனால் அன்றும் மனம் அலைகடலாய் கொந்தளித்தது, இன்றும் அதே போல்தான். கொந்தளிப்பிற்கான காரணம் மட்டும்தான் மாறுபடுகிறது. கர்ணனை தோளில் சாய்த்து கொண்டு படியேறியவளிடம் திரும்பி, இங்கு கூட மகனை வாங்கி கொண்டான். அணைவாய் குழந்தை தோளில் தாங்கி கொண்டு படியேறியவனை பார்க்க அழகாக இருந்தது. மெல்ல ஏறுங்கத்த, நின்று நின்று ஏறுங்க என்றவாறு சாவித்திரியின் அருகே வந்து கை கொடுத்து உதவினாள். அபிஷேக ஆராதனைகள் முடிந்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தனர். பார்த்திபன் ஊர் முக்கியஸ்தர் ஒருவரோடு பேச நின்றுவிட அவனுக்காக காத்திருந்தனர் காயத்ரியும் சாவித்திரியும். கைக்குள் அடங்காமல் துள்ளி குதித்து கொண்டிருந்த மகனிடம், சி போக்கிரி, ஒழுங்காடுறா என்று செல்லமாய் கடிந்து கொண்டிருந்தாள் காயத்ரி. என்னத்த, பேரனோட சாமி கும்பிட வந்திருக்கீங்க போல, குரல் கேட்டு திரும்பினார் சாவித்ரி. பருமனான உடலுடன் 30 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருத்தி நின்று கொண்டிருந்தாள். கலையான முகம், செழிப்பான வாழ்க்கை வாழ்பவள் என்ற தோற்றத்தில் தெரிந்தது. ஆமா செண்பகம், பதிலுரைத்த சாவித்ரி அம்மாள், இது என் மருமக காயத்ரி என்று அவளிடம் அறிமுகப்படுத்திவிட்டு காயத்ரியிடம், நம்ம கோட்டையூர் ரங்கநாத அண்ணனோட பொண்ணு செண்பகவல்லி அறிமுகப்படுத்தினார். ஒருவருக்கொருவர் கை குவித்து கொண்ட பெண்கள் இருவரும் சம்பிரதாய சிரிப்பொன்றை சிரித்து கொண்டே ஒருவரை ஒருவர் அளவிட்டு கொண்டனர். போலாமா என்றபடி பார்த்திபன் வந்தான். அவனை கண்டதும் காயத்ரியின் கையிலிருந்து அவனிடம் தாவினான் கண்ணன். ஆனந்தமாய் குழந்தையை வாங்கி கொண்டவனை பார்த்தபடி, போயிட்டு வரேன் என்று விடைபெற்று கொண்டு போய்விட்டாள் செண்பகவல்லி. அறிமுகமற்ற பார்வையால் அவளை பார்த்தபடி, யார்மா அது? தாயிடம் கேட்ட பார்த்திபன் பதிலை எதிர்பார்க்காமல் மகனை கொஞ்சியபடி படிகளில் இறங்க ஆரம்பித்தான். காயத்ரியை யார்மா அது என்ற கேள்வி யோசிக்க வைத்தது. யாரை சுவாசமாய் நினைத்து கொண்டு தன்னை ஒதுக்கி வைக்கிறான் என்று நினைத்து மருகி கொண்டிருக்கிறாளோ, அந்த பெண்ணை அவனுக்கு அடையாளம் தெரியாதா? அவளது சந்தேகத்தின் அடிப்படையை இடிக்கிறதே. அத்த என்னம்மா, யாருன்னு செண்பகவல்லியை பார்த்து கேட்குறாரு, அவருக்கு அடையாளம் தெரியாதா? ஆமாம்மா, அவனுக்கு அடையாளம் எப்படி தெரியும்? உறவு குடும்பங்களுக்கு போய் வர பழக்கம் அவனுக்கு இல்லை. டவுனில் ஹாஸ்டலில் தங்கி படித்த பிள்ளை. லீவுக்கு வீட்டுக்கு வந்தால் அவன் அப்பா கூட தொழிலை கற்றுக்க போயிடுவான். பெரிய படிப்பு படித்தா, படித்து முடித்து வந்த பிள்ளைக்கு தான் கல்யாணம் பேசணும். கல்யாணத்துக்கு முதல் நாள் பரிசம் போடுறதுன்னு பேசியிருந்தோம். பரிசம் போடுற பந்தலில் பெண்ணை பார்த்துக்கிறேன்னு சொன்னான், அது நடக்காமல் போச்சு. அப்புறம் அவன் எங்கே அந்த பொண்ணை பார்க்குறது? அவன் அவளை பார்த்ததே இல்லை. நாம ஏன் விளக்கணும்னு நானும் சும்மா இருந்துட்டேன். 1000 கூடம் பால் வயிற்றில் விழுந்து ஆனந்தம் அடைந்தாள் காயத்ரி. பாலைவன வெயிலின் மத்தியில் ஐஸ் கட்டி மழை பொழிந்தால் எப்படி இருக்கும்? அவன் மனதில் யாரும் இல்லை. அவன் காயத்ரியிடம் காட்டிய அன்பு கடமைக்காக இல்லை, காதலினால்தான். காத்திருப்பேன் கணவனே, உன் மனதில் கசடு மறைந்து நீ மனம் திரும்பும் வரை காத்திருப்பேன். நீ எனக்கு மட்டும் சொந்தமானவன் என்ற இந்த உண்மையே போதும், உன் பாராமுகம் என்னை பாதிக்காது. இல்லம் திரும்பியவள் உள்ளம் களிப்பில் மிதந்தது. கணவனுக்கு இரவு உணவு பரிமாறுகையில் உதடுகள் மெலிதாக பாட்டி செய்தன. கேள்வியாய் நிமிர்ந்து பார்த்தவனை குறும்பாக பார்த்தாள். ஒரு கணம் தன்னிலை மறந்த பார்த்திபன் அள்ளி பருகுவது போல மனைவியை பார்த்தான். அந்த கண நேரத்தில் சந்தேக மேகத்திலிருந்து வெளிவந்த நிலவு முகம் காட்டியது. நிலாவெளியில் அத்தியாயம் 17. நிலவே நீ வந்தாய், வாழ்வில் நிழல் கொடுத்தாய், இனிதாய் ஒரு விடியல் இருள் வாழ்வில் நீ கொடுத்தாய்.
நிலவு முகம் காட்டியது. அடுத்த நிமிடம் சந்தேக முகிலில் மீண்டும் முகம் மறைத்து கொண்டது. காயத்ரி கவலைப்படவில்லை. அவனுக்கான பணிவிடைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்தாள். மகனை கொஞ்சுவது போல் அவனை கொஞ்சினாள். அவன் முறைத்தான். வேண்டுமென்றே வம்பு கிழித்தாள். அவன் பல்லை கடித்தான். இந்த நாடகம் தொடர அதற்கு மூடு விழா நடத்தவென்று வந்தது போல சென்னையிலிருந்து காயத்ரியின் பெற்றோர் பேரனை பார்க்க வந்திருந்தனர். மாலையில் மகனுக்காக சீக்கிரம் வீடு திரும்பிவிடும் பார்த்திபன் அவர்களை வரவேற்றுவிட்டு மரியாதையின் பொருட்டு அவர்களின் எதிரே அமர்ந்தான். அவனை கண்டதும் வழக்கமான மகிழ்வோடு கைகளை விரித்து கொண்டு குதியாட்டம் போட்டான் கண்ணன். ஒரு தகப்பனின் பெருமிதத்தோடு மகனை வாங்கி மடியில் வைத்து கொண்டவனிடம், நேற்று போல இருக்கு இவன் பிறந்து, இன்னைக்கு அவங்க அப்பாவை கண்டதும் என்னமோ ஆட்டம் போடுறான் பாருங்க தம்பி என்றார் கோவிந்தசாமி. பெருமையாய் பேரனை பார்த்து கொண்டார் சாவித்ரி. அன்னைக்கு பயந்து போனான் நீ, நல்ல வேலை அரவிந்தன் வந்ததுனால தப்பிச்சோம் என்றாள் நவனிதம். என்ன நவனிதாச்சு என்றாள் சாவித்ரி. அன்னைக்கு காலையில் தம்பி வெளியே போனதும் நம்ம தெருமுனையில் ஒரு கொலை நடந்துருச்சு. அது அரசியல் கொலைங்கிறதுனால பெரிய கலாட்டாக கலவரம். காயத்ரிக்கு திடீர்னு வழி வந்துருச்சு. தம்பிக்கு ஃபோன் போட்டால் கிடைக்கல. கால் டாக்ஸி ஆட்டோ யாரும் தெருவுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, சோதனை மேலே சோதனையான்னு கண்ணீர் விட்டுட்டோம். தெருவில் கால் வைக்க முடியல, ஒரே கல்லேறி. ஐயோ, அப்புறம் பதறினார் சாவித்ரி. கடவுள் நம்மளை கைவிடல நீ. அரவிந்தன் தம்பி வீட்டுக்கு வந்துச்சு. காயத்ரியோட நிலைமையை பார்த்ததும் எங்களை காரில் ஏற்றிக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துச்சு. அது கார் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி நெத்தியில் காயம்பட்டுருச்சு. ஆனாலும் சரியான நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம். ஒரு நிமிஷம் தாமதமாயிருந்தாலும் குழந்தை அம்மா ரெண்டு உயிருக்கும் ஆபத்தாக இருக்கும்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. தெய்வமே, மேல் நோக்கி கை எடுத்து கும்பிட்டார் சாவித்ரி. பெருமாள் கைவிட மாட்டார் நவனிதம். காயத்ரி இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றார். எப்படி சொல்வா நீ, அன்னைக்கு அவள் அரவிந்தன் கிட்ட சொன்னதை இப்போ நினச்சாலும் என் நெஞ்சை புழியுது. நான் செத்தா கூட பரவாயில்ல அரவிந்தன், அவர் குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தான். நல்லபடியாக குழந்தை பிறந்ததும் தான் அமைதியானான். இந்த நன்றியை மறக்க மாட்டேன் அரவிந்தன், என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னு திரும்ப திரும்ப அந்த பிள்ளைக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலே வேறு எப்படி பேசுவா என் தங்கம் என்றபடி மருமகளை பெருமையாய் பார்த்த சாவித்ரி. அந்த பையன் ராஜதுர மகன்தானே? ஆமாம் நீ, அந்த தம்பிக்கு தான் நம்ம காயத்ரி முதல்ல பெண் கேட்டாங்க. ஆனால் காயத்ரி இஷ்டம் இல்லை, உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்டே நேரில் சொல்லிடுச்சு. யார்? ராஜதுரக்கிட்டையா சொல்லிச்சு? ஆர்வமாய் கேட்டார் சாவித்ரி. ஆமாம் நீ, அவர்கிட்ட தான் பட்டுன்னு சொல்லிடுச்சு. பாவம், அவங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்குமே முகமே மாறிச்சு என்று தன் போக்கில் பேசி கொண்டிருந்த நவநீதத்தை இடைமறித்து, பைத்தியக்காரத்தனமாக இப்போ எதுக்கு இந்த பேச்சு? கோபமாய் அதட்டினார் கோபால்சாமி. மகனின் பிஞ்சு விரல்களை பிடித்து கொண்டு விளையாடுவது போல் பாவனை செய்து கொண்டு அனைத்தையும் செவிமடுத்த பார்த்திபன் எழுந்து மாடிக்கு சென்றான். கண்ணனை தூக்கி கொண்டு பெரியவர்கள் மாறி மாறி கொஞ்ச ஆரம்பித்தார்கள். மாடி அறையில் நுழைந்தவன் மாடி பால்கனியில் உளவியபடி சிந்திக்க ஆரம்பித்தான். ஆக, காயத்ரிக்கு அரவிந்தன் மேல் விருப்பமில்லை. தன்னை கல்யாணம் செய்து கொள்பவன் ஒரு வார்த்தை கேட்காமல் கல்யாணம் செய்து கொண்டானே என்ற நியாயமான கோபம் மட்டும்தான் பார்த்திபன் மேல் இருந்திருக்கிறது. அவள் பார்த்திபனோடு குடும்பம் நடத்தியது கடமைக்காக அல்ல, காதலினால். பின்னால் கொலுசு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான். காயத்ரி வந்து கொண்டிருந்தாள். சாப்பிட வாங்க. அவங்களாம் சாப்பிட்டாச்சா? அவளை வெகு நாட்களுக்கு பிறகு நிதானமாக பார்த்தான். மெலிவான உடல் தாயான பின்னர் சற்று சதைப்பிடிப்பாக மாறியிருந்தது. பின்னலை இழுத்து வாயில் வைக்கும் மகனுக்காக அதை சுற்றி கொண்டையிட்டிருந்தாள். அதையும் சுற்றி வளைவாய் மல்லிகை வைத்திருந்தார். ஆரஞ்சு கலர் உடலில் கருப்பு புள்ளிகளும் கருப்பு பார்டருமான மைசூர் சில்க் புடவையை உடுத்தியிருந்தாள். உள்ளங்கழுத்தில் கழட்டக்கூடாது என்ற கண்டிப்புடன் சாவித்ரி போட்டுவிட்டிருந்த வைராட்டியை. விழிகளில் மையலுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்து இரு கைகளையும் விரித்து விழிகளால் அழைத்தான். ஓடி வந்து அவன் மேல் அவனிடம் தஞ்சம் புகுந்து கொண்டவளின் உடல் குலுங்கியது அழுகையால். ஆதரவாய் தொட்டி கொடுத்தவன், ஏய் என்னது குழந்தையாட்டம்? முகத்தை உயர்த்தி அவனிடம் கேட்டாள். ஏ அரவிந்தன் என்றான் ஒற்றை சொல்ல. விலக முயன்றவளை விலக விடாமல் அவனது அணைப்பு இறுகியது. ஆரம்பத்தில் நீ விலகி போன காரணத்தை நான் தவறதும் புரிஞ்சுக்கிட்டேன். திடீர் திருமணம்னா அதிர்ச்சி வராதா? இப்போ புரியுது, அப்போ புரியலை. நீயும் ஒன்றும் என் காலடியில் விழுந்துடலையே. உங்கள் பாராமுகத்துக்கு நான் வேற ஒரு காரணம் நினச்சிட்டேன். என்ன நினச்சேன்? வந்து நீங்கள் அந்த செண்பகவல்லியை மறக்கலையோன்னு. செண்பகவல்லியா? யாரடி அது? காயத்ரி மென்று விழுங்கி கொண்டே, கோட்டையூர் ரங்கநாத பெரியப்பாவோட பொண்ணு. பார்த்திபனின் விழிகள் சிவந்தன. ஏண்டி, அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு தெரியாது. நீ இம்சப்படுத்திக்கிட்டு இருக்க சொல்லு. என்னை பற்றி இன்னும் உயர்வான நினைப்பு இன்னும் எத்தனை உன் மனசில் இருக்குது? நீங்கள் மட்டும் என்னவா பொண்ணு கேட்டு வந்த அரவிந்தனோட என்னை சம்மந்தப்படுத்தி நினைக்கலாமா? என்கிட்ட நீ கேட்டிருக்கலாம் இல்லடி. நீங்கள் ஏன் கேட்கல? இதை போய் நான் எப்படி கேட்பேன்? ஆனால் நான் கேட்டிருப்பேன். அதுக்குள்ளே எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதானே, நீ யார்? ஏண்டி மனசுக்குள்ளே மறைச்சி வச்சு துப்பறிஞ்சிருக்கு? மறைச்சி வச்சாலும் உங்கள் மேலே உயிரை வச்சுருந்தேனே, நான் மட்டும் என்னவா?
உன் மேலே உயிரை வைக்கலையா? அதனால தான் உன் நிழலை கூட மற்றவங்க பார்த்தா எனக்கு தாங்கலை, அவ்வளவு விழிகள் கலங்கின. எல்லாம் சரி, இனிமே என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் நாலு அடி கூட அடிச்சிருங்க, இப்படி பேசாமல் வேதனைப்படுத்தாதீங்க. மன்னிச்சிரு காயத்ரி, நடந்ததெல்லாம் மறந்துடு. உன் மனசில் நான் மட்டும்தான், இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் மனசில் நீ மட்டும்தான், இதை நீயும் அறிஞ்சிக்கிட்ட. இனிமேல் இந்த மனப்பிரிவு நமக்குள்ளே வராது. இந்த பிரிவால் நான் பட்ட துன்பம் அப்பாப்பா. நீங்களுமா? அவள் முகம் பார்த்த விழிகள் ஆச்சரியத்தில் மலர, நானும் தான். இதில் ஆச்சரியம் என்னடி இருக்குது? உன் மேலே கோவப்பட உன்னை வெறுக்க என்னால் முடியுமா? உனக்கு தண்டனை கொடுக்கறதா தான் நினச்சிக்கிட்டேன், உண்மையில் அது எனக்கு தான் தண்டனை. அந்த இரு உள்ளங்களும் மீண்டும் இணைந்து கொண்டன. நிலாவெளியில் நடப்பது போல் இன்பமான வாழ்வை அவர்கள் தொடர்ந்தார்கள். இனி அவர்கள் வாழ்வில் சந்தோஷ நிலவை சந்தேக மேகங்கள் மூடி மறைக்காது. நிலாவெளி முடிவடைந்தது. வேறொரு நாவலில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டூடியோ இனிஸ் கதைப்பொம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.